நான் சும்மா உள்ள விடாம பண்றேன் ப்ரோ, வெறுப்பாவது ப்ரோ எனக்கு. சவுண்ட் பண்ற தந்தானு தானா. ஓகே, வெறுப்பாவுதா? ஆகணும்டா. பேட்டில் ராயல் 23-31 மார்ச். சாப்பிட்டு மட்டையிட்டு மட்டையிட்டானுங்களோ. ஹாய் முகமத், லைக் பண்ணிட்டு பாருங்க முகமத். தம்பி ப்ளீஸ் இந்த கொஞ்சம் அந்த சவுண்டை கொஞ்சம் கம் பண்ணி விட்டீங்களோ. Did not first like hi bro, hi bro. Monster. நான் ரெடி பண்ணாத. சூர்யா, ஹாய் சூர்யா, லைக் பண்ணிட்டு பாருங்க சூர்யா. இங்க கொஞ்சம் டிராஃபிக் கம்மியா தான் இருக்கு. கேல் சிந்தல் வெயிட் பண்ணுங்க bro. டீம் கோட் ப்ளீஸ். ஸோ இது ஒரே ஒரே செகண்ட் ப்ரோ, இது ஜென்ரிக் காஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. டீம் கோட் வந்து ப்ரொவைட் செய்யப்படும், வெயிட் பண்ணுங்கள். கிரிக்கெட் மேட்ச் ஆண்டா இவங்க கிரிக்கெட் மேட்ச் கம்முன்னு கூப்பிட்றேன். ஹாய் சோலிடேரி, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் சோலிடேரி. லைக் பண்ணிட்டு விடைய பாருங்க. தரணி டே, எவ்வளோ லேட்டாக அவரை ஆரம்பித்தோடனே ஒன்று எதிர்பார்த்தேன்டா. ரூம் ஐடி பாஸ்வேர்ட் தரப்படும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. ஒரு 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சிடும் ப்ரோ. லாஸ்ட்டாக தான் போடுவேன், மூடிக்கிட்டு போடு சொல்லிட்டேரி. தேவலாம் பேசுகிறீங்க, இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டேரி ப்ரோ, ப்ளீஸ். ப்ரோ கமான் ப்ரோ. ஹாய் மனிஷ் மன்ஷி, லாகிட்ட ப்ரோ, லாகிட்ட ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. 7373350370 பாஸ்வேர்டு வந்து 20 7373350 37. அண்ணா ஹவுஸ் பேக் சைட் பார்த்தண்டா, என்னன்னா அந்த டிஸ்கோ டான்ஸ் பார்த்தீங்களா, அந்த டிஸ்கோ டான்ஸா என்ன எவ்வளவுன்னு தெரியலையே. 7373350 37 7373350 37 பாஸ்வேர்ட் 20. சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளவும். சின்னாட்டு உள்ள வந்து வெயிட் பண்றாங்க, நான் கொடுப்பேன்ட்டு. என்ன சொல்லிட்டாரு, என்ன சொல்றாங்க அவங்க? ஹிமனேஷா, ஹிமான்ஷி, ஹிமான்ஷி என்ன சொல்றாங்க? கோயி முஞ்சா ப்ரப்போஸ் கரோ. வாட் கோயி முஞ்சா? மோய் மோய். ஹாய் ப்ரோ, மை நேம், உங்க நேம் ப்ரோ கேமிங் தானே ப்ரோ? மிஸ்டர் ப்ரோ கேமிங் தானே ப்ரோ? சூர்யா வாடா, சூர்யா டேய் ஆமாம் மிஸ்டர் ப்ரோ கேமிங் ராஜா. 7373350 37 பாஸ்வேர்ட் 20. ஆங்கிரி காடு பாஸ்வேர்ட் 20 ப்ரோ, பாஸ்வேர்ட் 20. அப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. தமிழ் ப்ரோ, தமிழ் தான் யாரா இருக்கீங்களா ப்ரோ? தமிழ் பசங்களாம் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இந்தி பாய்ஸ் வந்தா நான் எப்படி ப்ரோ பேசுவேன்? ஹவு கேன் ஐ ஸ்பீக்? இந்தோனேஷியா வேற லெவலா, என்ன பண்ணாரு தலைவர்? ஓ, எஃப்எஃப் விளாட ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிட்டியா? பதிலாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் ப்ரோ. டீம் கோடு வேற லெவல். சக்தி, ஹாய் சக்தி, லைக் பண்ணிட்டு பாருங்க சக்தி. ரமணன் டீம் ஃபுல்லாகிச்சா? 4v4? ஆமாம் ப்ரோ. ஆ வந்துட்டிங்களா? வெரி குட். பிசி பிளேயர் வரலாமா? வாங்க ப்ரோ, வந்து சாவடிங்க ப்ரோ. இந்த ஆப்போசிட் தீபகன் இருக்கான் பார்த்தியா,
அவனை நீ அடிச்சிரு, நான் ஒத்துக்கிறேன் நீ ப்ரோ பிளேயருன்ட்டு. எங்க டீமோட ப்ரோ பிளேயரே அவரு தான். அக்கு நீக்கிற இந்தோனேஷியா ப்ரோ, என் டீம் உன்னை கரெக்டாக வெயிட்டாக செட் பண்ணுற ப்ரோ. தீபக்கு, பிரணித்து, ஜெரி, சோலிட்டரி, சூர்யா, அப்புறம் நான், நாங்கள் டீம் வெயிட்டாக செட் பண்ணுறோம். ஆப்போசிட்ல யார் வேணா வந்து அடிங்க ப்ரோ. பர்பிள் பியர் ஜெரி வந்துட்டேன் ப்ரோ, நானும் வரட்டா, வாங்க ப்ரோ. அங்கே ஹவு டு ஜாயின் ரூம் எஃப்எஃப்கே அஸ்மித், அஸ்மித் இந்த தரணி பையனை கூப்பிட்டு போகலாம், வந்து ஒன்ட்டா படிக்கிறேன்னு என் உயிரை வாங்குவான் தெரியுமா? அது அந்த நேரத்தில் வந்து என் மன உழைச்சலாம், அதுதான் பிரச்சனை. அவனை கூப்பிட்டு போகிறது எனக்கு பயமாக இருக்குது, ஒரே விஷயம் அது மட்டும்தான். இல்லைன்னா அவனை கூப்பிட்டு போய் கெட்டா ஆடுவேன், அது வேறு விஷயம். ப்ரோ கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. பர்பிள் அக்கா ப்ரோ, ஐடி பாஸ்வேர்ட் ப்ரோ, பாஸ்வேர்ட் 20 ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, இந்த மேட்ச் முடிச்சு கிரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் 20, பாஸ்வேர்ட் 20, ஆல் டைம் பாஸ்வேர்ட் 20 ப்ரோ. நானும் வரேன், லிட்டில் மவுஸ் கேமிங், வெயிட் பண்ணுங்க ப்ரோ, அப்டேட் பண்ணுங்கள், கூப்பிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் 6 vs 6 போகிறேன் சரிங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் 6 vs 6, ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி விடிய பாருங்கள். என்ன ஜெரி பாயா, கார்த்திக் ராஜா அப்பனா உங்கள் டீம் இல்லையா? நல்லாக்கா, என் டீம் தான், என் டீம் தான். வாங்க எல்லாரும் என் டீம் வந்துருங்க வாங்க. சதீஷ் சுபாஷ், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. அப்போ கூட சந்திர ஆப்போசிட்டில் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூர்யாவை, ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர், வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரோ. லைக் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து நல்லதாக வரும். நம்ம சேனலை பற்றி நம்ம சேனலை பற்றி நாமளே சொல்லக்கூடாது. டேய் தீப, நல்ல வேலை பாட்டுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஐ எம் நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் பிரசாந்த் ப்ரோ, பர்பிள், ஹாய் பர்பிள், ஹாய் பர்பிள், லைக் பண்ணிட்டு பாருங்க. சோலி ஹலோ, கட்டுக்கா பாஷா மிக்சலை, ஏ மைக்கில் இந்தியா மைக்கில் ஆஃப் பண்ண. சூப்பர் சூப்பர் மகளே, இதனால் வெறியாக விளாட்றீங்க, ஆனால் என்ன விளாட்றீங்கன்னா புரிய மாட்டேது. ஃப்ரீ ஃபயரா இது? என்ன என்ன ஜெரி, என்ன என்னாச்சு ஜெரி, என்ன என்ன ஜெரி சொல்லு ஜெரி. ஏடபிள்யூ ரமணன் என்னடா, அது என் சேனல் அப்படிதான், நிறைய பேர் இந்திக்கார பசங்க தான், வெறியா வெறியா விளாடுவானுங்க. நான் லைக் பண்ணிட்டேன், தேங்க்யூ தேங்க்யூ பர்பல். தினேஷ் குமார், கூகுள் ஐடி பாஸ்வேர்ட், பிரசாந்த் ப்ரோ பிளேயர் ப்ரோ. இனியவன், ஹாய் இனியவன், ஏன்னா ஜெரி நிறைய ஐஸ் அனுப்பிட்டு இருக்கு. சக்தி சக்தி, ஐஸ் அனுப்பாது சக்தி, நீ ஐஸ் அனுப்புனாலே கொஞ்சம் கடுப்பாகுது. ஓகே பாய் ஜெரி, என்னடி இது, நானும் வரணும் ப்ரோ. எஃப்எஃப்கே அஸ்வின், அஸ்மித் கண்டிப்பாக வரலாம் ப்ரோ, கண்டிப்பாக வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களை. எஸ்ஆர் யூனிவர்ஸ் எலிட் தமிழ், பாய் பிரசாந்த் ப்ரோ, ஏன் பர்பிள் அக்கா கடமைக்கு வந்து போறியா? பர்பிள் அக்கா எங்க போறீங்க? ராயன் அகமத், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ப்ரோ நீங்க கொஞ்சம் மைக் லைட்டா கம் பண்ணுங்க ப்ரோ, அரிசி தொலை போறேன். சொல்லு பிரணித்து, என்னாச்சு? நானும் எதுவும் பண்ணல பர்பிள், என்ன ஏமால கோவப்படுற பிரணித் ப்ரோ. தமிழ் பிளே தினேஷ்குமார், என்ன ஜெரி ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? மிஸ்டர் இனியவன் லைக் பண்ணிட்டு பாருங்க. நீ ஓ வார்லோர் ஒன்ட்டா ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தீபக் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறீங்க ப்ரோ. தீபக் ப்ரோ, எஸ்ஆர் யூனிவர்ஸ் எடிட் தமிழ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம். எவ்வளோ யாராக இருந்தாலும் வாங்க, தீபக் இருக்காங்க. இன்னைக்கு தீபக் யார் தோக்கடிக்கிறீங்களோ உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மக்களே. தீபக் மேல நான் பெட்டு காட்டுறேன். தீபக் யார் தோக்குறீங்களோ, தீபக்கும் சூர்யாவும் டியூ வர்சஸ் 4 ஓகேவா? யாராவது தீபக்கை போடுங்க, தீபகை சூர்யாவையும். எஃப்எஃப்கே ஜெரி, சூர்யா சூர்யா, என்ன சூர்யா நீ வரியா? ப்ரோஜ் கான், ஏன் நில்றடி சூர்யா? ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஆனால் தீபக் அண்ணாவை அடிச்சிருக்கேன். நீ எப்படா தீபக் அண்ணாவை அடிச்ச? தரணி சொல்லு ஜெரி. அண்ணா அண்ணா, ஐ நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ. பர்பிள் அக்கா எங்கே போகிறீங்க? என்னடி இது, நான் வரணும் ப்ரோ. அஸ்மித் வாங்க வாங்க. ஃப்ரெண்ட் அபோட் அண்ணா சொல்லு சக்தி, வாட் ஹேப்பன் சக்தி, என்ன என்னாச்சு? இப்போதான் உன்ன ப்ரோ பிளேயர் என்ன? ஹாய் ப்ரோ, தமிழ் ப்ரோ, தமிழ் பிளேயரா? சரி வாங்க, நான் உங்கள் தளபதி கூட ஒன் வத சொன்ன போகணும், இப்போ போகலாமா? என்ன சக்தி, என்னாச்சு சக்தி? சக்தி என்னன்னு சொல்ல. ஓ அந்த கண் அனுப்பாதுன்றதுக்கு நீ அதை அனுப்புற. சோலிட்டரி தீபக் கிட்ட அப்படி பேசாதீங்க மக்களே. தீபக் வந்து ஆடுறது உங்களுக்கே தெரியும். டியூ வர்சஸ் 3 பண்ணவர் பாருங்க இப்போ தீபக்கு.
அவர்கிட்ட இந்த செத்துட்டவன்லாம் முக்கியம் கிடையாது மக்களே, அவர் ஒரு ப்ரோ பிளேயர்னு எனக்கு தெரியும். ரூம் ஐடி அங்க இங்க பாருங்க, ஒன் டேப் பாருங்க. இப்ப அவர் சூப்பர் சூப்பர் சார்ஜ் பஸ்டர் பிளேயர்ரா டேய், சூப்பரா சூப்பரா. இன்னும் ரெண்டே பேர்ரா. என்ன சோலிடரி சூப்பர். நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல தீபக் இருக்க ஸ்குவாட் வின் பண்ணுன்ட்டு. ஏன்னா தீபக் மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர் நீங்க பார்க்க முடியாது எங்கேயாவது. விழுவல்ல வாடி எதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க, நான் சைலண்டா இருக்கேன். இப்ப போட போற மேட்ச்ல நீ தோ என்னடா என்னடா பாவீங்களா. நானும் ஒன் வர்சஸ் ஒன் தீபக் கூட பிளே பண்ணுவேன். வாங்க ப்ரோ, யாரு வேணா வாங்க ப்ரோ, நீங்க வாங்க. ஸ்குவாட கூட கூட்டு வாங்க ப்ரோ. தீபக் ஒரு ஆளா நீ வச்சு செய்வாரு ப்ரோ. தீபக் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. சூர்யா நம்பர் இது போற வெளிய போயிடுறாங்க பரவாயில்ல, ஆடுங்கடா. நீங்க ரெண்டு பேருக்கு பாருங்க கைஸ், இப்ப டியூ வர்சஸ் ஸ்குவாடு தான் கைஸ். தீபக்கும் சூர்யா மட்டும்தான் இருக்கானுங்க. நீங்க எங்க நிறுந்தீங்க சம்சர். ஹாய் ப்ரோ, தமிழ் கேமிங் தமிழ் வேற ப்ரோ. ஜிகா எக்ஸ்எக்ஸ் ப்ரோ, லைக் பண்ணி பாருங்க ப்ரோ. நான் என்ன கதைச்சாலும் பிரச்சனை வர மாதிரி இருக்கு. அதான் சக்தி வித் தீபக் ப்ரோ. அதான் ப்ரோ, தீபக் சூர்யா மட்டும்தான் ப்ரோ இருக்காங்க. ஒரு லெஜெண்டரி லெஜெண்டரி மூவ் கைஸ். என்னடா ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீ பண்டில் வேணுமா தினேஷ் குமார் ப்ரோ? நம்ம சேனல லைக் போட்டு 45 பேருக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா அட அதெல்லாம் இல்ல பர்புல் அக்கா. இப்ப இப்ப தீபக் ஆட போறத மட்டும் பாருங்க. சரியான ஒரு ஒன் டாப் இப்ப. ஓகே, ரெண்டு பேர் கிளியர் பண்ணிட்டாரு. அட அதெல்லாம் இல்ல பர்புல் அக்கா. லோ எஸ்ஆர் யூனிவர்ஸ் எடிட் தமிழ். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. மூணு பேர் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டே, இன்னும் ஒரே ஒருத்தர் தான். இதுதான் இதுதான் கைஸ். நம்ம ஸ்குவாடோட பவரே இதுதான். நம்மளோட ஸ்குவாடோட பவரே வந்து தீபக் தான் கைஸ். சூர்யாடாங்க, நீ தானே தீபக் இல்லை வச்சுக்கிற. Let's play 4 with 4 versus 4 with Deepak. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ளே பண்ணலாம் ப்ரோ. கம் ஆன் ப்ரோ, கம் ஆன் கம் ஆன். கண்டிப்பா வாங்க. தீபக் எத்தனை பேர் வேணா சவால் கொடுங்க, உங்க ஸ்குவாட கூப்பிட்டு வாங்க. எங்களோட ஸ்குவாட அடிச்சு காட்டுங்க ப்ரோ முடிஞ்சா. அப்படின்னா சொல்லுவேன், பட்டுனு அடிச்சிட கூட சரியா. வாய் ஓரதான் பேசுவோம். தீபக், சூர்யா, வேற யாரு? ஏய் பாத்துக்கோ சொல்லிட்டேன். அது ஓகே தான், அது வேற விஷயம். இல்ல நான் ஏதாச்சும் கேட்டேன்னா கோபால் அஜித் அண்ணா மனஸ்தாபம் ஆயிரும். அதான் கண்ணன் ஞாபகம் இருக்கா? டே கண்ணன் எத்தனை நாள் கழிச்சுரா வர. எஸ்ஆர் யூனிவர்சிட்டி தமிழ் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சரியான ஒரு ஒன்டா ப்ரோ. அண்ணா ஒரு டீம், பிரசாந்த் அண்ணா, தீபக் அண்ணா, சூர்யா அண்ணா, ஜெரி அக்கா, சக்தி அக்கா, சோலிடரி அக்கா, ஒரு டீம் வாடா. இவ்வளவு பேர் ஒரு டீம் வாடா. நீ மட்டும் தனியா வாடா. அண்ணா அண்ணா சொல்லு ஜெரி. எவ்வளோ நாள் ஃபோன் இல்லை, அதான் இவ்வளோ நாள் ஃபோன் இல்லையா? சரி சரி, நெட்டு முடிஞ்சு போயிடுச்சண்ணா. என்ன ஜெரி, சூப்பர் ஜெரி, சூப்பர் சூப்பர் ஜெரி. இன்னைக்கு தான் நீ ஒரு இல்லை, சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸ், சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸா? ஒரு டீம் பிரசாந்த் அண்ணா, தீபக் அண்ணா, சூர்யா அண்ணா, ரைட் ரைட். ஓகே, இப்போ ஒன் வர்சஸ் த்ரீ. தீபக் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஒன்டா படிக்க பாருங்க அடி. சின்னாட்டு முடிச்சு விட்டான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. தோல்வி உட்படுறாங்க, அந்த கண்டை மாற்றிக்கும். எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட். யோ யோ இருக்கிறதுலே மிக ப்ரோ. என்ன கமெண்ட் வரலையா? பாக்குறேன் ப்ரோ, கமெண்ட் வரலையா? இல்ல கமெண்ட் பண்ணாம இருக்கீங்களா ப்ரோ? எனக்கு தெரியல, இவ்வளவு நேரம்லாம் கமெண்ட் வராம இருக்காது. ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கமெண்ட் பிரச்சனையா? என்னது இது? ஆஃப்லைன்
சஞ்சய் சஞ்சய் வணக்கம்டா மாப்பிள்ள. அண்ணா நெட்டு போட்டு வரேன். டாடா பர்பிளக்கா, பாய் பர்பிளக்கா ப்ரோ. உங்க ஸ்குவாடுக்கு சப்ஸ்கிரைபர் ஸ்குவாடுக்கு மேட்ச். ஆமா ஆமா ப்ரோ, அதான் அதான். ஓ எனக்கு தான் கமெண்ட் வரலையா? இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இன்ஃபர்மேஷன் வாங்குங்களா? ஃப்ரீ ஃபயர் ஐடி பாஸ்வேர்ட் ப்ரோ நீங்க கொடுத்து நான் என்ன ப்ரோ பண்றது? ஓகே ஓகே ஜெரி போட்டு வா ஜெரி. போடா வெண்ணே. ஆனா நெட் போட்டு வர. ஓகே ஓகே ஜெரி ஓகே ஜெரி ஓகே ஜெரி. ஹவ் ஜாயின் ப்ரோ? ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்போம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஐடி பார்த்து மாத்த. ஒன் டேப் இல்ல. அது பேரு கண்ணன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கடா கண்ணன். என்னன்னு தெரியல. ஒய்யால தேய்சுரா அவன். நீங்க ஒரு அபாண்டமான ப்ரோப்ளை நிரூபிச்சிட்டீங்க அண்ணா. நீங்க என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்ச மறக்கல மாட்டேன். மைக்கு குற குறன்னு கேக்குது. ஃபேன் ஃபேன் ஃபேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. பெட் கேமிங் அபிஷியல். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம் வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. பெட் கேமிங் கோபால் நான் வரது போறேன். தெரியலடா டேய் ஜோக்கர். அப்பினா வரமா. ஃபோர் வர்சஸ் ஃபோர் நெக்ஸ்ட் மேட்ச் வரீங்களா? ஃப்ரெண்ட்லி கண்டிப்பாக வர ப்ரோ, கண்டிப்பாக வர. ஸ்குவாட் இருக்கு, பட் நான் ஸ்பெக்டேட் தான் பண்ணுவேன். வர வர கண்ணன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ப்ரோ, ஞாபகம் இருக்கு. எதுக்கு வச்சிருக்கேன் மேலே ஏறி அடிக்க தான் வச்சிருக்கேன். சஞ்சய் இருக்கியா? சஞ்சய் ஏறி வரணும். உள்ள உள்கா வரேன், உள்கா வரேன், உள்கா வரேன். ஆ ஸ்குவாட் இருக்கு ப்ரோ, ஸ்குவாட் இருக்கு. வாங்க ப்ரோ. VLDSK நான் கிரியேட் பண்ண, நானே கிரியேட் பண்ணுறேன். ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இவனுக்கு சஞ்சய்க்கு மட்டும் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கடா. மூணு பேர் இன்னொருத்தரை போட்டு விட்டுறலாம். சஞ்சய் இவன் சஞ்சய்ரா? உருகி உருகி போனதடி உள்வம் உள்வமா கண்ணன். அதுதான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லுங்கள். கண்ணன் ஞாபகம் இருக்கா? தானே வச்சாலே எங்க ஸ்குவாட் தான். ஏதோ பண்றான்டா அவன். அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு கண்ணன் ஞாபகம் இருக்கா ப்ரோ? கேமிங் சூறாவளி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம் வெல்கம் சூறாவளி ப்ரோ. லைக் பண்ணி பாருங்க. உலக லெவல் ஃபேமஸ் ஆக போறேன்னு நினைக்கிறேன். வெறியா வளர்றி பேசி முடிச்சவொடனே ஞாபகம் இருக்கியா எனக்கு? ஏன் அப்படி உயிரை வாங்குற? கேமிங் வித் நிஷாந்த். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. செத்துறா டேய் 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 மறுபடியும் அதே தப்பு பண்ணாதீங்க டேய் ப்ளீஸ் டேய். ஹாய் ப்ரோ. கேமிங் சூறாவளி கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேமிங் சூறாவளி ப்ரோ பாட்டு போட்டு அடிக்கிறியாடா? பாட்டு பாட்டுக்கு பிறந்தவனே. டேய் நீ மட்டும் தானே இருக்க உன் டீம்ல? பொய்யால நீதான் ஆடிக்கிட்டு இருக்கியா?
நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன் பார்த்தேன் பார்த்தேன் ப்ரோ, கேமிங் சூறாவளி நல்லா இருக்கு ப்ரோ. பட் அரே பாய்ஸ் ஆஃப் ஷாட் ஹெட் ஷாட் ஹேண்டடி பண்றே. நீ வின் பண்ணுடா ஃப்ரீ, நம்ம ரெண்டு பேர் நின்னே. எனக்கு எப்படிடா ரிக்வெஸ்ட் கொடுப்ப தீபக்? இரு ப்ரோ, இன்னும் ஸ்குவாட் வெர்சஸ் ஸ்குவாட்லாம் கேட்கல. ஒன்னு யூஐடி இல்லைன்னா ரூம் ஐடி பாஸ்வேர்டு. அவன் வந்தான் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லின்னு கூப்பிட்டான், ஆளை காணும், என்ன பண்றது? எஃப் ப்ரோ, ஜெரி சக்தி எங்க? ஹாய் ப்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உன்னை இன்னும் நான் மாட்ரேட்லேருந்து தூக்கம் வச்சிருக்கேன்னா அதுவே பெரிய விஷயம். நீ கம்பெனி ப்ரோ, நான் நூபு ப்ரோ. நீ ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ, ஐ நோ ப்ரோ, நீ ப்ரோ பிளேயர் ப்ரோ. ஏய், இங்கே பல பேர் நூபாக சுற்றிட்டு இருக்கானுங்க, எல்லாம் வெளியே போயிட்டுருக்கானுங்கடா, இன்க்ளூடிங் மீ ப்ரோ. நானும் சரி சரி, நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் நூபுன்ட்டு. அது நீ சொல்ல தேவையில்ல, சில முகர கட்டியெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சது நூபு தான்ட்டு. ஹரே பாய், நான் தான், எனக்கு தெரியலையா எஃப்எஃப்கே இட்டாச்சியா ப்ரோ? பேர் மாற்றாதீங்கன்னா கேட்குறீங்களா? அன்னோன் ப்ரோ, ஹாய் அன்னோன், லைக் பண்ணிட்டு போகிற அன்னோன். பேர் மாத்தாதுன்னா கேக்குறியா? மாத்தி மாத்தி வச்சா நான் என்னத்த ஞாபகம் வச்சிருக்கது? என் மண்டைக்குள்ள எவ்வளவு தானே ஸ்டோர் பண்ணிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஷார்ட் ப்ரோ, ப்ரோ நூபு குட்டி ப்ரோ, இது நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ, அப்பதான் கில்லி ஏத்த முடியும். FFK மாஸ் கேமிங், ஹாய் மாப்ல, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் ப்ரோ. நான் ஒரு ப்ரோ பிளேயர், தெரியும் தெரியும், பண்ணிட்டேன்னா தங்கட தங்கட தம்பி. ஒரே கில்டு மூணு பேர் இருக்கானுங்க, தெரியுதா உனக்கு? ஒரே கில்டு மூணு பேர் இருந்தானுங்க. இல்லை கில்டு வர ஆக்கிட்டீங்க, எப்படி மூணு பேர் ஒரே டீம்ல வந்தாலுங்க? டீம் ரூம் அடி பாஸ்வேர்ட் போட்டு வந்தீங்க எல்லாருக்கும். அண்ணா எனக்கு ஒரு டவுட் அண்ணா, ஜெரி கேர்ளா அண்ணா? ஆமாண்டா ஆமாண்டா. அப்போ என் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். நேம் தான் ப்ரோ தெரியல, இட்டாச்சி ஷாலு அக்கா எங்க? ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க மரத்தமிழன்கள் இவனுங்க. அண்ணா ரூம் கிரியேட் பண்ணவா? கிரியேட் பண்றா தம்பி, கிரியேட் பண்றா. பிரசாந்த் ப்ரோ பாய், பர்பிள் நீனும் போலையா? வெல்கம் பர்பிள், வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம். கேமிங் வித் நிஷாந்த், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அண்ணா முடிங்க, என்னை கண்டுபிடிங்க, முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்க. எஃப்எஃப்கே இட்டாச்சி, பேர் வச்சு வந்துடானுங்க இட்டாச்சி உட்டாச்சி. நான் கொஞ்சம் மென்டல் டேய், நீ தான் எஃப்எஃப்கே கிட்ட ப்ரோ. நான் பாய் தான் சொன்னேன், ஹாய் சொல்லலை. ஹாய் ஹாய் பர்பிள், வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம் பர்பிள், லைக் பண்ணிட்டு பாருங்க பர்பிள். அப்போ காவியா எங்க? காவியா யாருடா? ஏய் காவியா யாருன்னே தெரியாது எனக்கு. டே எஃப்எஃப்கே பிரசாந்த், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம். காவியா யாருடா? சம்மந்தம் இல்லாமல் காவியான்றீங்க, க்ளோவல் உடைக்கிறான் டே. அவனுங்க அடைச்சி போட்டு உட்காந்துக்கிறான்டா, கேம்ப் கேம்பர்ஸ்னா அவனுங்க. நீங்கள் அதிகமாக கேம்பர்ஸ். யார் இந்த தரணி? தரணி எங்கடா? டேய் என்னடா உளறிட்டு இருக்கீங்க டேய். அப்போ லைவ் வந்து ஹாய் போதுந்து போதும் என்று போத்ததுலன்னு யோசிப்பீங்களா ப்ரோ? புரியல புரியல. லைவ் வந்து ஹாய் போடும் போது என்னடா இது போகுது இல்லைன்னு யோசிப்பீங்களா? ஆமாம் ஆமாம், மாற்றி மாற்றி படிப்போம் நாங்கள். என்ன சக்தி, எங்கே போயிருந்த? சோலிடரி இருக்கியா? சோலிடரி ரே பாய்ஸ், எஃப்எஃப்கே வர்சஸ் மரண மரண தமிழன் தானே அவனுக்கு பேரு, மரண கேமிங்கா, மரண தமிழன் ஸ்குவாடு. அதே எஃப்எஃப்கேல வெறும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, மரண தமிழ்ல மூணு பேர் இருக்கானுங்க. தோத்தானுங்கன்னா சூர்யாவுக்கு தீபுக்கும் அசிகசியமா கேட்கப்படும் எஃப்எஃப்கே சார்பாக. நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க உங்களதான், கேவலமா கேட்போம் நாங்க நாலு வார்த்தை. தோத்தீங்கன்னா கேவலம் இப்படி இருக்கணும்.
சக்தி நீ எதுக்கு அந்த எமோஜி அனுப்புறனு தெரிய மாட்டேங்குது. தீபக் மாசா, தீபக் தான் வெறியா ஆடுறான். ஒரே நம்பிக்கை தீபக் தான் ஸ்குவாட்ல, எனக்கு தெரிஞ்சு எஃப்எஃப்கே ஸ்குவாட்ல ஒரே நம்பிக்கை தீபக் தான். அதுக்கப்புறம் பார்த்தா மாசு ஸ்கில்ல சொல்றேன், குளோவால் போட்டு எகிறது அடிக்கிறது ஏதாவது வந்து அப்படிதான் யோசிப்பீங்களா? பர்பிள் சத்தியமா நீ என்ன பேசுறன்றதே புரியல பர்பிள் எனக்கு. ஆனா நெட்டு கூட இல்லன்னா, நெட்டு கூட இல்லையா, என்ன ஆச்சு? தீபக்கு தீபக்கு நற்பணி மன்றம் உங்களுக்கு கூப்பிடடா. ஜாஃபக் ஜாக் அபிஷியல் 4v4 ப்ரோ, போலாம் போலாம் வாங்க ப்ரோ, ரெடியா இருக்கு ப்ரோ, ஸ்குவாட் ரெடியா இருக்கு ப்ரோ, எஃப்எஃப்கே சார்பா ஸ்குவாட் ரெடியா இருக்கு, வாங்க ப்ரோ. காவியா ஞாபகம் இல்லையா ப்ரோ? காவியா யாரு ப்ரோ? எனக்கு காவியா அவங்க பேர்லாம் தெரியாது, எனக்கு காவியா அவங்க பேர்லாம் தெரியாது. நீங்க யூடியூப்ல என்ன நேம் வச்சு வந்து மெசேஜ் பண்ணீங்களோ அதே நேம் தான் ஞாபகம் இருக்கும். உன்னோட ரியல் நேம் கஃபில்ற தம்பி. எஃப்எஃப்கே ஜெரி, என்ன ஜெரி ரெண்டு கண்ணு? அண்ணா நான் ஒரு ப்ரோ பிளேயர் என்ன தெரியலையா? ஏய் தெரிலடா, தரணின்னு சொன்னா நம்ப மாட்டேன் ப்ரோ. ஆப்புனண்ட் தற்கூரி ப்ரோ, ப்ரோ ஆப்புனண்ட் தற்கூரி எல்லாம் இல்லை, மரணம் மரணம் தமிழனோட ஸ்குவாட் ப்ரோ அது. ஆப்புனண்ட் தற்கூரி ஸ்குவாட்லாம் இல்லை அவனுக்கு, சரியா? இல்லை புரியல, பூரி இல்லைன்னா தோசை வாங்கிக்கோ பர்பிள். அண்ணா நெட்டு கடை இல்லையா? நெட்டு கடை இல்லையா? சரி சரி சரி. காவியா 7th ஸ்டாண்டர்டு படிக்கும் பொண்ணு. காவியா? ஆ காவியா சௌந்தர்யா, ஓகே 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 ஓகே, நான் மாட்ரேட்லேருந்து எடுத்துறேன். காவியா சௌந்தர்யா வரது இல்லை, கரெக்ட் 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 கரெக்ட். கூப்பிட்டு இருக்கியான்னு செக் பண்ணுறியா? கூப்பிட்டு இருக்கியான்னு செக் பண்ணுறியா? ஆமாம் இருக்கியான்னு செக் பண்ணுறேன், கரெக்ட் தான். நான் தான் பிவிஎஸ். டேய் தம்பி என்னடா, அப்போ இந்த எஃப்எஃப்கே பிரசாந்த் 5650 யாரா? நான் தான் எஃப்எஃப்கே சூர்யா. என்னடா டேய் க்ளோனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க, என்னடா சூர்யா என்னடா அவனுங்க, உங்களோட கமெண்ட் பண்ணி பண்ணி ஸ்ரீலங்காவில் கதைக்கிற மாதிரி ஏன் வரது இல்லை? என்னோட கமெண்ட் பண்ணி பண்ணி தான், ஆனால் இப்போ மறுபடியும் ஸ்ரீலங்காவில் பேசுகிற மாதிரி பேசுகிற மாதிரி பண்ணி. பிரசாந்த் சௌந்தர்யாவை இன்னும் மறக்கலையா? அரே பாய்ஸா எஃப்எஃப்கே ஜெரி, ஏன் சிரிக்கிற ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச் யூ டீம் வர்சஸ் மை டீம், யா ப்ரோ? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் மேட்ச் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. சக்தி ப்ரோ கிட்டே கேளுங்க ப்ரோ, தெரியாமல் காவியா யாருன்னு. எனக்கு தெரியும் ப்ரோ காவியா யாருன்னு, தெரியும் ப்ரோ. என்னடா என்னாச்சு? நீங்க தான் அண்ணா என் மெசேஜை படிக்கல. உண்மையா போய் சொல்லக்கூடாது சக்தி, போய் சொல்லக்கூடாது. எல்லா மெசேஜும் படிச்சுட்டு இருக்கல அண்ணன், போய் சொல்லக்கூடாது சரியா? நீ ஒரு ஒன்லி எமோஜி மட்டும் தான் அனுப்பிட்டு இருக்க, எமோஜி படிக்கிற திறமை என்கிட்ட இல்லை. அண்ணா அண்ணா சொல்லு ஜெரி, ஷேடோ க்ளோனு ப்ரோ. நான் தான் எஃப்எஃப்கே தீபக், நீ உருட்டு ப்ரோ. அப்ப கண்ணன் ஞாபகம் இருக்கா? அண்ணா அங்க பாருங்கள் அண்ணா. அரே பாய்ஸா, எல்லாரும் ஒரு ஒரு குறை வச்சுட்டு வந்துடுறீங்க. உங்களை உங்களை அடிச்சு நான் வீடியோ போட்டே ஆகணும், ஒழுங்கா வந்துருங்க. நான் சென்ட் பண்ணேன் அண்ணா, மறுபடியும் சென்ட் பண்ணேன். கதைக்கிறது பேசுறதுன்னு சொல்றேன், அப்படிதான் பேசணும். சரி என்ன கண்டுபிடிங்க. உங்களுக்கு மாடரேட்டர் பதவி கொடுத்துருக்கன்னா நீ யார் தெரியுமா? எஃப்எஃப்கே ஃபன் ஃபேக்ட்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பிஷாந்து என்ன என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க, சொல்லிட்டாரு சோழி அக்கா ப்ரோ. நீ எஃப்எஃப்கே ஃபன் ஃபேக்ட் தானே? ஏன்னா மாடரேட்டர் கொடுத்துருக்கன்னா இது இல்லை, ஃபன் ஃபேக்ட்டுக்கு மாடரேட்டர் கொடுக்கலையே. இப்போ வரேன், கிராண்ட்மா கூப்பிடுது. ஓகே ஓகே ப்ரோ. நான் சக்தி சோழி அக்கா. சக்தி சோழிட்டு உங்க தான் சொல்லிட்டு போகுது. ரைட்ரா அண்ணா அங்க பாருங்கள் அண்ணா, பார்த்துட்டேன் சரி பார்த்துட்டேன். எனக்கு தானே வயசு, எத்தனை வயசுன்னு சொல்லுங்க? 11 இயர்ஸ்ரா இட்டாச்சு எனக்கு தெரியும். அண்ணா அங்க பாருங்கள் அண்ணா, நீங்க என்ன அடிச்சு ஒரு வீடியோ போறேன்னு சொன்னீங்க. டேய் தரணி நீ தான்றா அது, டேய் தரணி தான்றா அது, டேய் வெண்ண எங்க அப்பயே தெரியுண்டா. சோழி அக்கா ப்ரோ எனக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு? மேபி ஒரு 35 இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேபி பாத்தீங்களா, ஒன்லி ரெண்டு பேர் தான் அனுப்பிச்சிருந்தேன், ரெண்டு பேரும் முடிச்சுட்டு வந்துட்டானுங்க பாருங்க ஸ்குவாட. யாரா டீமா? அதான் பார்த்தேன் நேத்து ஒருத்தர் வந்தா பாரு எல்லி சூர்யான்ட்டு, நின்று 35 கில் அடிக்கிறான் அவன். என்னாச்சு சக்தி? நான் தான் சரி பிசி பிளேயர்றான் அவன். இல்லம்மா ஏஜிஸ் 18 நம்ம எர்த்துக்குள்ளே இருக்கோம். சரி நம்ம எர்த்துக்குள்ளே இல்லை, நம்ம எர்த்துக்கு மேலே இருக்கோம் சரியா ப்ரோ? எனக்கு ஏஜ் 14. ஏய் சாட் ரொம்ப கீழே வந்துச்சு, இதை கிளிக் பண்ணு. சோழி அக்கா எஃப்எஃப்கே இட்டாச்சி ப்ரோ, சேம் திங் ஜஸ்ட் டு ஷேடோ கிளான் ஜஸ்ட் டு மாஸ்டி. வாட் ஹேப்பன் ப்ரோ? இங்க வந்த முக்கிய பிரபு முக்கினார் ப்ரோ. வாட் ஹேப்பன்? ஹாய் அண்ணா, இவர் பிக் ஃபேன். தாங்கடா தம்பி லைக் பண்ணிட்டு பாரு. எஃப்எஃப்கே இட்டாச்சி இவன் யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன்டி.
இப்ப மாடரேட்டர் லிஸ்ட் ஓபன் பண்ணுன்னு வச்சுக்க, உன்னை கண்டுபிடிச்சிருவேன் தம்பி. சரியா, நான் போயிட்டு வரேன், சீக்கிரம் சீக்கிரம் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் ரூம் மேட்ச் எப்போ ப்ரோ? இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ப்ரோ. அண்ணா அப்ப நம்ம வரத்துக்குள்ள வானத்துக்குள்ள இருக்கோமா அண்ணா? வானத்துக்கு கீழே இருக்கும் சரியா, வானத்துக்கு உள்ளே இல்லை சரியா, வானத்துக்கு கீழே இருக்கும் அண்ணா. சரி ஓகே, எங்க போறீங்க சோழியக்கா? கைஸ் உங்களோட போன் ஸ்கிரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ப்ரோ ஐடி பாஸ் அனுப்பிட்டேன், எங்க அனுப்புறீங்க ப்ரோ? ரூம் கிரியேட் பண்ணவா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு? ப்ரோ கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, VLDSK கிரியேட் பண்ணிட்டு ஐடி பாஸ் டக்குனு அனுப்பிடுங்க. மேட்ச் முடிய போகுது, அவ்வளவுதான். மேட்ச் முடிய போது சீக்கிரம் அனுப்புங்க ப்ரோ. FFK ஸ்குவாட் ப்ளே FFK ஸ்குவாட்ல ப்ளே பண்றேன்னா நீயா ப்ரோ? ஆமா ப்ரோ. ப்ரோ டு யூ ரிமெம்பர் மீ? ஐ பிளேட் வித் யூ சம் வீக்ஸ் அகோ. ராகுல் கிஷோர் அப்படியா? பட் ராகுல் கிஷோர்ன்ற நேம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. யூஐடி சென்ட் பண்ணவாடா? சென்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் ரூம் ஐடி பாஸ்வேர்டு போட்டதால பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சஞ்சய் ப்ரோ. நீங்கள் ஹாய் ப்ரோ, நான் தான் ஒரு ஒஸ்ட் சப்ஸ்கிரைபர், என்னை கமெண்ட்டு ப்ரோ ரீட் பண்ணுங்கள். கமெண்ட்டு நோ ரீட் பாய். ரே FFK பிரசாந்த் கஃபீல் டே அண்ணா, ஜெரி அண்ணா டாட்டா அண்ணா. அதானே நான்ணா, நானும் எர்த்துக்குள்ளே இருக்கோம்னு சொன்னேன். ஜெரி நம்ம எர்த்துக்கு மேலே இருக்கோம், வானத்துக்கு கீழே இருக்கோம் சரியா, நடுவில் இருக்கோம். பாய் பாய் பிரசாந்த். பாத்தியா பாத்தியா, டாடா சூர்யாண்ணா. ப்ரோ மிஸ்டர் நரட்டோ வெல்கம் டு அவர் லைவ் ஸ்ட்ரீம், லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ. நரட்டோ தீபக்கு வா, ரேங்க் புஷ் பண்ணலாம், நல்லா புஷ் பண்ணுவார் இவர், ஒட்டுவார் இவர் ரேங்க் புஷ்ல. மதன் ஐடி வருவேன், மதன்ல ஐடி வந்தா கிக் பண்ணுவோம் ப்ரோ. சஞ்சய் ஐடி வந்தா மட்டும் தான் ப்ரோ இது பண்ணுவோம். பாய் பாய். நான் பர்பிள் நிக்கலா. சரி மேட்ச் மேட்ச் மேட்ச்க்கு முடிச்சிரேன் ப்ரோ. ஐடி பாஸ்வேர்டு கோல்ட் ராஜ். யோ உன்னை யாரே கிரியேட் பண்ண சொன்னா இரியா? ஐடி பாஸ்வேர்டு வராது ப்ரோ லைவ் சேட்ல வராதா? ஏ அப்புறம் அவர் எப்படி ப்ரோ அனுப்புறாரு ஐடி பாஸ்வேர்ட்லாம்? இன்னுமா இந்த தரணி ரூம், இன்னுமா இந்த ரூம் மேட்ச் போகுது. ஆமா ஆமா ஃப்ரீ ஃபயர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. லிட்டில் மவுஸ் கேமிங் ப்ரோ ஐடி ஐடி ப்ரோ வேர்ல்டு அண்ணா. சொல்லு சக்தி அண்ணா, லேண்டுக்கு மேலே வந்ததுக்கு கீழே கரெக்டா அண்ணா? கரெக்டு கரெக்ட், லேண்டு மேலே வானதுக்கு கீழே கரெக்டு 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 கரெக்டு. சரி, நான் நூபு பிளேயரு காணவில்லை, சண்டை போடலாம் போல இருக்கு. நூபு பிளேயரு காணவில்லை, சண்டை போடலாம் போல. நூபு பிளேயர் காணவில்லையா? நூபு பிளேயர் FFK நூபு பிளேயரா? நேற்று ஒரு பெரிய சண்டை போட்டு போயிட்டாரு, எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. பல பேர் சண்டைக்கு வந்துட்டு சரி அடிவை என்ன பண்ணுறது, இவன் கலவரத்தில் ஈடுபடுறானு ஏன்னு புரிய மாட்டேங்குது. சாஃப்டா முடிக்கலான்னு பார்த்தா முடிக்க முடியல. என்ன திட்டது என்னதான் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ ஐடி பாஸ்வேர்டு அண்ணா. நெட்டு கடை நட்டு கடைக்கு திறந்துட்டாங்கல்லண்ணா, ஜாலி சூப்பர் சூப்பர். தெரியும் பக்கத்து வீட்லேயே இருக்கும் போல. எல்லாரும் வன்மத்தை கக்குறாங்க தெரியுதா? பர்பிள் தெரியுதா? என்ன ப்ரோ சொல்லுங்க, FFK ஹிட்டாச்சு, இதோ நெட்டு போட்டு வரேன். சரி சரி, ஐடி பாஸ்வேர்டு ஓன்னு சொல், ஓ சொல்லு போட்டுடலாம், ஊன் சொல்லு போட்டுடலாம் அண்ணா. அண்ணா வாங்க அண்ணா. பிரணீத்து நீ இந்த சிங்கத்தை சீட்டி பார்க்குற வானா? பிரணீத்து மதியானம் ஃபுல்லாக நாங்கள் ரூம் மேட்ச் தான் போட்டுட்டு இருந்தோம், சரியான ப்ராக்டிஸில் இருக்கேன், கண்டிப்பாக அடிச்சிருவேன். வீடியோ நாளைக்கு போடுற மாதிரி ஆகிடும் பார்த்துக்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது தோத்தது. ரிவெஞ்ச் வீடியோ அவர் சீக்கிரம் போடணும்னு பார்த்து ஒரு 1 வீக் அப்புறம் போடலான்னு பார்த்தேன். நீ இப்பயே கேட்டு அடி வாங்கலான்னு நினைக்கிறேன். நூபு பிளே கூட சண்டை போட்டேன், மை நேம் இப்போ மானு கண்டுபிடிச்சிட்டேன். 1v1 வாடா, ஜோக்கர் மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. அண்ணா போர் அடிக்குதா? அண்ணா போர் அடிக்குதா? ஓ நீ உனக்கு போர் அடித்தா நீ என்ன போட்டு அடிக்க கூப்பிடுவியா நீ? ப்ரோ அந்த ஐடி பாஸ்வேர்ட் ஸ்குவாட்ல முடிச்சுட்டு விடு ப்ரோ. ஐடி பாஸ் ஸ்குவாட்ல முடிச்சுடணுமா? ஏம் இது புதுசா வைங்க பிரசாந்த் கைஸ். வைக்கிறேன் வைக்கிறேன். வாங்க நான் 1v1 போலாம். எல்லாரும் ஏன்டா தற்கூரி மாதிரி 1v1 கூப்பிட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ? அப்ப பிரணீத் ஞாபகம் இருக்கா? அண்ணா அடிக்கலாம் கூப்பிடல அண்ணா, அடி வாங்கதான் அண்ணா கூப்பிடுறேன். 22 கில்லு நொட்டுறாரு கைஸ், கை வச்சு காட்டுறா கைஸ். 22 கில்லு சொல்லு 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 சொல்லு. கலந்துக்கோங்க நீ ஜெரிலாம்.
காமிச்சிட்டா வெண்ண ஏய் சவுண்ட கம்பன்றா நானே அவ்வளவு கம்மியா வச்சிருந்தேன் இன்னும் கம்பன்னு எஃப்எஃப்கே அஷ்மித் ரூம் ஐடி ப்ரோ என்ன ப்ரோ ஸ்குவாட் ஏதோ கூப்பிடுறீங்களே ப்ரோ வரீங்களா இல்லையா ப்ரோ ப்ரோ வரலாம் வரேன்னு சொல்லுங்க ப்ரோ இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க ப்ரோ ஸ்குவாட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ வந்தாரு ப்ரோ வாங்க ப்ரோ நான் கூட சாரி ப்ரோ கொஞ்சம் திமிரா பேசிட்டு மன்னிச்சுக்கோங்க அது சும்மா ஒரு ஃபன் ப்ரோ எல்லாம் நீ போயிட்டீங்கன்னு நினச்சி பேசிட்டு இருந்தேன் 73 சரி எவ்வளோ 76 ப்ரோ இருங்க ப்ரோ 24 8 9 3 பாஸ்வேர்டு வந்து 0 ஏய் யாரே அவன் அவனை கூப்பிடுறான் அவன் அந்த பையனை கூப்பிடுறான் ப்ரோ ப்ரோ பிளேயர் ஸ்குவாட் என்ட்ரி ப்ரோ வெரி வெரியான என்ட்ரி ப்ரோ ரூமு கண்ணன் ரீச்சர் பிளேயரா வெரே பென்குயின் நித்த சொல்லு ஸ்டார்ட் பண்ணு நோ 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 பென்குயின் வெயிட் வெயிட் என்ன பென்குயின் இது இவ்வளவு ஸ்பீடா வந்து உட்கார்ந்துக்கற பென்குயின் ஏய் வெயிட் சொல்ற எல்லாரும் வரானடா அதுல ப்ரோ எல்லாரும் ஸ்பெக் போடுங்க வெயிட் போடுற வெண்ண ப்ரோ இரு ப்ரோ ப்ரோ வெயிட் ப்ரோ என்ன ஸ்பீடுடா டேய் ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ ஸ்குவாட் இல்ல ப்ரோ அதே ப்ரோ வீடுங்க ப்ரோ இது வேற ரூம் மேட்ச் ப்ரோ இப்படி பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ என்னையா இது ப்ரோ இருங்க இருங்க எல்லாம் எல்லாம் வந்து ஸ்பெக் வாங்க ப்ரோ ப்ரோ எஃப்எஃப்கே னு வரும் ப்ரோ எஃப்எஃப்கே யாரையும் கிக் பண்ணாதீங்க யாரையும் கிக் பண்ணாதீங்க பிரச்சனை ஆகிடும் யாரையும் கிக் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க இது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி யாரையும் கிக் பண்ண வேணாம் அதாவது நான் இந்த பிரச்சனையை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன் யாரையும் கிக் பண்ண வேணாம் யாரையும் கிக் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் ஸ்பெக்டேட் வாங்க மக்களே நான் சொல்கிறது கேளுங்க ஸ்பெக்டேட் வாங்க எவ்வளோ எஃப்எஃப்கே மட்டும் கூப்பிட்டு போகிறேன் வாங்க வாங்க நல்ல நல்ல பிளேயர்ஸ் மட்டும் பிடிச்சி போடலாம் வெளி ஸ்குவாட் கூட மேட்ச்சு அவசரப்படாதீங்க நம்ம வந்து தனியாக போய்க்கலாம் சரியா வெளி ஸ்குவாட் கூட ஆச்சுக்கலாம் நான் வரல தம்பி நான் வந்து அடி வாங்க விரும்பலை சரிங்களா ஐ எம் நாட் கோன் பி ஹியர் பிளேயர் நான் வரல மாப்பிள்ள நான் வரேன் சீக்கிரம் வாங்க டேய் சஞ்சய் உள்ள கனெக்ட் ஆகுடா சஞ்சய் ஓபி ரஷித் ப்ரோ ஓபி ரஷித் ஸ்பெக்டேட் போடுங்க ப்ரோ ஓபி ரஷித் ஸ்பெக்டேட் போடுங்க ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஐடி ஓரியன் எத்தன் விண்டர்ஸ் ஓ ப்ரோ நான் ஸ்பெக்லேயே இருக்கியா யார் பேர் என்னன்னு சொல்கிறா டே மதன் ஓகே எம்கே மதன் ப்ரோ பென்குயின் ஸ்பெக்டேட் வந்துருப்பாங்களா அண்ணன் அண்ணன் கூட ஸ்பெக்டேட் பண்ண போல ஒரு மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம போகலாம் ஓபி ரஷித் ஸ்பெக்ட் தான் என்ன ஸ்பீட்ரா டே உங்ககிட்ட ஒரு ஐடி பாஸ் கூட சொல்ல முடியலடா மதன் பிளேயர் ப்ரோ ப்ரோ பிளேயருக்கு வந்துரு மதன் பிளேயர் வந்துரு எம்கே மதன் பிளேயர் வந்துரு மாசு வரா இரு மாசு முடிச்சு போட்டலாம் ஒரு மேட்ச் மாசு எம்கே மதன் பிளேயர் போயிடு யோ மாசு வந்தாரா மாசு வந்தாராடா ஓகே ஸ்டார்ட் பண்ண சொல்லு ஓகே ஓகே ஸ்டார்ட் ப்ரோ ஏய் எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் மேட்ச் கூப்பிட்டு போறேன் சரியா ஒரு மேட்ச் வெளி ஸ்குவாட் மேட்ச் கோச்சு கூட சரியா யாரும் கோச்சிக்காதீங்க நான் நெக்ஸ்ட் மேட்ச் கூப்பிட்டு போறேன் அந்த 4 क्वेश्चन பேப்பர் எழுதிட்டியா ப்ரோ வெறுப்பைத்தாதீங்க ப்ரோ யாரை எழுத வேணாம்ட்டீங்க அப்ப எழுதிட்டேன்னு கேக்குறீங்க சவுண்ட் கம்பெனி தள்ளி போ வச்சிரோ வாய சாரி அண்ணா என்னால ப்ளே பண்ண முடியாது ஏன்னா தம்பி பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு இட்டாச்சி நீ யாராச்சும் தெரியுமா இட்டாச்சி நீ தெரியாது எனக்கு யாரையும் அண்ணா எம் தரணி என்ன பிரணீத் ஞாபகம் இருக்கா அவங்க யாரும் ஸ்பீட் இல்ல நீதான் ஸ்லோ அவங்க யாரும் ஸ்பீட் இல்ல நீதான் ஸ்லோவா இப்பாரு இந்த மாதிரிதான் ஒரு பாரு இந்த மாதிரிதான் ஒரு கமெண்ட் பண்ண உன்னை வச்சு ஒரு வீடியோ போட்டேன் சரியா அந்த ஷார்ட்ஸ் பாத்தியா நீ கண்ணன் அண்ணா இங்கதான் இருக்கேன் என்ன ப்ரோ நீ எழுதிட்டியா ப்ரோ மிஸ்டர் எத்தன் மினிட்ஸ் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்க தான் ப்ரோ எழுத வேணாம் நீங்க இப்ப நீங்க எழுதிட்டீங்களா துபாரா இந்த மாதிரி ஜெயிக்கலன்னா நான் அசிங்கசியமா கேட்பேன்டா நாலு வார்த்தை நல்ல விதமா கேட்பேன் அப்புறம் உங்க இஷ்டம் மனசு நொந்து போயிட சொல்லிட்டேன் இல்ல ப்ரோ நான் எழுதல அப்போ ஓகே ப்ரோ நீ இருக்கல நீ போதும் நீ எழுதாத வரைக்கும் நான் எழுத மாட்டேன் நீ எழுதி பாரு உன் கை அப்புறம் தான் நான் எழுதுவேன் இல்லைன்னா எழுத முடியாது காத்து வாங்க போனேண்ணா சக்தி ப்ரோ நீங்க தான் பிரடித்தா ஆமா ஆமா உஷாராணி ஹாய் உஷாராணி அண்ணாயம் தரணி தெரியண்டாடி தம்பியே உன்னை கண்டுபிடிச்சிட்டா காத்து வேணுமா சவுண்ட் கம்பெனி அப்பனா இங்க வந்து அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் லைவ் வந்து ஸ்பெக் போட்டுறீங்க அப்புறம் எதுக்கு ரூம் ஐடி சென்ட் பண்றீங்க ப்ரோ கார்த்திக் ராஜா அந்த ரூம் ஐடி நான் சென்ட் பண்ணல சரிங்களா அந்த ரூம் நான் கிரியேட் பண்ணல எங்க ஸ்குவாடு கூட டீம் மேட்ச் கூப்பிட்டதுனால நான் அது அவங்க சென்ட் பண்ணாங்க சரியா நான் கிரியேட் பண்ணல நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த மேட்ச் போடல இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ரூம் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிளே பண்ணுவாங்க சரியா அந்த மேட்ச் நான் கொடுக்கல அந்த மேட்ச் ஸ்குவாடு வர்சஸ் ஸ்குவாடு சரியா எஃப்எஃப்கே ஸ்குவாடு வர்சஸ் அவங்க பேரு என்னன்னா என்பி ராஜா ஏதோ என்பி ஸ்குவாடு சரியா ஸ்குவாட் வெர்சஸ் ஸ்குவாட் நான் கொடுக்கல ப்ரோ நாங்க மரத்தமிழன் ஸ்குவாட் ப்ரோ அடுத்த மேட்ச் நாங்க வரட்டா வாங்க ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ புரியுதுங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்குவாட் இருந்தாலும் கண்டிப்பா வாங்க நாங்க கூட்டு போறோம் சரியா இந்த மாதிரி வந்தாலும் சரிதான்
உங்களுக்கு ஸ்குவாட் இல்லைனா பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைபர் மேட்ச்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எல்லாரு கூடயும் போகலாம் சரிங்களா. உங்கள்கிட்ட ஸ்குவாட் இருந்தாலும் ஓகே தான், கோவப்படாதீங்க யாருமே ஸ்பெக்டேட் போகிறதுக்கு, நானே ஸ்பெக்டேட்டில் தான் இருக்கேன். நான் பிரணீதா கேட்கல, பிரணீதாவா கேட்டேன். டேய் ஃபேன் ஸ்பீடாக வச்சுக்கிற வேணா, என் கையை கொஞ்சம் இதுவாகிச்சு விட்டுருங்க ப்ரோ. கைஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம டீம் மட்டி மாரி விளாடுது, மட்டி மாரி விளாடுறானுங்க. என் ஃபோன் மை சிஸ் டேக்கன் பிக் சண்டை வந்துருச்சு சாய். ஏன் சாய் ஏன் சண்டை போகிறீங்க? போன மேட்ச் மூணு பேர் வந்துருந்தோம், பிளாக் ஃப்ளாஷு, எம்ஓ எம்டி சிட்நாட்டு, ஓபி தினேஷு வந்தோம். ஆமாம் ஆமாம் ப்ரோ. கார்த்திக் ராஜா ப்ரோ, அண்ணா சப்ஸ்கிரைபர் யாராச்சும் கூப்பிட்டாங்களா? நானும் தான் ஸ்பெக் போனேன், ஸ்பெக் போகலையா ப்ரோ? இந்த மேட்ச் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ப்ரோ. ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? என்னோட ஹெல்த்து ஓகே ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம் ப்ரோ. ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ. கண்ணன் ஞாபகம் இருக்கா? எஃப்எஃப்கே கண்ணன் ஞாபகம் இருக்குது ப்ரோ, ஞாபகம் இருக்குது. லைக் பண்ணிட்டு பாருங்கள் கண்ணன், நீங்கள் ஒரு நாலஞ்சு லைக்காவது போட்டு பாருங்கள். ஒரு ஆள் வந்து எட்டு லைக் போட்டிங்கன்னா சீக்கிரமாக 100 லைக்ஸ் ரீச் பண்ணிடலாம். கார்த்திக் ராஜா சரி ப்ரோ, ஓகே ஓகே கார்த்திக் ராஜா ப்ரோ, சாரி மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹார்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்களும் எமோஷன் ஆகிட்டீங்க, நானும் எமோஷன் ஆகிட்டேன். மன்னிச்சு கொள்ளுவோம். லைக் போட்டு பாருங்கள் சீக்கிரமாக. உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டெய்லி இதை சொல்லி சொல்லி சாவுறேன் நான். ஷார்ட்ரா டே, ஷார்ட்ரா டே ப்ரோ. எனக்கும் என் தம்பிக்கும் மோர் ஃபைட்டிங். நான் தான் பிரணீத் கண்ணன். அரே பாய்ஸா, கண்ணன் ஞாபகம் இருக்கா? கண்ணன் ஞாபகம் இருக்கா? கண்ணன் ஞாபகம். ரசையா ரசையா, நான் 500 லைக் போய்விட்டேன். உண்மையாவா ப்ரோ? ஆங்கிரி பாட்ச் ப்ரோ, நீ உருட்டு உருட்டு பாரு உருட்டு. சோலிடேரி இருக்கியா? சோலிடேரி ஜெரி எங்க? சோலிடேரி எங்க? தீபக் கண்ணாவா அடிச்சிட்டாங்க? தீபக் கண்ணாவே ஒரு ஸ்குவாட் அடிக்குதுன்னா வேஸ்ட். மட்டி ஸ்குவாட் தீபக் ஸ்குவாடு. தீபக் சரிப்பட்டு வராது. இத்தனைக்கும் வந்து பல பல ப்ரோ பிளேயர்ஸாக இறக்கி விட்டுருக்கேன், ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாத மாதிரி ஆடுறானுங்க. நான் என்ன நினச்சேன்னா தீபக் வந்து கரெக்டாக டேக்கிள் பண்ணுவான், மாசும் நல்லா ஆடுவான், இவன் சஞ்சய் வந்து ஒன் டேப் நல்லா அடிப்பான், இவன் சந்துரு என்ன பண்ணுறானே தெரியாது, ஏதாவது அவன் ஏதாவது பண்ணுவான்னு போட்டேன். ஆனால் என் காலை பாடுறதுக்குனே வந்திருக்கானுங்க. என் ஸ்குவாட் மட்டும்தானே இப்படி இருக்கீங்க? என்னை அடிக்க சொன்னால் மட்டும் நல்லா அடிப்பானுங்க, என்னை அடிக்க சொன்னால் மட்டும் நல்லா அடிப்பானுங்க தெரியுமா. அண்ணா ரீசெண்டாக மோர் வியூஸு, அண்ணா வந்துட்டேன். சோலிடேரி இருக்கியா? சோலிடேரி இல்லாமல் என்னால் லைவ் ஸ்ட்ரீமே நடத்த முடியாதரா? ஆஹா ப்ரோ, நான் தான் எம்டி சைக்கோ. கண்ணன் ஞாபகம் இருக்கா ப்ரோ? உன் பேரை கேட்டு கேட்டு என் மூஞ்ச பார்க்கறதுக்கே நீ வெறுப்பாகுது ப்ரோ. அந்த கண்ணன்ற பேர் கத்துறா மாற, கண்ணன்ற பேரை கேட்டாலே மண்டைக்குள்ள குறைச்சலாக இருக்கு, நீ அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாமே ஒரு லிமிட் தான் ப்ரோ சரிங்களா ப்ரோ. ஒரு சாப்பாடுனாலும் ஒரு லிமிட் தான், தண்ணினாலும் லிமிட் தான் ப்ரோ. கண்ணன் ஞாபகம் இருக்கா? இருக்கு ப்ரோ சரிங்களா. அதுக்கு நீ எத்தனை வாட்டி ப்ரோ கேட்பீங்க? எஃப்எஃப்கே ஜெரி ரெண்டு கண்ணு சொல்லு ஜெரி, நெட்டு போட்டு வந்துட்டியா? ஒரு நெட்டு போட இவ்வளோ நேரமா ஜெரி உனக்கு? ஓகே ஓகே பர்பிள் பியர் என்ன? ஓகே பர்பிள் சம்மந்தமே இல்லாமல் ஓகேன்ற முகமது நயீம், சாரி முகமது நயீம் நயீம்ன்ற சாரி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க. முகமது நயீம் காலேஜ் வரதா ஐடியா இல்லையா ப்ரோ உங்களுக்கு? காலேஜ் வாங்க ப்ரோ, போர் அடிக்குது. நீங்கள் வந்தால் தான் ப்ரோ சிறப்பாக இருக்கும். சோழி அக்கா எங்க போறீங்க? பிஷாந்த் ஈவினிங் புட்டு சாப்பிட்டியா? புட்டு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை, சாரி புட்டு எனக்கு பிடிக்காது, புட்டு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இல்லைனா மேலே வந்து 3 dots இருக்கும், அந்த 3 dots கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. ஆனால் நெட்டு வரலன்னா அதான் போயிட்டு கேட்டு வந்தேன்னா டுமாரோ வந்துடலாம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ, இங்கே தான் சக்தி. அன்கண்டபுளா? கண்டபிள் வட்டி கேப்பன் அன் ப்ரோ, அதாவது நிறைய வாட்டி கே அன்கவுண்டபுளா? சரி சரி ஓகே 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 மக்களே, ஓகே மக்களே உங்கள் கூட பேசுனா எனக்கு தான் ஓகே, புரிஞ்சு புரியுது எனக்கு. சோழி அக்கா சோழி அக்கா, பர்பிள் அக்கா பர்பிள் அக்கா, எஃப்எஃப்கே ஜெரி பர்பிள், சோலிடரி பிரணீத், 2 vs 2 போகலாமா? பர்பிளும் ஜெரியும் ஒரு டீம், சோலிடரியும் பிரணீத்தும் ஒரு டீம். மேட்ச் வரீங்களா? ரூம் மேட்ச்சு ப்ரோ. ஒன் டைம் சே எம்டி ஸ்குவாடு ப்ரோ, எம்டி ஸ்குவாடு இப்போ ஆடிட்டு இருக்க ஸ்குவாடு இருங்க, இது என்பியா? ஓகே ஓகே சாரி ப்ரோ, அப்படியே உருட்டு தள்ளி விடுறான், அதான் கேட்டேன். போகலாமே ப்ரோ, என்னை மாட்ரேட்டராக போடுங்க ப்ரோ. சரி அண்ணா நான் ரெடி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நான் எப்படி போகுது? கேவலமாக போகுது ப்ரோ, ரொம்ப கேவலமாக போகுது, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க, ரொம்ப கேவலமாக போகுது. நம்ம வரது மக்களுக்காக தான், மக்களுக்காக வந்து போவோம். பர்பிளும் ஜெரியும் ஆமாம் ஆமாம். எஃப்எஃப்கே நிஷாந்த் ஹாய் ப்ரோ, அண்ணா போடுங்கள் அண்ணா. இதில் சோகம் என்னென்னா பர்பிள் வந்து ஸ்ரீலங்கா சர்வரு, இந்தியன் சர்வர் கூட ப்ளே பண்ண முடியாது, மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. ஃப்ரெண்டு இப்போ தான் என்ன அடிப்பண்ணி இருந்துச்சு போல, உன்னே கிடையாது சோலிடரின்னு நினைக்கிறேன்.
ப்ரோ எம்டி ஸ்குவாட் அடுத்த மேட்ச் வரும் ப்ரோ, ஓகேவா ப்ரோ? பிரின்ஸ் கேமிங் வாங்க ப்ரோ. பரவாயில்லடா, அடிங்கடா, வெறியா விளாட்றானுங்க ப்ரோ. சத்தியமா சூப்பரா, சூப்பர் ஸ்குவாட் தெரியுமா, தரமான ஸ்குவாடு. சத்தியமா ஆப்போசிட்ல விளாட்ற ஸ்குவாடு தரமான ஸ்குவாடு, என்பி ராஜா ஸ்குவாடு. வெறியா விளாட்றானுங்க. ஏடபிள்யூ சுவிச் பண்ற, சரியான ஸ்பீல் சுவிச் பண்றான், சூப்பரா, சூப்பர் பிளேயர் அவரு. ஆமா பர்பிள் ப்ரோ, ஆல் கிளியரா ப்ரோ? நீ ஆல் கிளியர் தான் ப்ரோ? இல்ல ப்ரோ, ஐயோ நான் ஒரு கோளாறு எப்போ ப்ராங்க் பண்ணுவேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நயம் ப்ரோ எப்பவுமே உன்னை ப்ராங்க் பண்ண நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல விளங்கல. ஆமா அண்ணா கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமா ஆமா ஜெரி, நான் வேற ரீஜியன். பரவாயில்ல பர்பிள், நீ வந்து இந்தியன் ரீஜியன் வந்து எடு, நான் உனக்கு எடுக்க சொல்லித்தரேன் ப்ரோ. நான் டெய்லி வரேன் ப்ரோ, ஆனா மாடரேட்டர் போட்டுங்க. நிஷாந்த் சார், நிஷாந்த் தானே? எஃப்எஃப்கே நிஷாந்த் ப்ரோ, டெய்லி வரேன்னா நீக்கா பாக்கலையா? பர்பிள் அக்கா ஜெரி பாரு, டக்கு டக்குன்னு தாவரா பாரு ஜெரி. ஜெரி அப்படிலாம் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. சோலிட்டரியும் பிரணித்தும் தப்பாக நினைக்காதீங்க. ஜெரி அப்படிலாம் இல்லை, அவன் யார் கூட கூப்பிட்டாலும் போவான், அப்படி கிடையாது. யார் கூப்பிட்டாலும் எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், சரியா? அவனை தப்பாலாம் நினைக்கூடாது, சரியா? ஜெரி தான் இருக்கிறதே நல்ல பையன், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு தட்டு தட்டு தட்டுறான்பா. இப்படி ஒரு உருட்டு, அப்படி ஒரு உருட்டு, அதால் தெரியும் தெரியும் அண்ணா எப்படி எடுக்கிறது. நான் நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன். ரெட் டால் கிங்ஸு ப்ளீஸ், நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ ப்ளீஸ், கண்டிப்பாக ப்ரோ. ரெட் டால் கிங்ஸு ப்ரோ, ஏ அடுத்து எம்டி ஸ்குவாட் கூட இருக்கிற தீபுக்கு ஜெயிக்க மாட்டியா? டே தீபுக்கு சத்தியமா தோத்தீங்கன்னா சீசமா கேப்பேன் நான். என்னடா பண்றீங்க? நான் தான் கேமிங் வித் நிஷாந்த் பை செகண்ட் டவுன் ப்ரோ. இருங்க ப்ரோ, தோக்க போறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். டே சூர்யா ஒழுங்கா ஆடுறா சூர்யா, நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். விடுங்க, நான் உங்களுக்காக ஒன் வர்சஸ் டூ போறேன். டேய் வேணாண்டா டே, நீ அந்த ரூம் மேட்சை மட்டும் பத்தி பேசாதடா, போய் படுத்துப்பான் தெரியுமா? ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ், ரூம் மேட்ச் ஃப்ரெண்டு வேண்டாம் ஃப்ரெண்டு. இல்லை அன்னைக்கு அவன் பண்ண அந்த ரூம் மேட்ச்லேயே பார்த்துட்டேன் அவன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு, என் உயிரை வாங்கிட்டா கொஞ்ச நேரத்தில். டேய் இருக்கிறதுல நான் அப்படியே பொறுக்கி போட்டு அனுப்புறேன் அவங்க ஸ்குவாட. டேய் டேய் ஒழுங்கா ஒன்னா இருந்தாருங்க டேய், பரதேசிங்களா தோத்துங்க, நான் சீசனா கேட்பேன் நான் சத்தியமா. சி என்னடா நீங்க இப்படி பண்றீங்க அண்ணா, என்னால முடியும் ஜெரி, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் ஜெரி, அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்குவாடு பிரிய கூடாது, சரியா ப்ரோ? ஐ ஹவ் ஒன் எக்ஸ்ட்ரா பர்கர், ஐ வில் சென்ட் யூ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். மாட்ரேட்டராக போடுங்க ப்ளீஸ், நான் லைவ் வரேன். சரி சரி போடுற போகிறேன். நெக்ஸ்ட் பிஆர் நிலா மோசமாக இருக்கு அண்ணா, ஏதாச்சும் பண்ணு. என்ன நிலமை மோசமாக இருக்க, என்னடா ஆச்சு தம்பி, என்ன ஆச்சு தம்பி, என்னாச்சு? குருநாத் ஹாய், குருநாத் லைக் பண்ணிட்டு பாரு. குருநாத் தக் லைஃப் பையா அண்ணா, அண்ணா இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் அண்ணா. குருநாத் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் நான் கிரியேட் பண்ணுறேன், பர்பிள் பியர். நான் டிப்ரெஷன் போக போகிறேன். அப்படியா, பார்த்து போங்க, கீழே வந்துட போகிறீங்க ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்டு சோலிடேரி இன்னுமா உயிரோடு இருக்குது. உங்கள் ஸ்குவாடில் இருக்க ஒரு பையன் வெளி ஸ்குவாட் கூட போகிறான்றான் கேட்டு உக்காந்துட்ருக்கீங்க. என்ன சோலிடேரி, என்ன நிலமை போயிட்டுருக்கு? உங்கள் ஸ்குவாடில் இருக்க ஒரு பையன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிக்கிட்டு இருக்கான் அண்ணா. இந்த நேமை வைக்கவே இல்லை, தரணி வைக்கவா? தரணி வேடா தம்பி, தரணி தான் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்னேக் ஸ்டெல், எனக்கு பிடிச்ச ஸ்னேக்ஸ் மலைப்பாம்பு ப்ரோ. மேட்ச் மோசமாக போகுது, ஏதாச்சும் பண்ணுண்ணா. இதோ பண்ணுறதோ பண்ணுறேன் தப்பு ஃப்ரெண்டு. இது இப்போ நான் வந்து போயிட்டு மோட்டிவேஷன் லைன் ரெண்டு கொடுப்பேன், அவனுங்க ஆட ஆரம்பிச்சிருவானுங்க பாரு ப்ரோ. நம்ம பசங்களுக்கு என்னோட மோட்டிவேஷன் தான் முக்கியம். நீங்கள் வேணால் பிரணித்துக்கிட்டே கேளுங்க, நான் மோட்டிவேட் பண்ணால் பிரணித்தே ஆடும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ மாட்ரேட்டர் போடுங்க, நான் டெய்லி வரேன். சூப்பரா சூப்பரா ஜெயிச்சிட்டானுங்களா? இதுக்கப்புறம் லைனாக ஜெயிப்பானுங்க பாரு அண்ணா. சுப்பிரமணி கத்துறானுங்க பாரு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ. நம்ம ஸ்குவாடு தோத்ததா சரித்திரம் வைக்கக்கூடாது. வச்சானா தீபத்திங்க வாங்குவான் பாரு, ஒரு அடி சவுண்டு அது வரைக்கும் கேட்கும். ஆமாம் ஆமாம் அண்ணா கரெக்டு, அதானி சக்தி ஜெரி எல்லாரும் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆ போடா ஃபயர் பாக்ஸ் கேமிங், ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. நான் செத்துருவேன்டா டே, நானே முடியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையா டே ஜெரி பையா, சும்மா சும்மா சண்டைன்னுவியா? அண்ணா அண்ணா நானும் நெக்ஸ்ட் மேட்ச் வரேன் ப்ரோ ப்ளீஸ் மாட்ரேட்டர். எல்லாத்தையும் கவனிச்சு ஆடுங்கடா டே, வெறுப்பத்தாதீங்கடா. ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்களா? ரீசன் மேலே ரீசன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
அதெல்லாம் கிடையாது, ரீசன் மேல ரீசன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஆடுங்கடா, காரணம் சொல்லியே பழகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் எஃப்எஃப்கே ஆன் ஃபயர் ப்ரோ. இவனுங்க ஃபயர் இல்லை ப்ரோ, இவனுங்க ஜீரோ ப்ரோ, இவனுங்க இவனுங்க வேஸ்ட் ப்ரோ, இவனுங்க சரிப்பட்டு வர மாட்டானுங்க ப்ரோ. இப்போ பாருங்க சூர்யா 1v4, நான் இது வரைக்கும் சரித்திரத்தில் படாத ஒன்று. எஃப்எஃப்கே சாமி ஹாய் ப்ரோ, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ணா போகல, அதான் அண்ணா போகலையா, நான் வரேன். என்ன எதுக்குறா சும்மா சும்மா சண்டை போறீங்க? ஜெரியோ சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, பிரணீத்துக்கோ சொல்லிட்டு தான் கரெக்டாக செட் ஆகுது. ஏ ஏடபிள்யூ சுவிட்சரா டே, ஏடபிள்யூ சுவிட்ச் பாரா டே, சூப்பரா சூப்பரா அட்ரா. ஏய் சூர்யா லெஜெண்டரி ஆகிட்ட சூர்யா. ஏய் அவன் கூட சேர்ந்து ஆடுங்க, அவனே நல்லா தான் ஆடுறான் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் நான் கிரியேட் பண்ணுறேன். இன்னுமா இந்த மாட்ரேட்டர் தொல்லை விடலையா ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ மாட்ரேட்டராக போடுங்க ப்ரோ, டெய்லி லைவ் வரேன் ப்ரோ. ஓபி தர்ஷன் ஹாய் ப்ரோ, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓபி தர்ஷன் ப்ரோ எனக்காக ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்கள். சரியாக வருது ப்ரோ, ஆனால் நான் உங்கள் சப்ஸ்கிரைபரு எடுத்துட்டேன். ஏன் நீங்கள் என்கிட்ட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலை? சாடா தம்பி ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் வரவா ப்ரோ? என்ன ஜெரி அண்ணா, சுப்பிரமணி இப்போல்லாம் பேசவே மாட்டிக்கு அண்ணா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அண்ணா. அதான் அண்ணா சுப்பிரமணி கூட சண்டை, சுப்பிரமணி எனக்குடா உங்க கூட பேசாமல் இருந்தது? ஏண்டா நீ ரூம் மேட்ச்சில் பண்ண பரு ஒரு பண்ணு. நெக்ஸ்ட் மேட்ச் வரேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் நான் வரேன். இல்லை இல்லை தம்பி, இவனுங்களே திணறானுங்க, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் இவனுக்கு திணறிட்டுருக்கானுங்கன்ட்டு என்கிட்ட சுப்பிரமணி பேச மாட்டானா? ஏதாச்சும் கேட்டாலும் ரிப்ளை இல்லை, சக்தி மட்டும்தான் என் கூட பாசமாக இருக்குது. பாசமாக இருக்கா? ஆஹா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ மாட்ரேட்டர் போடுங்க ப்ரோ, டெய்லி வரேன் ப்ரோ. லிட்டில் மவுஸ் கேமிங் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் மேட்ச் எப்போ? சப்ஸ்கிரைபர் மேட்ச் இது முடிஞ்சோடனே போடுவோம் ப்ரோ, இது முடிஞ்சோடனே பார்ப்போம். இவனுங்க இவனுக்கு தற்கூரி மாதிரி விளையாடிட்டு இருக்கானு, யார் தெரியுமா சரியாக விளாட்ல? வெயிட் பண்ணு, இப்போ சொல்லுவேன், வெயிட் பண்ணு. ரிசல்ட் வந்து தீபக்கு. என்னடா நீ மட்டி பேர் விளையாடிட்டு இருக்க? டிஸ்கிரிப்ஷன் டிப்ரெஷன் போலான்னு நினச்சிதான், பட் நீ சக்தி ஜெரிலா விட்டு போக மனசு கேட்கல, அதான் உங்களையே கூட்டிகிட்டு போகலான்ருக்கேன். ஏ ஏ ஏ என்னது இது, புதுசாக இருக்கு. டிப்ரெஷன்லாம் டிப்ரெஷன் கூட உங்களை கூப்பிட்டு போவேன் ப்ரோ. ப்ளீஸ் நான் உங்கள் ஐடி ஐடிக்கு ரெக்வஸ்ட்டு தரமாட்டேன். சுப்பிரமணி ப்ரோ ஒரு சப்ஸ்கிரைபர் மேட்ச், நெக்ஸ்ட் மேட்ச் கில்டு மேட்ச் போடுங்க ப்ரோ. தோத்துட்டீங்களா தீபக்? நீ தான் தீபக் மட்டி மாதிரி யார் திடீர்ட்டு பரவாயில்ல பரவாயில்ல, ஆரம்பிச்சிட்டான் தீபக். மாசு வெறியா விளாட்றாரு. பர்பிள் அக்கா நானும் வரட்டா ப்ரோ? நான் வரேன் எஃப்எஃப்கே ஸ்குவாடுக்கு, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ மாட்ரேட்டராக போடுங்க. சமீர் அதுக்கு நீ முன்னாடியே வந்துருக்கணும் சமீர். ஓபி தர்ஷன் ஹாய் ப்ரோ, ப்ரோ அடுத்த மேட்ச் எம்டி ஸ்குவாடு ஓகேவா? இரு ப்ரோ, இந்த மேட்ச் தோத்தாதான் இல்லை ரிவெஞ்ச் கிரியேட் பண்ணுவோம் ப்ரோ. நாங்கள் விடமாட்டோம் ப்ரோ. இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓகே, கண்டிப்பாக கூட வரேன். அண்ணா ப்ளீஸ் இந்த மேட்ச் அடுத்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். எஃப்எஃப்கே ஜாக்கி போகலாம் பர்பிள் அக்கா. அண்ணா 1v1, சமீர் இஸ் பேக்கு. சோலி அக்கா ப்ரோ ரூம் ஐடி எஃப்எஃப் தமிழ் கேமர் ப்ரோ. உன்னோட ஐடியா ரூம் ஐடியா அது? தலைவலிதாடே ரெட் கிங்ஸ் டல்ல. ஹாய் அண்ணா, அண்ணா நானும் நெக்ஸ்ட் மேட்ச் வரேன். தம்பி குருநாத்து ஒஸ்ட் பிள்ளை எந்த ஸ்குவாடில் இருக்கீங்க ப்ரோ நீங்கள்? இது ஒரு ஸ்குவாடாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. இப்போ ரிவேஜ் கிரியேட் பண்ணால் இதே ஸ்குவாட் தான் அனுப்புவேன், மாற்றி மாற்றி அனுப்ப தப்பாயிடும் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ மாட்ரேட்டராக போடுங்க, கம்பேக் கொடுக்கணும் அப்படியே ஆடுங்க. அதே தான் ப்ரோ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவனுங்க கொஞ்சம் கோளாறு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சந்துரு ஃபஸ்ட்டு நாக்டவுன், சந்துரு நீங்கள் தான் வின்னு. அவனுங்க லாக்டவுன் தான் ரஷ் பண்ணுறாங்க டாடி. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ மாட்ரேட்டராக போடுங்க. இது மேலே ஏறி பார்த்து அடி வாங்கிட போகிறேன். டே தற்கூரி ஏற தெரியுமா இருக்கிறதா அவனுக்கு? பொறுமையா ஏறா. யோ மாசு ப்ரோ ஒரு மேட்ச் ஹோல்ட் பண்ணு ப்ரோ, இப்படியாவது மாசு, நீ தான் மாசு நம்பிக்கை. சஞ்சய் ஆறானா இல்லையாடா? அவனுக்கு ஏதாவது ரிவியூ பண்ணுங்கடா. எஃப்எஃப்கே நிஷாந்த் ப்ரோ நீங்க டெய்லியும் வாங்க. மெடிக்கல் முருகேசன் 1v1. ஏ சூர்யா மெடிக்கல் போடு, சூர்யா மெடிக்கல் போடு. கரெக்டா அண்ணா, கரெக்ட் கரெக்ட் சக்தி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சஞ்சய் ஒரு மேட்ச், சஞ்சய் சஞ்சய் ஒரு மேட்ச் அடிச்சிடா சஞ்சய், ஒரு மேட்ச் சஞ்சய். தற்கூரி ப்ரோ ப்ரோ கண்ணன் ப்ரோ நீங்க வேற. ஐயோ என்ன எல்லாம் க்ளோவ் வலையே மாட்டிக்கிறீங்க. ஒரு மேட்ச்ரா சஞ்சய் ரே ப்ரோ கண்ணன் நீ வேற ரகம்னு கம்முனு, நீ எந்த ஸ்குவாட் ப்ரோ? முடிஞ்சிச்சா?
ஜெரி எங்கடா என்னாச்சு ஜெரி, நான் எந்த ஸ்குவாட்ல இருக்கேன் ப்ரோ? ரிவெஞ்சு ப்ரோ, ப்ரோ ரிவெஞ்சு போடலாம் ப்ரோ, ஒரே நிமிஷம் ஷேர் பண்ணுங்க. என்னடா வேணும் உனக்கு? ரிவெஞ்சு கைஸ், ரிவெஞ்சு கைஸ், ரிவெஞ்சு போட்டே ஆகணும். யுவர் லிப்ஸ் அண்டர் எஸ்டி, நம்ம டீம் தோத்துருச்சு, கேவலமா தோத்துருச்சு. மீ ஹுக்டு ஆன் த டங், லவ் யுவர் கீஸ் இஸ் டெல்லி, டோன்ட் ஸ்டாப் லவ் இட் வென் யூ கால் மீ செனோரிட்டி. ஐ விஷ் பிரிட்டன்ட் பிரிட்டன்ட் ஆசிரி, ஐ டிட் நாட் நீட் ஏ, பட் எவ்ரி டச் இஸ் ஓ லலலா, இட்ஸ் ஓ லலலா. ப்ரோ நான் தான் கேமிங் வித் நிஷாத். ஹரே பாய், ஃபோர் அக்கௌண்ட் இருக்க நீ ஆடாது, சொல்ல மாட்டேடா தம்பிரே. என்ன அண்ணா இது, தோத்துட்டீங்க ப்ரோ, நான் வரேன் ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ, அதே ஸ்குவாடுக்கு வச்சு தான் ப்ரோ அடிக்கணும், வர வழி கிடையாது ப்ரோ. கத்தி மேலே கத்தி, தலை சுற்றி நிற்கிது முத்தியை ப்ரோ. அப்போ அடுத்த மேட்ச்சு பிரின்ஸ் கேமிங் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, ரிவெஞ்சு ப்ரோ, ரிவெஞ்சு போட்டோம் ப்ரோ. நான் போகிறேன், நான் போகிறேன் ப்ரோ, மாஸ் ப்ரோ, நான் போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரிவெஞ்சு, ரிவெஞ்சு கேஸ், ரிவெஞ்சு கேஸ், கேவலமாக கேவலமாக இது பண்ணிட்டோம். கண்டிப்பாக அடிச்சா அவனும் சோழி அக்கா செனட்டரி சாங் தானே, சூப்பர் சூப்பர், வெயிட் பண்ணுங்கள். ரிவெஞ்சு நான் போகிறேன், இருக்கான் ஸ்குவாட் இருக்கடா. போறேன் ஏய், டைமிங்கில் போய் பாருங்கடா. டேய் டைமிங்கில இல்ல வெண்ணா, அப்ப ரிக்வெஸ்ட் குடு ஹிஸ்டரியில போயிட்டு. அண்ணா நான் வரேன்ண்ணா, இரு இரு பிரணித்து, ஒரே ஸ்குவாட் ரிவெஞ்ச், ஒரே ஸ்குவாட் தான் கூட்டிட்டு போனோம், தப்பாயிடும். அப்புறம் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, சரியா இல்லை இது அந்த மாத்துறாங்கன்ட்டு. தீபக்கே சரியா இல்லை இந்த போன மேட்ச்சு. ஆமாம் நீ தான் சரியா இல்லை, மாஸ் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். சரி அண்ணா, சொன்னால் புரிஞ்சுக்கிற பற்றியா தான் குட் ப்ரோ. இருக்காங்க ஸ்குவாட் இருக்கா? ஆ கூப்பிடு, வர கூப்பிட்டு ரூம்ல போடுறா ரிவெஞ்சு. அவனே அவனே புரிஞ்சு இப்போ வந்துட்டான் ப்ரோ. ஆல்ரெடி கூப்பிட்டு ரிவெஞ்சுலாம் இல்லை, அவங்களே கூப்பிட்டு வரோம். அவர் 7379666379 வரும், ஆனால் வராது பாஸ் 20. சரி ப்ரோ, அடுத்து நான் போடுவேன் எங்கள் ஸ்குவாட். ஓகே ஓகே, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க ப்ரோ. பர்பிள் அக்கா பாஸ் 20ரா, எப்படா ரெண்டு வச்சுருக்கேன் இது மாதிரி கேட்காதரா. ஓபி தர்ஷினாரா அவங்க டீமாடா? ரெட் கிங்ஸு இட்டாச்சி, எங்கேருந்துரா வரீங்க? ஒருத்தனை காணோம் மாசுங்க ஃப்ரெண்டு. பர்பிள் அக்கா கைஸ், உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி விடிய பாருங்கள். வரும் ஆனால் வராது, கண்ணன் ஞாபகம் இருக்கா? இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும், இல்லை வாயிலே குத்தணும் இவனுங்களை. இதுக்கு தான் ரூம் அடி சொல்ல மாட்டேன் நான். என்னை வெறுப்பேற்றானுங்கடா டே, முதல்ல ஸ்குவாடு ஃபுல்லாக்குங்கடா டே. நல்ல ஸ்குவாட்ரா உண்மையாக வேணாம், மாசுங்கடா. ஓ எல்லாம் பாஸ் டீமில் காட்டுதுடா மாசு, அவங்க டீம் வந்துட்டாங்களாடா. நான் வரட்டா நெக்ஸ்ட், நீ நெக்ஸ்ட் வாடா தம்பி, நெக்ஸ்ட் வாடா. ஜெரி 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 கொடா இருங்கடா டேய், கொய்யால எனக்கு அவனை கூட்டுவாங்கடா, அப்புறம் அவனை விட்டுற போறீங்க. ரெட் கிங்ஸ் கிக் பண்ண போறேன், அப்புறம் அவன் கோச்சுக்கு போறான் பார்த்து நேரம். நான் வர வேண்டாமா ப்ரோ? ப்ரோ நான் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன், சமீர் ப்ரோ ஒரு டீம் கூட போய் தோத்துட்டானுங்க பசங்க, சேம் அதே ஸ்குவாட் தான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அதனால ஸ்குவாட் மாற்ற முடியாது ப்ரோ, புரியுதா? நீ வேற சென்டிமெண்டலா பேசுற, நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? பல பசங்க நான் சொல்றதை கரெக்டா கேக்கு, நீ அந்த பக்கம் போய், நீ என்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்க? போடாங்க போறான் கிக்கறான்
என்னண்ணா உங்க லைவ்ல எல்லாரும் பாசமலர் இருக்காங்க, பாசமலரா இருக்காங்க, என்னாச்சு? பர்பிள் அக்கா, சோழி அக்கா, சீக் ஜெரி, டேய் என்னடா பண்றீங்க? டேய் இந்த மாதிரி ஜெயிச்சுடா, டேய் டேய் இதான் லாஸ்ட் மேட்ச், ஜெயிச்சு ஜெயிச்சுடா, சிறப்பாடி பண்ணலாம். ஹா ஆத்மாவே போ 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 அண்ணா, நான் சும்மா ஸ்பெக்டேட் பண்ண வந்தேண்ணா. சூப்பரா சூப்பர் ஹிட்டாச்சு, நீ என் தம்பிரா, நீ உண்மையாவே என் தம்பிரா. என் நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டீங்கடா, ரிவேஞ்ச் போடணும்னு சொல்கிற சும்மா தர்ஷனோ ரெட் கிங்ஸோ மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கானுங்க, ஏன் இப்படி பண்ணுறானுங்க புரிய மாட்டேங்குது. என்னடா தீபக்கு லூட் அவுட்டு, லோட் அவுட்டு, லோட் அவுட் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒழுங்காக வச்சுக்கோ. யார் தம்பி? ஏய் ஃபால் டேமேஜ் வைக்கார், அப்புறம் மேலே தானே ஏறுவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கேட்டு முருவோ வெஸ்டியா கரெக்டாக பாரு எல்லாமே. இப்போ ஓகேவா? ஓகேவா ப்ரோ? ஹரே பாய் சாப் லூட் அவுட் எஸ்ல இருக்கு ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ, கோச்சுக்காதீங்க ப்ரோ. ஆப்போசிட்ல யார் அண்ணா? ஆப்போசிட்ல ஒரு ஸ்குவாட்ரா தம்பி, திடீர்னு வந்தாங்க லைவ்ல, ஸ்குவாட் போடுங்க, சரியா பிளே பண்றாங்க அந்த ஸ்குவாட். ஆக்சுவலி அந்த ஸ்குவாட் நம்ம டீம் வந்து அடிச்சாச்சு, சேம் அதே டீமை கூட்டி போய் மறுபடியும் கூட்டு போறேன். எனக்கிட்ட வந்து ஸ்குவாட்ல ஆளு கிடையாது, நான் என் ஃப்ரெண்டை பிடிச்சி போட்டுருக்கேன். நீங்க முன்னாடியே வந்திருந்தீங்க சமீரோ ஃபர்ஸ்ட் பிளே முன்னாடியே வந்து ப்ரெசென்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டு வேற ஒருத்தர் மாத்தி போட்டிருப்பேன். லேட்டா வரீங்க எல்லாரும், ஏன் புரிய மாட்டேங்குது எனக்கு லைவ்ல என்ன நடக்குது. இங்க பர்பிள் அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாடா, சொல்லிட்டாங்களா? சொல்லுங்கடா, கம்முனே இருக்கீங்க. டேய் இன்னொரு வாட்டி இந்த பர்புல ஜெரி இப்படி பண்ணீங்கன்னா குத்திரோண்டா, நான் நோம்பு திறக்க போயிருந்தேன் ப்ரோ. சரி சரி, டேய் டேய் ஜெரி ப்ளீஸ் ரா, டேய் பர்பிள் பர்பிள் ஜெரி ப்ளீஸ். பிரணித்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? பிரணித்து பர்பிள் அக்கா அண்ணா பண்ணி தருவாங்க, நான் பண்ணி தருவேண்ணா. என்ன பண்ணி தருவேன் பர்பிள் ஜெரி? எனக்கு புரியல, நான் என்ன கேட்டேன், என்ன பண்ணி தருவேன்? ஏய் இருக்கிற கண்ணை வச்சு நோட்டா, டேய் எக்ஸாம் வச்சாரா. நெக்ஸ்ட் மேட்ச் மீ ஆல்சோ ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் சப்ஸ்கிரைபர் கூட தான் ப்ரோ. நான் கோவிலுக்கு போயிருந்தேன். டேய் டேய் குருநாத்து அண்ணாக்கு ஸ்க்ரீனு மறைக்குதான்ப்பா, ஸ்க்ரீன் மறைக்குதா. பிரசாந்த் எனக்கு நீ ஒரு ஐடி கிரியேட் பண்ணித்தா, ஐடி வேணுமா? தரேன் தரேன். தே பாஸ் ஹாய் ப்ரோ, அண்ணா சுப்ரமணிக்கு என்ன படிக்க பிடிக்கலையா அண்ணா? அப்படி சுப்ரமணி சொல்லவே இல்லையே. இன்னும் கேட்டால் சுப்ரமணிக்கு உன்னதான் பிடிக்குமே. பர்பிள் பியர் ஜெரி நீ தான் ஜெரி, நீ சுப்ரமணி கூட பேச மாட்டேற, சுப்ரமணிக்கு உன்னதான் பிடிக்கும் தெரியுமா? நான் ஒரு ஜோக்கு சொல்லிட்டா, இப்போ நீ சுப்ரமணியை கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சு என்னமா சொல்லும், சக்தி ஒரு கண்ணு ஜெரி ஒரு கண்ணு. அப்போ பிரசாந்த் அண்ணா எங்கன்னு கேட்டேன்னா அவன் வேஸ்ட்டு. யார் சுப்ரமணி? சுப்ரமணிக்கு சக்திட்டா பிடிக்குமா அண்ணா? அப்படி சொல்லவே இல்லையே அண்ணா. நான் போன மேட்ச்சில் இருந்து நல்லா இருந்துக்கும், அப்போ என்ன பிடிக்காத நான் சொன்னேனே, அதாவது சுப்ரமணி ஒரு க சாரி இப்போ ஜெரி ஒரு கண்ணு சக்தி ஒரு கண்ணு சுப்ரமணிக்கு. என்ன மினட்டோ இன்வைட் பண்ணலை? ஏ ஜெரி நல்லா பண்ணுறான்டா டே. ஜே ஜே ப்ரோ நாங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் எம்டி ஸ்குவாடு. சரி கண்டிப்பாக வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க. சத்தியமாக நான் ஆப்போசிட்டில் என்பி ஸ்குவாடு சரியாக விளாடுது ப்ரோ, உண்மையாகவே. ஆப்போ ஆஃப்லைனில் விளையாடலா? ஓகே ஓகே. த பாஸ் ஹாய் ப்ரோ, அண்ணா அண்ணா சொன்னிச்சு அண்ணா. எப்போ ஏ சோலிடரி அப்படி சொன்னியா? ரெட் கிங்ஸ் 12. யோ ஏயா நானே வந்து இங்கே வேர்வையில் நான் ஸ்குவாடு தோத்துருச்சுன்னு ஒரு கவலையில் இங்கே ஃபேனு போடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற தெரியுமா அங்கே வந்து? என்ன ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற ரெட் கிங்ஸு? நான் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் மேட்ச் நான் போட்டு கூப்பிட்டு போகிறேன். எல்லாமே ஒரு அளவு தான் ப்ரோ. சக்திகிட்ட பாசமாக இருக்குன்னு சொல்லிச்சாண்ணா, சக்தி பாசமாக இருக்குன்னு சொல்லிச்சா. அது பாசமாக தானே இருக்குன்னு சொல்லிச்சு. ரெண்டு பேரும் பிடி உன்னை பிடிக்காது உன்னை பிடிக்குன்னு சொல்லிச்சா. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் வரலாமா ப்ளீஸ் சக்தி ப்ரோ? மாட்ரேட்டர் போட்டாச்சு, போட்டாச்சா? இல்லை ப்ரோ. ரெட் டால்கிங் சாரி ப்ரோ. சரி சரி விடு ப்ரோ, பரவாயில்ல பரவாயில்ல. நான் கிக் பண்ணக்கூடாதுன்னு தான் ப்ரோ பார்த்துட்டு இருந்தேன். கிக் பண்ணியிருந்தேன் எனக்கு தொல்லையே கிடையாது தெரியுமா. சரி கிக் பண்ணால் தப்பாக நினச்சிக்க போகிறேன் தான் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பெக்டேட்லேயே போட்டுட்டு இருந்தேன் தலைவலியில் ஒரு பக்கம். சரி அப்புறம் ஃபைனலாக தீபக் தான் வந்து சரி கிக் பண்ணுறா அப்படின்னா. அண்ணா நீங்களே சொல்லுங்கள் அண்ணா, சுப்ரமணி வந்தால் சுப்ரமணின்னு கூப்பிடுவேன்லண்ணா.
கூப்பிடு கூப்பிடு. ஆமா ஆமா கூப்பிடு. சுப்பிரமணி வரலன்னா கூட ஜெரி வந்து சுப்பிரமணின்னு கூப்பிடுவான், நான் பாத்துருக்கேன். இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு. போடுங்கடா டேய், எமோட் ரிவெஞ்சுன்னு போடுங்க. என்னடா எல்லாம் ஸ்கேம்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் எமோட்ல போடாதடா. என்னடா டேய், என்னங்கடா எல்லாம் சோகமலர் புரிஞ்சிட்டு இருக்கீங்க? சோலிடேரி இருக்கே இல்ல சோலிடேரி, நீ சோலிடேரி ஏரே பென்கோயின் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குற? ஒன் வர்சஸ் த்ரீ வந்து அடி வாங்கணுமா பென்கோயின் உனக்கு? பென்கோயின் நீங்கள் எப்போ என்கிட்ட அடி வாங்குவனே இருக்கு. இல்லை உருட்டா? இல்லை ஜெரி, உங்ககிட்ட ஒரு நான் பேசுறது உருட்டுன்ற, நீ உருட்டுல நான் பேசுறது உருட்டு சரியா? உங்ககிட்ட ஒரு உருட்டு, அவகிட்ட ஒரு உருட்டு, இவகிட்ட ஒரு உருட்டு. எஃப்எஃப்கே சாரி ப்ரோ, எஃப்எஃப்கே பிரசாந்த்னு மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. எஃப்எஃப்கேல எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க ப்ரோ, அதில் எஃப்எஃப்கே பிரசாந்த்னா தனியாக தெரியணும் ப்ரோ. சும்மா தான் ப்ரோ சொன்னேன், மாட்ரேட்டராக போடலாம் அதெல்லாம் உண்மை. மாட்ரேட்டர் போடணுமா போட வேணாமா? லூசு லூசு பொண்ணாடை. ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வெல்கம் வெல்கம். அப்போ யாருக்கும் என்னை பிடிக்கல. அரே பாய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம லைவ்ல வந்து சோக புன்னகை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஏறலாம் சொல்லிட்டலாம், எப்படி வேணா ஆடிக்கலாம் சொல்லிட்டேன்ல. அதுதான் கைஸ் ப்ரோ பிளேயர், அதுதான் டோர்னமெண்ட், எப்படி வேணா ஆடிக்கங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை, எப்படி வேணா ஆடிக்கலாம். பட் இந்த ஸ்குவாட் அடிக்கணும். பட் ஆனால் இந்த ஸ்குவாட் உண்மையாகவே சூப்பர் ஸ்குவாடு. நான் லைக் போடாமலாம் இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து பார்க்கல, இப்போ தான் நான் பார்த்தேன். என் ஸ்குவாடுக்கும் நான் யாருக்கும் லைக் போடல. இந்த பாருங்கள் சோலிடேரி என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சோலிடேரி எல்லாம் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்டுக்கலாம் நினச்சிக்கலாமா சொல்டேரி? அப்போ யாருக்கும் என்ன பிடிக்கல போடுங்க ப்ளீஸ் ப்ரோ, போகிற ப்ரோ. இப்போ எஃப் கே நிஷாந்த் ப்ரோ, உங்களோட ஐடி வாங்க ப்ரோ, கேமிங் வித் நிஷாந்த்ன்ற ஐடிக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போடலாம் ப்ரோ. மிஸ்டர் சோலிடேரி எல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தருதல கதறுனா கேட்குமா கேட்குமா? சோலிடேரி வந்தார், எங்கே போச்சுன்னே தெரில. நாய்ஸி பாய்ஸ் வாத்தி எஃப்எஃப் ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ரெக்கிங் சாரி ப்ரோ, பரவாயில்ல பரவாயில்ல, ரெக்கிங் விடுங்க விடுங்க ப்ரோ. ஏ ஸ்மோக் பம்லாம் யாரா போடுறா? உங்கள் டீமா ஆப்போசிட் மேடா? பிரசாந்த் சொல்லு பர்பிள், கிராண்ட்மாக்கு உடம்பு சரியில்லை பாடியா? ஐ எம் லூசுக்கு ஐயோ, மாட்ரேட்டர் கொடுத்தா இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா மாட்ரேட்டர் வந்து எடுத்து ஊத்துருவேன், பார்த்துக்க. கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்காத, கண்டுபிடிச்சிருவேன் நான். இப்போவே இது பாரு, இப்போவே நோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம் சேனலை. உன் சேனல் இது பாரு, என்ன வீடியோ போட்டுற வரைக்கும் சொல்லுவேன். இது பாரு தரணி தான் இது கண்டுபிடிச்சிட்டு நான். இதே தரணி டே குட்டி பையா, குட்டி குஞ்சன், இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ. கிராண்ட்மாக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. என்ன ப்ரோ கமெண்ட் மாறி மாறி வருது? வெரி வெரி சாரி. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இந்தியன் சர்வர் கிரியேட் பண்ணிட்டியா? எப்படி பண்ண? பண்ணித்தாவா? பண்ணித்தரேன் வந்துட்டேன் ப்ரோ. நாய்ஸி பாய்ஸ் கேம் பிளே கம்மி ப்ரோ. ப்ரோ கேம் பிளே, கேம் பிளே காமிக்கணுமா? கம் ஓகே ஓகே, கேம் பிளே காமிக்கணும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கேம் பிளேனா என்னன்னு பார்ப்பீங்க ப்ரோ. இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கேம் பிளே கேட்டிருக்கீங்க, தீபகோடி கேம் பிளே பாருங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும் உண்மையாகவே ப்ரோ. வேறு யாரும் இல்லை, எம்டி தான் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ப்ரோ. ப்ரின்ஸு ப்ரின்ஸ் கேமிங் ப்ரோ, எம்டி எம்டி தான் ப்ரோ. இப்போ சாம்பார் ஹெட்ஷாட்டு அங்கே பாரு, ஏய் எப்பட்றா அது, என்ன ஹைட்ரா டே, எப்பட்றா அவ்வளோ ஹைட்டில் போய் இது பண்ணாங்க ப்ரோ? என்ன ஹேக் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? 25 ரூபா ஹேக்கா ப்ரோ? ப்ரோ லூசு கோன் இருக்கிறவன் ஃப்ரெண்டு கேமிங் தமிழன் இருக்கு. விஜய் கேஷ்வன் ஹாய் ப்ரோ, ஓபி ஒன் டாப். ப்ரோ நான் தான் எஃப்எஃப்கே நிஷாந்த் அக்கௌண்ட்லேருந்து வந்தேன், கண்டே தெரியும். நாய்ஸி பாய்ஸ் ஓபி ப்ரோ, இங்கே என்ன ஆச்சு? இங்கே ஒரு பெரிய கலவரம் போயிட்டுருக்கு, ஜெரிக்கும் அப்புறம் பர்புளுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய கலவரம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய கலவரம், சின்ன கலவரம் கிடையாது. தீபக்கு April 1 பர்த்டே தானே பர்புள், இதெல்லாம் நீ ஏன் ஞாபகம் வச்சுருக்க சம்மந்தமே இல்லாமல்? சக்தி ஆளக்கானோ, சக்தி பர்பிள் சுபர் சக்தி, என்ன சக்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆல்ரெடி நம்ம ஸ்குவாட் இங்கே அடி வாங்கிட்டு இருக்கு, நம்ம ஸ்குவாடுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். எல்லோரும் மேட்ச்சை கவனிங்க, எல்லா நம்மளோட எஃப்எஃப்கே ஸ்குவாட்லாம் மேட்ச்சை கவனிங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு மேட்ச்சை பாருங்கள், மேட்சை பாருங்கள், மேட்ச்சை பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள், மேட்ச்சை பாருங்கள் ப்ரோ. நாங்கள் அந்த மேட்ச் ப்ளே பண்ணதை பற்றி நீ என்ன சொல்கிற ப்ரோ? எம்டி பிளேயர்ஸ் பற்றி சூப்பர் குட் பிளேயர்ஸ் ப்ரோ, உண்மையாகவே நல்ல பிளேயர்ஸ். பட் ஆனால் இந்த ஸ்குவாட் வந்து தரமான ஸ்குவாட் ப்ரோ, டோர்னமெண்ட் ஸ்குவாட் ப்ரோ இது. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? பர்பிள் ஜெரி
பர்பிள் பியர், செந்தில்குமார், தீபக் அண்ணா உங்களால் முடியும், தீபக் அண்ணாவால் முடியும். ஆனால் தீபக் அண்ணா தான் மட்டி மாதிரி வளராரு. மிஸ்டர் மாதவனே பரவாயில்ல, ஓரமாக உட்காந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளியே எங்கேயும் ஏறாதீங்க இந்த மக்களே. சரி தீபக்கோட பிளேயிங்கை பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. தீபக்கே ஒருத்தங்கிட்ட அடி வாங்குறானா, அது அப்போ ரொம்ப கஷ்டம்டா. சரி உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், அனைவரும் விடுங்கள். எஃப் எஃப் ஃப்ளவர் ஹாய் ப்ரோ, லைக் பண்ணிட்டு பாருங்க. எஃப் எஃப் ஃப்ளவர் ப்ரோ, பர்புலக்கா காட்டாஞ்சையா தளபதி உயிர், வளர் ஸ்னைப்பர் கிங் தளபதி உயிர், தளபதி 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 ப்ரோ. அண்ணா ஒன் வர்சஸ் ஒன் போகலாமா? இங்கே நான் என் ஸ்குவாடு அடி வாங்கிட்டு இருக்குன்னு வெறியில் இருக்கேன், நீ ஒன் வர்சஸ் ஒன் போகலாமான்னு கேட்குறேன். என் ஸ்குவாடு இப்போ ஜெயிக்கணும், என்ன தான் நான் ஆள்லனாலும் என் ஸ்குவாடு ஜெயிக்கணும்னு தான் நான் நினைப்பேன், உங்களுக்கே தெரியும். சூப்பரா டே, தீபக் ப்ரோ பிளேயர் கைஸ், ப்ரோ பிளேயர் இறங்கிட்டார் கைஸ், வால் தூக்கி நின்னா பாரு தளபதி பிரசாந்த் அண்ணா, வாழ்க ஜெரி, வெரி வெரி கைஸ், சூப்பர் 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 ஆன் பிளே. தீபக் அண்ணா உங்களால முடியும், ஸ்டாம்ப் பண்ணா 10 செகண்ட் டைம் அவுட். கேக்குதா? ஹலோ மக்களே, கேக்குதா மக்களே? வெயிட் பண்ணுங்க, பிரசாந்தனா ஃபோன் பேசுறாரு. வெயிட் பண்ணுங்க, பிரசாந்தனா ஃபோன் பேசுறாரு. வெயிட் பண்ணுங்க. கேக்குதண்ணா? சேரா வே, எல்லாமே என்ன டென்ஷன் பண்ணிட்டே அண்ணா. கேக்குதண்ணா? சரிண்ணா, ஜெயிச்சிங்களா இல்லையாடா? ஒரு வேலை முடியும்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதா, வெறுப்பாவது. கேட்கல தரணி எஃப்எஃப், கேட்கலாம் பப்ஸ் வாங்கிக்கடா தம்பிடே, சரியா? பப்ஸ் வாங்கிக்கோ, நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை, சரியா? லிட்டில் மவுஸ் கேமிங் கேட்குது ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ. அண்ணா பாருங்கள், ஏய் அவன் பேசுனது கேட்டுச்சா இல்லை நான் பேசுனது மட்டும்தான் கேட்கலையா? ஏன்னா நான் ஃபோன் பேசுனது ஆக்சுவலி கேட்குதா லைவில்? இல்லை கேட்கல, இல்லை அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் எப்பயுமே கால் அட்டன் பண்ண மாட்டேன் யார் காலையுமே லைவில் இருக்கும்போது, பட் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், நல்லா அட்டன் பண்ணேன். கேட்கலல்ல, கேட்காத வரைக்கும் நல்லது. ஓகே, எனக்கு பப்ஸ் பிடிக்காது, பப்ஸ் பிடிக்காதா? அப்ப வேற ஏதாவது வாங்கிக்கோங்க. பேரை பார்த்தே கண்டு வச்சிருப்பீங்க எவ்வளவு முக்கியமான காலன்ட்டு. பேர்லாம் கண்டுக்கூடாது, நாங்கள் கொஞ்சம் அப்படிதான், என் பேரை மாதிரி வச்சிருப்பாங்க, நம்ம பேரை அப்படிதான் வைக்கணும். எதுவும் கேட்கல, எதுவுமே கேட்கல. ஏய் உண்மையா சொல்லுங்க, டிஜி லோகேஷ் என்ன பொய் சொல்றீங்களா? உங்களை பார்த்தாலே பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணா எனக்கு எதுவும் கேட்கலன்னு நினச்சி வெளியே போயிட்டு வந்தேன் அண்ணா. ஹாய் ப்ரோ, யுவர் நேம் ப்ரோ? கேட்டுச்சா இல்லையா? ஏய் உண்மையாக சொல்லுங்க, கேட்டுச்சா இல்லையா? கேட்கலல்ல, கேட்கல கேட்கல. எனக்கு பக்ரி இருக்கு, அதுவும் பிடிக்காது ப்ரோ, ஸ்வீட் மாதிரி பிடிக்காது. அண்ணா கேட்கல அண்ணா, அண்ணா கேட்கல அண்ணா,
நான் எனக்கு தான் கேட்கலன்னு நினைச்சேன், வெளியே போயிட்டு வந்தேன்ண்ணா. சூப்பர் சூப்பர் ப்ராமிஸ் அண்ணா. ஓகே ஓகே, இப்போ என்னடா நீங்கள் அடிக்க போறீங்களா இல்லை செத்துறீங்களாடா? நீங்கள் அடிக்கிறேன்னு வச்சுக்க, தும்ப போல தூக்க மாதிரி செத்துருங்களா? சரியா என்னாச்சு? அவன் கதை தொண்டு விட்டுக்கண்ணா. ஹாய் அண்ணா, யுவர் நேம்? என்னோட நேம் பிரசாந்த்ரா தம்பி. பிரசாந்த், பிரசாந்த், வி பிரசாந்த் என்று கூப்பிடுவாங்க. நீங்கள் பிரசாந்த்னு கூப்பிடலாம், இல்லை எஃப்எஃப்கே பிரசாந்த்னு கூப்பிடலாம், இல்லை எஃப்எஃப்கே பிரசாந்தோட கில்டு லீடரோட பிரசாந்தனு கூட கூப்பிடலாம், இல்லை பிரசாந்தோட லில்டு கில்டர் பிரசாந்தோட கில்டு லீடர் பிரசாந்தனு கூட கூப்பிடலாம் ப்ரோ. உங்களோட இது தான் ப்ரோ எஃப்எஃப்கே ஓபி ப்ரோ. ப்ரோ புரியல, எஃப்எஃப்கே ஓ ஓபியா? ஓகே ஓகே ப்ரோ, நான் தான் கொஞ்சம் வேகமாக படிச்சிட்டேன். கைஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஹெலிகாப்டர் கீழே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. அழகாக இருக்குல்ல, உன்ன மாதிரியே இருக்குது பிரணித்து. ஃபன் ஃபன், யுவர் ஏஜ், என்னோட ஏஜ் வந்து 20 ப்ரோ. ஸ்குவாட் அடிக்கணும் ப்ரோ, ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இருக்கானுங்க பாவம் பசங்க. பாய்த்துமா இவன் அண்ணா முருகன் கீழே அருமை புளியா புளியதா ரகுல் கீழே கரு கர்மம் சரி கரும் புளியத்து ப்ரோ. அது என்ன ப்ரோ முருகன் மட்டும் தான் ப்ரோ புரியுது. சரி அண்ணா எஃப்எஃப்கே ஓபி ஓபி. அண்ணா நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ வரும்? நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே வரும். வாவும் தீபக் வெளியே ஓட்டான். ஃப்ரீ ஃபயர் ஐடி இன் யூ ஜேகேவி கேமிங் ப்ரோ. நம்ம பசங்க வின் பண்ணானுங்களா இல்லையா? ஒன்றும் கிளிக்கல ப்ரோ. தீபக் 4 கில்லு, சந்துரு 1 கில்லு, மதன் 3 கில்லு, மாசு 3 கில்லு. கீழே கரும் புலி அது அண்ணா, கீழே கரும் புலி, கீழங்கரும் புலி. சரி என்ன நேம் தான் அது? கீழே கரும் புலி அது, கீழே கரும் புலிய புலியுது புலியுது புளிதுவா புளிதுவா கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஜெரி டியூஷன் கட்டடிச்சு சுத்திட்டு இருக்கியா ரெண்டு நாளா? எத்தனை நாளா டியூஷன் கட்டடிச்சு சுத்திட்டு இருக்க? வீட்டு பக்கத்துலேயே டியூஷனு, வீட்டு பக்கத்துலேயே ரீசார்ஜ் பண்ற கடை, வீட்டு பக்கத்துலேயே இந்த கடை. ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ, ப்ளீஸ் கண்டிப்பா ப்ரோ. ரெட் டோக்கிங்ஸ் ப்ரோ, கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் கூட்டு போற ப்ரோ, கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட போன் ஸ்கிரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போன்ல, அதாவது செகண்டரியா இருக்க அந்த போன்ல வந்து சார்ஜ் இல்லை ப்ரோ. என்னண்ணா வசனமே புரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. ஓகே ஷி கீப் கிளீன், ஷீப் கிளீ சரி இனுங்க, ஷீ கீப் கலீனா எவ்ரி சிங்கிள் நைட் இட்ஸ் எ சாங். என்ன சாங் அடையாது? ப்ளீஸ் ரெக்வஸ்ட் யுவர் ஃப்ரீ ஃபயர் ஐடி அண்ணா. அது 3 days அண்ணா, 3 days போலையா? அதே வாய்ஸ் நான் கூட 2 days தான் கட்டை சுற்றுறேன்னு பார்க்குறேன். ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் யஷ்வந்த். ஹாய் ப்ரோ. அண்ணா 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 குரங்கு அண்ணா, எனக்கு இப்போதான் புரியுது நீ என்னதான் இவெல்லாம் குரங்கு குரங்குன்னு இருக்கியா. சாரி நான் வேற லைவ்ல இருந்தேன் ப்ரோ, வேற லைவ்ல இருந்தியா? சரி ப்ரோ காட்ஸ்னுபு. என்ன ப்ரோ எஃப்எஃப்கே ஸ்குவாட் தோத்துட்டு இருக்கு? சரிப்பட்டு வர மாட்டானுங்க ப்ரோ இவனுங்க. ப்ரோ இவங்க வந்து ஆக்சுவலி மேலே ஏரியெலாம் ஆடுறாங்க, அது ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் மேலே ஏரியாது தப்புன்னு சொல்ல முடியாது. நான் அவனுங்களே ஆட சொல்லிட்டேன் மேலே ஏறி, பட் இதுக்கப்புறமா தோக்குறானுங்கன்னா வேஸ்ட் ப்ரோ அவனுங்க. சரியா அண்ணா சொல்லுங்கள் மிஸ்டர் ஜேவிக்கு. அண்ணா இப்போ உங்கள் தளபதி கூட ஒன்றா சொல்லுமா? இப்போ எங்கள் தளபதியே வந்து அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இப்போ அவங்களே ஒன் ஒன் கூப்பிட்டா அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஆல்ரெடி அவன் மண்டை சூட்டில் தான் ஆடிக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். தீபக்கு நொறுக்கிட்டானுங்கடே. தீபக் இந்த மாதிரி அடி வாங்கி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தெரியுமா? ஏன்னா காலையிலேருந்து என் கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் தீபக் இந்த மாதிரி சஃபர், ஐ மீன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தீபக் பார்த்ததே இல்லை. ஈஸியாக அடிச்சிருவான் தீபக் ஏறாந்தாலும், இவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்பட்டு பார்த்ததே இல்லை நான் ப்ரோ. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிச்சு ப்ரோ எங்க லைவில். எந்த லைவில்? ஸ்பைடர் வேப் அண்ணா பாய், அதெல்லாம் நம்பாராடே, ஃபேக் ஐடியா இருக்கும். அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவான்னு பார்த்துக்க. என்னை கூப்பிட்டு போனால் ஒரு அளவுக்காக தான் ஆடுவேன். ஆமாம் நீ ஒன்ட்டா படிக்கலே மேட்ச் முடிச்சிடுவேன். இல்லை அண்ணா இவ்வளோ நேரம் கண்ணு சென்ட் பண்ணேன் அண்ணா, அது பிடிச்சு அண்ணா, இப்போ அது பிடிச்சிருச்சு அண்ணா, அதான் சென்ட் பண்ணேன். அதான் ஜெரிக்கு, ஜெரி வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணா சிரிச்சுக்கிட்டே அனுப்புவான் ஒரு கேட்டு. நீ என்ன பண்ணுறன்னு வச்சுக்கேன், இதே மாதிரி அனுப்பு. இது உன்னோட ஐகானிக் சிம்பிள் ஆகிடும். சரியா ரெட் கிங்ஸ் ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் யூடியூப்ல. ஐ ஒன்லி ப்ரே யுவர் நெவர் லீவ் மீ பிஹைண்ட் பிகாஸ் குட் மியூசிக் கேன் ஸோ ஹார்ட் டு ஃபைண்ட் ஹார்ட். ஓகே ஸ்டீரோ இட்ஸ் பீட்ஸ் ஃபார் யூ ஸோ லிசன் க்ளோஸ் ஹியர் மை தாட்ஸ் இன் எவ்ரி நோட். ஓ மேக் மீ யுவர் பேபி ஹூ. ஓ சரி ஊ இல்ல ஓ ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் தீபக் அண்ணா உங்களால் முடியும்ண்ணா. தீபக் அண்ணா யூ கேன் டூ இட். தீபக்கால முடியும் தான், பட் ஆனால் தீபக்கே இந்த அளவுக்கு அடி வாங்குறான்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அவங்க யூடியூப்ல ஒரு கேர்ள் வந்தாங்க, இதுவா அண்ணா? ஆமாம் இதுதான் இனிமேல் உன்னோட ஐகானிக் சிம்பிள். நீ எது பேசுறதுனாலும் அதை போட்டு எஃப்எஃப்கே கம் பேக் கொடுக்குமா? எஃப்எஃப்கே கம் பேக் கொடுக்காது, பேக் வேணா எடுத்துகிட்டு போகும். பேக்லேயே போகிறானுங்க, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. கம் பேக் கொடுக்குறாங்க ப்ரோ, ஒரு கம் பேக் இருக்கு ப்ரோ. பாருங்க தீபக் பாருங்க, உங்க பாருங்க ஒரு தீபக் ஒரு சரியான கம் பேக். சஞ்சய் ப்ரோ ஹாய் ப்ரோ.
என்ன சொல்லிட்டாரு சாங் எப்படி இருக்கு கெத்தா இல்ல நான் இப்பலாம் யூஎம்பி பிராக்டிஸ் பண்றேன் ஏன் ப்ரோ ஏன் ப்ரோ யூஎம்பில பிராக்டிஸ் பண்றீங்க நீங்க சூப்பர் சூப்பர் ப்ரோ தீபக் ப்ரோ பெரியான ஒரு கேம் பிளே திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு தீபக் ப்ரோ தீபக் ப்ரோ ஆமா தீபக் ப்ரோ தான் கம்பேக் கொடுத்துருக்காரு பொய்யால மாசு மாசுக்கு ரிவ்யூ பண்றாடே அடிச்சு விடுறாரு ப்ரோ மாசு யார ஒன்னா நம்பர் யாரா முடிச்சிட்டான் சூப்பரா முடிச்சிட்டான் தீபக் அண்ணா யூ கேன் டூ இட் அப்ப எனக்கு இந்த சிம்பிள் தான் உனக்கு இந்த சிம்பிள் தான் எல்லாருக்கும் ஐகானிக் சிம்பிள் எடுத்து சூப்பர் டிஜே சாங் எப்படி ப்ரோ நீங்க எந்த சாங் வேணும் அனுப்புங்க ப்ரோ நான் எல்லாத்தையும் சூப்பரா கரெக்டா அதே மெட்டில் பாடுவோம் ப்ரோ அந்த சாங் நீ போய் யூடியூப்ல கேட்டீங்கன்னா எனக்கும் அந்த சாங்கும் டிஃப்ரெண்டே தெரியாது ப்ரோ நான் என்ன பாடுறனோ சேம் அதே மெட்டில் அதே வாய்ஸ்ல அப்படியே இருக்கும் யூடியூப்ல என்னால மிமிக்ரி பண்ண முடியும் ப்ரோ சூப்பர் தீபக் அண்ணா தீபக் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் பிளே கிடைச்சிருக்கு நமக்கு நம்ம கீழே போறன்ற அந்த நம்பிக்கையை வந்து தீபக் தூக்கி பிடிச்சிருக்காரு உண்மையை சொன்னா தீபக் உண்மையாகவே தீபக் தான் அந்த ஸ்குவாடுக்கு வளைச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் மாஸ் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு உருகி உருகி போனதடி உள்வோம் தானியே ப்ரோ என்ன ப்ரோ ஒரே பொசிஷனில் நிற்கிறீங்க தப்பாக இருக்கு ப்ரோ அண்ணா அண்ணா இது ரொம்ப தப்பு அண்ணா நான் என்ன பண்ணேன் நிவனேஸ் ஹாய் ப்ரோ வெல்கம் வெல்கம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஐசி எனக்கு சிம்பிள் உனக்கு சிம்பிள் அது ஆளாளுக்கு நீங்களே சிம்பிள் எடுத்துங்க ப்ரோ நான் இப்படியாட்டு மாடரேட்டர் கேட்குறேன் ப்ரோ நீ வேறு மாடரேட்டர் போடுற ப்ரோ வேறு எல்லாரையும் மாடரேட்டர் போடுறேண்ணா ப்ரோ உனக்கு இந்த க்ரீன் கலர் நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு தானம்மா ஜேகேவி கேமிங் ப்ரோ மலேசியா சாங் தமிழ் டிஜே தீபக் அண்ணா பொங்கல் போய் இனிமையாக அடிங்கள் ஓடுங்கள் தீபக் அடி வாங்க தான் போகிறான் நினைக்கிறேன் ப்ரோ நீங்கள் கமெண்ட்டை மட்டும் படிக்கலை நீங்கள் அப்படியா சக்தி படிச்சுட்டு தானே இருக்கு எல்லாரும் ஹலோ கைஸ் நான் உங்கள் தேவா இன்றைக்கி என் தம்பி ஜெயிலர் பட்டிலேருந்து பாட்டு பாட போகிறான் அலப்புற கிளப்புறோம் பாருடா அலப்புற கிளப்புறோம் எனக்கு சிம்பிள் சொல்லி சொன்னேன் உனக்கு சிம்பிள் அந்த கேட்டுக்குள்ளேருந்து ஏந்து பார்க்கறதுல அதை வச்சுக்கோ இது நானா இது நீ கிடையாது நீ கிடையாது சக்தி அது சிம்பிள்னு சொல்றேன் சக்தி சரியா ப்ரோ என்ன ப்ரோ தோத்துக்கிட்டே இருக்கீங்க தோத்துக்கிட்டே இருக்கியடா டேய் சத்தியமா டேய் என்ன பண்றீங்க அரே பாய்ஸ் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் கவலைப்படாதீங்களாண்ணா நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம் சரி ஒன்று சொல்லிட்டா இதுவே நெக்ஸ்ட் மேட்ச் தான் ரெட் கிங்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் கூட்டு போகிறோம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க இதுவே நெக்ஸ்ட் மேட்ச் தான் கவலைப்படாதீங்க அண்ணா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் நான் இப்போ தான் சொன்னேன் இதுவே நெக்ஸ்ட் மேட்ச் தான் ப்ரோ அது மேட்ச்சு நாங்கள் ப்ரோ ஓகே அடுத்த மேட்ச் நீங்கள் தான் ப்ரோ ஆனால் அடி வாங்கிட்டே இருக்கானே ப்ரோ பசங்க என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு மோட்டிவேஷன் லைன் கொடுக்கலான்னு பார்த்தா வெளியே போகட்டான் இல்லை என்ன எல்லாரும் டைம் அவுட் போடுறாங்க ப்ரோ ஆனால் என்ன நீ மாடரேட்டர் போட மாட்டேங்கிறீங்க ப்ரோ அதில் தான் சரி போட்டுடுறேன் ப்ரோ ப்ரோ போட்டுடுறேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ அண்ணா நான் சொல்கிறேன் அண்ணா குரங்கு நான் தான் அண்ணா இது அழகா இருக்கு அண்ணா மங்கி அப்ப என்ன மங்கின்னு தான் கூப்பிடுவாங்க அண்ணா ஆமா நீ வச்சுக்கா வச்சுக்கோ யார யார போட்டு சொல்லிட்டு இது என்ன நானே சொல்லிட்டேன் ஓகே ஓகே நீ தான் இனிமே குரங்கு ஓகே குட்டி குரங்கு ஓகே ப்ரோ நான் வரேன் ப்ரோ ரெட் கிங்ஸ் வேணாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் அவரை கேட்கவே இல்லை ப்ரோ நான் ரிவேஞ்சினா இவ்வளவு தான் கூப்பிட்டு போவேன் தீபக் அண்ணா உங்களால முடியும் தீபக் அண்ணாவால முடியும் தான் அடிச்சிட்டான் தீபக் அடிச்சிட்டான் தீபக் காலி அண்ணா அப்ப அண்ணா அப்ப ஏன் இப்படிதான் அண்ணா கூப்பிடுவாங்க அண்ணா அப்ப உன்னோட அண்ணா இப்படிதான் கூப்பிடுவாரா சூப்பர் சூப்பர் ஷாட் நைஸ் ஷாட் எங்க இருந்து இந்த ஷாட் உஞ்சுன்னு தெரியல யார் அடிச்சான்னு தெரியல கரெக்டா எத்தனை நாளா சொல்ற போ ப்ரோ நான் நம்ப மாட்டேன் ப்ரோ நான் போடுற ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ ப்ளீஸ் தீபக் அண்ணா ஃபேஸ் ரூல் பண்ணுங்க ப்ரோ முடிஞ்சிருச்சு ப்ரோ முடிச்சிட்டானுங்க ப்ரோ நம்ம டீம் வெறியா முடிச்சிருக்கு ப்ரோ இப்ப வாவ் லாஸ்ட் வந்து முடிச்சானுங்க என்னையா டே ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றாங்க தேவையில்லாத யூஸ்லெஸ் கமெண்ட் வருது இனியும் வந்தா டைம் அவுட்டு ஐயோ அண்ணா யார் யார் பிகே ஃப்ரீ ஃபயரா ப்ரோ தீபக் அண்ணா சூப்பரா சூப்பர் அண்ணா விடாதீங்கள் ஐயோ அண்ணா ஒழுங்கா படி இன்ட்ரெஸ்ட் சக்தி ஏன் இப்படி பண்ற அண்ணா அப்பா அண்ணா அப்பா ஐயோ அண்ணா அப்பா அண்ணா அப்பா என்ன இப்படிதான் அண்ணா கூப்பிடுவாங்க உன்னோட அண்ணாவும் உன்னோட அப்பாவும் இப்படிதான் கூப்பிடுவோம் கரெக்டா அண்ணா அப்பா அண்ணா அப்பா அண்ணா அப்பா அண்ணா அப்பான்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா இந்த உலகத்துல ஆக்சுவலி முடிச்சு புரியவே கிடையாது அண்ணா அப்பான்ற ரிலேஷன்ஷிப் இருக்கா அண்ணா ஒன் சாங் தமிழ்ல அவ என்ன நீ தேடி வந்து அஞ்சல அவ என்ன என்ன தேடி வந்து அஞ்சல ஓகேவா ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ அண்ணா இல்ல அப்பா மட்டும் அரே பாய்ஸா ஓகே அப்பா உன குரங்குன்னு கூப்பிடுவாரு ஓகே குரங்கு சிபி ப்ரோ நான் போய் வேற ஃபோன் எடுத்துகிறேன் ப்ரோ நம்ம அம்மா ஃபோன் இருக்கு ப்ரோ ஆட்டே போட்டு வரேன் ப்ரோ ஃபோன் இந்த ஃபோனில் சார்ஜர் இல்லை ப்ரோ அண்ணா உங்களால் அண்ணன்னு சொன்னேன் அண்ணா என்ன தான் அண்ணன்னு சொன்னியா ஓகே அதாவது உன்னோட அப்பா உன்னை அப்படி கூப்பிடுவாரு நீ என்ன அண்ணன்னு சொல்கிறேன் கரெக்டாக அய்யோயோ மாசு டக்குன்னு போட்ட மாசு மங்கின்னு கூப்பிடுவாங்களா ஓகே மங்கி ஓகே லிட்டில் மவுஸ் கேமிங் ப்ரோ இந்த மேட்ச் தீபக் தான் ப்ரோ பார்க்கணும் தீபக் மட்டும்தான் ப்ரோ ப்ரோ நான் போய் வேறு ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ இந்த ஃபோனில் சார்ஜர் இல்லை ப்ரோ ஜேவிகே வெயிட் பண்ணுங்க ப்ரோ வேறு ஃபோன் எடுத்துகிட்டு சூப்பர் சூப்பர் தீபக்
இன்னொரு டூ மெம்பர்ஸ் தான். கமான் தீபக், யூ கேன் டூ இட். சந்துரு எங்க? சூர்யா, தீபக் அண்ணா விடாதீங்கள் அண்ணா, இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கின்றா டே. லாஸ்ட் ரிவேஞ்சரா தீபக்கும் சூர்யா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒருத்த சூப்பர் கரெக்டாக இழுத்து பிடிக்கிறானுங்க. லாஸ்ட்ல வந்து தோத்துட்டாங்களா, குத்திரும் வாயிலே. ஏன் அப்போ அம்மா ஃபோன் எடுத்துட்டு கமெண்ட் படிக்க முடியல. ஒழுங்கா படிங்க. தீபக் அண்ணா உன்னால முடியாது என்று ஊரே. ப்ரோ இவர ஒட்ட வெளியே போயிட்டான் ப்ரோ, எங்க டீம்ல மட்டி மாதிரி பண்றானுங்க ப்ரோ இந்த டைம்ல தான். இப்ப கமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஹாய் ப்ரோ, ப்ரோ இருங்க ப்ரோ, இந்த போன் சார்ஜர் போட்டு வந்துடும் ப்ரோ. அவங்க வரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் சார்ஜர் ஏற்ற வெயிட் பண்ண வரேன். அந்த ஃபோனில் ஒரு மூணாவது ஏறும்ல. ஏன் ஆண்டி சப்ஸ்கிரைப் பண்ணலை? எஃப்எஃப்கே ஜெரி, நான் ஜெயிச்சானுங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. யார் யார் மோட்டிவ் ஜெரியோட மோட்டிவேஷனில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தீபக் அண்ணா, மாசண்ணா, சூர்யா அண்ணா, யூ கேன் டூ இட். கமான் கமான் கைஸ், எஃப்எஃப்கே ஃபன் ப்ரோ. என்ன வண்டானா இல்லையா? வாண்டில ப்ரோ, ஒருத்தர் ஆஃப்லைன் ப்ரோ. ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் ப்ரோ. இதோ எங்க ஜெரி, சாரி ஜெரின்ற ப்ரோ, சொல்லிட்டேரி எங்க கைஸ். உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இல்லைன்னா மேலே வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கும், அந்த த்ரீ டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் நான் கமெண்ட் என்ன போச்சா சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிச்சா, அதான் கோச்சிக்க போகுது, மெசேஜ் எதுவும் வரலை. தீபக் அண்ணா உன்னால் முடியும். இந்த தீபக் தான் மக்களே, தீபக் மட்டும் தான் ஒரே ஒரு ப்ரோ. அவங்க டீமில் வந்து ப்ரோ நியாயமாக இருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி அவங்க டீமில் உண்மையாகவே நியாயமாக இருக்காங்க. ஒரு பிளேயர் போயிட்டேன்றதுக்காக தீபக் அண்ணா, மாஸ் அண்ணா, சூர்யா அண்ணா, யூ ஆல் யூ சாரி அண்ணா, யூ ஆல் கேன் டூ இட். ஆஹா, கமான் கமான் மிஸ்டர் தீபக், உங்கள் மேலே தான் நம்பிக்கை. மாஸ் என்ன பண்ணுறாரு? ஓகே, மாஸ் 7 கிலோ. சூர்யா கொஞ்சம் லைட்டாக கம்மி தான், சூர்யா கொஞ்சம் கம்மியாக தான் ஆடுறான். தீபக்கும் மாஸ் தான் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கானுங்க. டே மாஸ் மேலே ஏற்றாரா? சோழியக்கா யார் எப்போ ஓடுங்கள் ஓடுங்கள், அசையாமல் ஓடுங்கள், அச்சமில்லை ஓடுங்களா? நான் ஒரு தற்கூரி மக்களே, நான் தான் இருக்கிறதே ஃபஸ்ட்டு தற்கூரி. கைஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா மேலே வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கும், அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஒன் டாப்பு, ஒன் டாப் படிக்கலாம் ப்ரோ. ஜேகேவி கேமிங் ப்ரோ பயங்கரமாக காமிச்சிட்ருக்காரு, மாசோட கேம் பிளே வெறியாக பண்ணிட்டுருக்காரு. சந்துரு போய் வாங்குறான் பாரு, வெட்டி மாதிரி வாங்குறான் பாரு. தீபக் மாசம் மட்டும்தான் இப்போ இருக்கிறது. என்னடாச்சு, முடிச்சிட்டாங்கனாலே இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு ப்ரோ. உங்கள் பேர் சோழியக்காவா? ஆமாம் ப்ரோ, என் பேர் சோழியக்கா தான் ப்ரோ. ஐயோ அண்ணா, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணா, கண்டுபிடிச்சிட்டேண்ணா ப்ரோ. நாட் அண்ணா, நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ண பார்த்தீங்களா? அதான் ஒன் டாப் நான் அடித்தேன், பார்த்தண்ணே தம்பி. அண்ணா நீங்கள் தற்கூரின்னு இப்போ தான் தெரியுது. ஏ தற்கூரி இல்லை, லைட்டாக தற்கூரி தான் ப்ரோ. டே இவனே என் பேர் என்ன, தரணி சம ஒன் டாப்டா உண்மையாவே. அதாவது வந்து ஜீரோ புல்லட் ஒன் புல்லட் ஆகிட்டு இப்போ அடித்தான் பாரு, சூப்பரான ஒன் டாப் உண்மையாவே. ஆனால் M10 கோகுல் நம்பர் ஒன் கோகுல், ஹாய் லைக் பண்ணி பாருங்க கோகுல். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஸ்குவாடு வரும் ப்ரோ கண்டிப்பாக. இப்படி அந்த எப்படி அந்த ஒன் டாப் சூப்பராக சூப்பராக தம்பி. லாஸ்ட் ப்ரோ, ஒன் ரவுண்ட் ப்ரோ, ஒன் ரவுண்ட். நம்ம டீம் வந்து அவங்க டீமில் ஒரு ஆஃப்லைனு, நம்ம டீம்லேயும் ஒரு ஆஃப்லைனு. நம்ம டீம் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோழியக்கா, தீபக்கு போங்கள், ஓடுங்கள், விடாதீங்கள். பலமாக முக்கியமா, பலமாக முக்கியம். இப்போ இவன் பேசுகிற லாங்குவேஜ் எனக்கே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி மாசும் தீபக்கோட கோஆப்ரேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே சூப்பர் சூப்பர்.
இவன் நெக்ஸ்ட் மேட்ச் வரட்டும் சஞ்சய் பையன் கொய்யால ப்ரோ முடிச்ச உடனே எம்டி தான் ப்ரோ. ஓகே சே ப்ராமிஸ் சே ப்ராமிஸ் ப்ரோ. உண்மையா சின்னாட்டு ப்ரோ எம்டி சின்னாட்டு ஊ ஸ்குவாட் தானே அது எம்டி. ஓ எம்டினா மரண தமிழனா ப்ரோ. நம்ம டீம் தான் வின் பண்ணும் கவலைப்படாதீங்க. தீபக் அண்ணா மாசு அண்ணா சூப்பர் அண்ணா விடாதீங்கள் சூப்பர் சூப்பர் சக்தி சோலிடரின் சக்தின்னு கூப்பிடுறீங்களா? ரைட் ஓகே வின் பண்ணணும் அதான் முக்கியம். ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக. லபா லபா அதுனா இல்லைப்பா லபா லபா அதுனா இல்லைப்பா. குரங்கு கண்ணடிக்குது குரங்கு கண்ணடிக்குது குரங்கு கண்ணடிக்குதா. சூரிய அண்ணா விடாதீங்கள் அண்ணா ஓடுங்கள் சோழி அக்கா தரணி. சூர்யா தான் ஃபஸ்ட்டு செத்துருக்கான் சரி. அவன் தான் போய் ஃபஸ்ட்டு செத்துருக்கான் இந்த முக்கியமான நேரத்தில் போய் செத்துருக்கானா அவன் பாரு. இப்போ மாசம் தீபகம் மட்டும்தான் இருக்காங்க. டியூ வர்சஸ் த்ரீ சாரி டூ வர்சஸ் த்ரீ. சாங் நல்லா இருக்காண்ணா சூப்பராக சூப்பராக இருக்குது சக்தி இங்கே நல்லா இருக்குது நல்லா ஒரு கம்போஸ் பண்ணுறீங்க சோலி. அவள் தான் முடிஞ்சு போச்சு. ரே மாசு பேரு தீபக்லாம் அடிப்பான் தான் ஆனால் அவனே அவனே லைட்டாக பயந்துருக்கான் இந்த மேட்ச்சு. அவனுக்கே பயம் காமிச்சிட்டானுங்க. 11 கில்லு தீபக்கு. தேங்க்யூ அண்ணா முடிச்சாச்சு தீபக் காலி. அவள் தான் மாசு மட்டும்தான் இருக்காரு இந்த இடத்துல. மாசு ஒரு பெரிய இதுவும் நிகழ்த்து வரான்றது பார்க்கலாம். மெடிக்கிட் போட்டாரு ஒன் வர்சஸ் த்ரீ. இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச்சு. 7-7 ஒரு மேட்ச் அடித்தா நம்ம கண்டிப்பாக வின்னு. மாஸ் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்ன்றதை பார்க்கலாம். ஓகே ஆல்மோஸ்ட் வந்து மாஸ் க்ளோஸ் தான் நினைக்கிறேன். ஜோன் உள்ள போயிட்டாரு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. மக்களை அடைச்சி விட்டாங்க மக்களை முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டில் வந்து தோத்துருக்கோம். ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்ன தீபக் அண்ணா மாஸ் அண்ணா ஓடுங்கள் அண்ணா உங்களால் முடியும் அதான் முடிச்சு விட்டாரு மொத்தமாக. கைஸ் தோகம் என்னன்னா நம்ம டீம் தோத்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஷிபின் ப்ரோ ஹாய் ப்ரோ அவாரி ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் தோத்துட்டோம். இது காரணம் நம்ம வந்து டீம் எதுவும் குறை சொல்ல முடியாது கைஸ். காரணம் எதுவுமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. தோத்துட்டோன்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் கேவலமாக தோக்கலை 7-7 தோத்தோம். பரவாயில்ல வாழ்க்கையில் 7-8 வாழ்க்கையில் தோல்வி இருக்கும்ப்பா அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ எம்டி அவன் பாரு ரெடி இன்னொரு ஸ்குவாட் ரெடி ஆகி போயிருது. பரவாயில்லண்ணா நல்லா விளையாடுங்கள் அண்ணா சூப்பர் நல்லா விளையாடுனீங்க. இது இந்த தோல்வி நினைச்சு நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க தீபக் சொல்லுங்க. இந்த தோல்வியை நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க தீபக். நாசமா போச்சு அவ்வளவு தூரம் வந்து என்ன எப்படி எப்படி தோத்தீங்க எதனால் எந்த காரணத்தால நீங்க இந்த மேட்ச் தோத்தீங்க தீபக் சொல்லுங்க. ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க கேக்குறாங்க தீபக் சொல்லுங்க. என்ன என்ன மேட்ச்ல தோத்தீங்க என்ன எதனால தோத்தீங்க தீபக் சொல்லுங்க. எதனால தோத்தீங்க என்ன ரீசன் நீங்க தோக்குறதுக்கு என்ன ரீசன் தீபக் சொல்லுங்க சொல்லுங்க தீபக். எங்க டீம் ஸ்னைப்பர் பிளேயர் இல்லை பா இவங்க டீம் வேஸ்ட்ன்றான் பா. காவியா சௌந்தரிய என்ன ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல தீபக் அண்ணா மாச அண்ணா சூர்யா அண்ணா நைஸ் கேம் பிளே ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா. வாங்க சப்ஸ்கிரைபர் ரூம் மேட்ச் போலாமா பயம் சரிவா. சோலிட்டரி சக்தி தரணி ஜெரி சூர்யா தீபக் வாங்க எல்லாரும் 6-6 போலாம் வாங்க. எல்லாரும் உள்ள வந்து வாங்க. ரிவெஞ்சு போட்டு அடிங்க ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி ரிவெஞ்சு போட்டு தான் ப்ரோ அடித்தோம். இதில் வேற ஏன் ப்ரோ நீ வேற என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ எனக்கு தெரிஞ்சு காவியா சௌந்தர்யாவும் கண்ணனும் ஒரே ஆளுன்னு நினைக்கிறேன். நான் வரேன்ண்ணா சோலிடரி இருக்கா. ஐ எம் ஆல்சோ கம் ஏகே மாஸ் கில்லர். வாங்க கண்டிப்பாக வாங்க ப்ரோ. இவங்களெல்லாம் ஒரு ஸ்குவாட் போட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட்ல வந்து ஆடுங்க சரிங்களா. வாமச்சா வாமச்சா சூர்யா ஓகே ப்ரோ மாஸ் ப்ரோ மாசாண்ண ப்ரோ நீ எம்டி எம்டி எங்கே காலை காணும் அவரு. நான் உள்ளதான் நான் இருக்கேன். சோலிடரி இருக்கா? ஏ வா சோலி சீக்கிரம் உள்ள வாங்க. எல்லாம் உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு உள்ள வந்து நில்லுங்க அப்புறம் இல்லை ஏமா அப்பல இல்லை ப்ரோ. நல்லா தான் ப்ரோ நீ உண்மையாகவே நல்லா அணி. நீ தீபகோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு ப்ரோ உண்மையாக. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்குவாடுக்காக உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நல்லா அணிங்க ப்ரோ. நான் வந்திருந்தா அதுவும் நடந்திருக்காதுன்னு தெரியும். சரி வெயிட் பண்ணுங்க நான் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. ப்ரோ சிட்நாட் ப்ரோ நீ எம்டி ஸ்குவாடா? நான் ஃபஸ்ட்டு சொல்ல சிட்நாட் யார் ஸ்குவாடு? சிட்நாட் யார்? சிட்நாட்டுன்ற தனியான ஒரு பிளேயர் தானே அவரு. எப்போ நீ எம்டி ஸ்குவாடோடு சேர்ந்த? எம்டினா என்ன மரண தமிழன்களா? கிரியேட் பண்ணு ப்ரோ. அசுனா ப்ரோ மீ எல்லாருமே வாங்க ப்ரோ. காவியா என்ன யார் மாட்ரேட்ல இருந்து தூக்குனீங்க? நீ ரொம்ப நாளாக வரல காவியா? மாசு விடு மாசு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். நான் ஆப்போசிட் மாப்பிள. நீ ஆப்போசிட் டீம் போறியா? ரைட்டு விடு. அப்போ தீபக்கு சூர்யாலாம் ஒரே சூர்யா இருக்கானா உங்கள்கூட இருக்கான் எல்லாம் வந்துட்டிங்களா உள்ள? ஏறி இன்வைட் பண்ணுறேன். வேறு கில்டு பிளேயர்ஸ் ஒரு பக்கம் ஆப்போனண்ட்டில் நீங்கள் மாறி மாறி ஆச்சுங்க சரிங்களா. கில்டு பிளேயர் ஒரு பக்கம் போடுறேன் ஆப்போனண்ட்டில் மாறி மாறி ஆச்சுன்னு சாவுங்க சரியா. வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்காக இப்போ ஒரு தரமான ஒரு ரூம் மேட்ச் வந்து கிரியேட் பண்ணப்படும். அந்த தரமான ரூம் மேட்ச்சில் நீங்கள் தரமான உங்கள் பிளேயிங்கை காட்டுங்க பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்து சீக்கிரம் ஜாயின் ஆகிக்கோங்க. அப்புறம் என் மேலே தப்பு போடக்கூடாது. நீங்கள் என்ன இன்வைட் பண்ணல அவங்கள இன்வைட் பண்ணலன்ட்டு நான் கையில் பரவாயில்ல இன்வைட் பண்ணுறேன் டக்கு டக்குன்னு சரியா.
யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணோம் எல்லாம் இன்வைட் பண்ணுறேன் சரியா, அப்புறம் வந்து என்ன கோச்சுக்கு போடுறாரு சரியா, டக்கு டக்குன்னு இன்வைட் பண்ணும்போது உள்ளே வந்துங்க, இந்த பேலன்ஸ் இருக்கவங்க டீம் கோட் போட்டுவாங்க, மாசு கொடுக்குறவங்க மாசு உள்ளே பிடிச்சி போட்டுவேன் கரெக்டாக, அந்த ரூம் கிரியேட் பண்ணிக்கும்போது தான் கொடுப்பான். இதில் இதில் எப்படி அக்செப்ட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். வாமச்சா வாமச்சா இட்டாச்சிலாம் பக்கமாக ஆன்லைனில் இருக்கான், ஸ்டார் ஃபிலிம்ஸ் தானே போட்டு போட்டு விட சொல்லுங்கள். ஹே கிரியேட் பண்ணல நல்லதுண்ணா, 606 போட மாதிரிண்ணா, என் மூலையை பார்த்தியா என்ன ஸ்பீடு. இப்போ வாங்க தீபக்கு இட்டாச்சி பெண்குயின் பேட் பாய்ஸ் இன்வைட் பண்ணா. நான் பூச்சி போறேன் வெயிட் பண்ணு. மூலா மூலா இப்ப எம்டி ப்ரோ. சூர்யா அந்த பக்கம் இருக்கு. சூர்யா எதிர்கட்சி என்ன வர சொல்லு, பெண்குயின் வர சொல்லு. ஐயோ அடுத்து சூர்யா வரணுமா இந்த பக்கம் இல்லை அப்படியே இருந்துக்கிறீங்களா? சரி இட்டாச்சி ஆ இட்டாச்சி உங்கள் டீம் தானே இருப்பான், இட்டாச்சி உங்கள் டீம் தான் வரணும் ஆசைப்பட்டான். ஆ இல்லை இல்லை அண்ணா வந்துட்டேன், நான் தான் உன்னை பிடிச்சி போட்டேன், உன்னை வரவேக்கு காரணமே நான் தான். சக்தி அண்ணா நல்லா இருக்கீங்களா ப்ரோ? டெல் மீ ஹவு டு ப்ளே ஃப்ரீ ஃபயர். சூப்பர் ப்ரோ, என்ன ஸ்பீடு தெரியுமா இது? ஓகே ஸ்குவாட் கரெக்டாக இருக்கடா, அடிச்சிருவியா? இவன் உங்கள் டீம் வேணுமா சூர்யா? இட்டாச்சி தான் எடுக்கணும். சூப்பர் கைஸ் நல்ல ஸ்குவாட் அனுப்பிச்சு கூப்பிட்டு போயிட்டேன், ஒழுங்கு ஆடி தொலைங்க சரிங்களா? இல்லை ஆக்சுவலி வந்து ப்ளூ டீம் ஸ்குவாட் எனக்கு பிடிச்ச ஸ்குவாடாக இருக்கு. ஏய் நான் ஏன்டா பிளேயிங்ல இருக்கேன்? அதுக்கு தானே நீ, அதுக்கு பதிலாக நீ சூர்யா போட்டுக்கலாம். நான் ஏய் நான் ஸ்பெக்டேட் போலியாடா, எனக்கு இந்த ஸ்குவாடே பிடிக்கலடா டேய். அரே வாய்ஸா ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ. ப்ரோ ரெட் கிங்ஸ் ப்ரோ, உன்னை நான் கூட்டு வந்துக்கலாம் ப்ரோ, உன்னை கூட்டு உள்ள பிடிச்சி ஜென்ரிக் அவுட் ஃபிட்டா ப்ரோ? புட் மீ அந்த ரூம் சூர்யா, அவ்வளோதான் இவன் டீம் போட்டுக்கலாம்டா. பிரணீத் பயங்கரமா ஆடுதுடா. ரோஹித் ப்ரோ கமான் ப்ரோ, யூ கேன் டூ இட். அரே பாய்ஸா ப்ரோ, அசுனா ப்ரோ, நான் கமெண்ட் படிச்சுட்டே வளர்றது கஷ்டம் ப்ரோ. ஆறு பேர் லாபியில் வெயிட்டிங். சிட்நாட் சாரி சிட்நாட் மன்னிச்சுடா ப்ரோ. இதை பார்த்துங்க ப்ரோ, இது என் ஸ்குவாடு ப்ரோ. எனக்கு பதிலாக இந்த இடத்துல சூர்யா இருப்பான் சரிங்களா? ஆப்போசிட்டில் ஆறு பேர் யாரும் வாங்க ப்ரோ. மாசு கண்டுக்காதீங்க, மாசு ஒரு மேட்ச் வரும் ரெண்டு மேட்ச் போயிடுவான், இவனுங்க எல்லாம் கண்டினியூஸாக இருப்பானுங்க சரியா? பார்த்துக்கோங்க இந்த ஸ்குவாடு கூட யாராக இருந்தாலும் போகிறது தான் வாங்க சரிங்களா? சரிங்களா, இந்த ஸ்குவாடு கூட யார் வேணால் வாங்க போட்டுக்கோங்க சரிங்களா? நீங்கள் அப்படியே விடுங்க சரியா, கலச்சிட்டு போடுவேன். நல்லா இருக்கு, மைக் ஆன் பண்ணு. ஓகே ப்ரோ பாய் ப்ரோ. மைக் ஆன் பண்ணு சொல்றியா? எஃப்எஃப்கே பிரசாந்த் ஹைட ஹைட தம்பி. நான் பேசிட்டு வரா தம்பி. ப்ரோ ஒரு ஆளை கண்டுக்க முடியாது. டேய் எந்த ஸ்குவாட்ரா இது? போடா என்ன நீ க என்ன நீ கடுப்பேத்துற ப்ரோ. ப்ரோ நான் போடான்ற, நீ என்ன கடுப்பேத்துற? நான் எப்பயா உன்னை கடுப்பேத்துற? நானே இங்கே கடுப்பில் தான் இருக்கேன், கடுப்பேத்துறேன்ற. ஏகே மாஸ் கில்லர் ப்ரோ, யூஐடி போடுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. விடிஎஸ் யூ ப்ரோ, ஏகே மாஸ் கில்லர் ப்ரோ. எம்டி ஸ்குவாடு எம்டி ஸ்குவாட்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எங்கே எம்டி ஸ்குவாடு?
ப்ரோ என்ன மாட்ரேட்டர் போடுங்க காவியா சௌந்தர்யா, ரெகுலரா வருவீங்க காவியா இனிமே. வேற யாராலும் போட்டு எஸ்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, வேற யாரும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்குவாடு பசங்க தான், போகாதீங்க, போக மாட்டியா, வருவியா டெய்லி ரெகுலரா காவியா? நான் ஏன்டா ஆட வந்திருக்கேன்டா ஸ்பெக்டேட்டு போகலாமடி. நீ சொல்ல மாட்டேடா நான் பிளேயிங்ல இருக்கேன்ட்டு, ஏ நீ இருக்கலான்ட்டு. நான் ஏன்டா ஆட போறேன், நீங்க என்ன சாவுங்கடா, நான் ஏன்டா வரணும் கூட. ஒரு கீழே ஒரு கண்ணு போதி, மேலே ஒரு கண்ணு இருக்கு எனக்கு. ஏய் பெண்கோயின், ஏன் அப்படி பயன்படுத்துற? சை, திடீர் திடீர்னு ஜன்னல் எகிர் குச்சி, என் உயிரை வாங்குது பெண்கோயின் டெத்தா. அரே சோலிட்டரி பாய், இன்னொரு ப்ரோ பிளேயர் இறக்கணும் சோலிட்டரி. அங்கே ஒரு பெண்கோயினுக்கு எது மேடம். ஏய் இருங்கடா, சும்மா என்ன ஓடும் போது அடிக்கிறீங்க? எம்டி ஸ்குவாட்ல இருந்து ரெண்டு பேரும் விளாடுறாங்க பாரு ப்ரோ, ரெண்டு பேர் விளாடுறாங்களா எம்டி? ஆமாம் ப்ரோ, மரண தமிழன் ப்ரோ. ஆப்போசிட்ல எம்டி ஸ்குவாட் இருக்கியா? முடிஞ்சு போச்சு கைஸ். கமலேஷ் வாங்க, கமலேஷ் லைக் பண்ணிட்டு பாருங்க. கமலேஷ் யூ டெலிட் மீ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, யூ ஆர் இன் ரூட்டர் ப்ரோ. சாரி ப்ரோ, ஏகே மாஸ் ரொம்ப நாள் நீங்கள் ஆன்லைன் வராமல் இருப்பீங்க, மேபி நான் டெலிட் பண்ணியிருப்பேன், அதனால் மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. உங்கள் ஐடி தரியா ப்ரோ, உண்மையாக மாஸ்டர் கூப்பிட்டு போயிடுவோம் ப்ரோ. தரேன்னு சொன்னேன் ப்ரோ, தரேன் தான் சொன்னேன். ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன் ப்ரோ, நீ திடீர்ந்து போடா வாடான்னு வேற சொல்கிற நீ என்ன, அந்த அளவுக்கு நீ மரியாதை கூட திடீர்னு ஐடி ஆட்டே போட்டு பாய்டான்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது, அதுதான் பயமாக இருக்குது. திடீர்னு இப்போ திடீர்னு மாற அண்ணியின் மாதிரி பண்ற, நீ அண்ணியின் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அதில் தான் பயமா இருக்கு உன்ன பார்த்தாலே எனக்கு, தெரியுமா? திடீர்னு நல்லா பேசுற, அப்படியே போடான்ற திடீர்னு அண்ணியின் மாதிரி பண்ற. என் MP40 தான் இருக்கிறதுல சூப்பரா அடிக்கும், அஞ்சஞ்சா குறைக்குது. டவர் மேல ஏறி உட்காந்துக்கிறானுங்க, போன வாட்டி இந்த ஸ்குவாட் பயங்கரமா இருக்குல்ல. அப்படி இல்ல ப்ரோ, முடிச்சுக்கலாம். ஒய்யால இட்டாச்சு இல்ல, ஏய் க்ளோவர் போட் ரிவ்யூ பண்ணோம், மிஸ்டேக் பண்ற சொல்றா ஏன்னா நீ கூப்பிடல, அதனால. என்னடா bro, you did not play free fire but I watch your free fire videos, thank you, thank you bro. என்னடா வீட்ல கூப்பிடாத, போடா வந்தவன் போவாதடா. டேய் கூப்பிட்டா போவானமா, இற எங்கடா போற, வீட்ல கூப்பிடு. ஆ ஓகே ஓகே, டச் பண்ணு. மைக் ஆன் பண்ணல, நீ மைக் இல்லையே ஆன் பண்ற, அப்பதான் என் வாய்ஸ் வாய்ஸ் கேட்டு இது பண்ணுவானுங்க. இதை கத்து கொரோனா கத்து, வெயிட் பண்ண, நான் பேசுறதை கேட்டுட்டு தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். வேற இந்த மேட்ச் ஜெயிக்கலன்னு வச்சுக்க, ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவலாக அடிப்போம், ஒன்றும் சொல்லி கூட்டு அடிப்பேன் நான், எமோட் போடுவோம் எல்லாருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ, உங்களை நம்பி நான் மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன் ப்ரோ, அதை பாரு ப்ரோ. அது சரிதான் ப்ரோ, நீ வேற திடீர்னு எனக்கு ஆப்போசிட்டா மாறுற ப்ரோ, அதான் ப்ரோ பயமா இருக்கு. பாட்டு பாலாஜி கிளியரா தெரிய மாட்டேது ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே போயிட்டு வாங்க ப்ரோ. என்ன மாட்ரேட்டரா போடுங்க ப்ளீஸ் ப்ரோ, ஐடி ப்ரோ, ப்ரோ என் மொபைல் நம்பர் தர ப்ரோ. ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஒய்டி விட்டு வெளியே போட, யூடியூப் விட்டு வெளியே போயிட்டு வாங்க ப்ரோ. இவர் வேற ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் பேசி போயிடுவாங்க ப்ரோ. இவர் சாவு நாய் சாவு, மேல வந்து வந்து சும்மா அச்சுனுக்குறேன். யாரா இவன் பாட்டு அஸ்தங்களா? பெண்குயினா? பெண்குயின் அடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். பெண்குயின் வந்து என்னோட ட்ரைனிங்,
என்குயின் செத்துருச்சுன்னா என்னோட ட்ரைனிங் செத்து போன மாதிரி அர்த்தம். என்னடா இவனுக்கு இப்படி அடி செஞ்சு, ஆனா பயங்கரமா இதோ பார் ஜெரி முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஜெரி தான் முடிச்சிருப்பான். ஏய் சோலிட்டரி ஒரு பெரியான பிளேயர், சோலிட்டரி நிரூபிக்கிறீங்க உண்மையாவே தரமான ஒரு கேம் பிளே. ஆக்சுவலி வந்து சில பேர் தான் இந்த மாதிரி கேம் பிளே எல்லாம் தெரியும். அதாவது சோலிட்டரி உண்மையாவே ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாகிறாங்க. சாவுலடே என்கிட்ட, நான் ஒரு லெஜெண்டரி பிளேயர்னே தெரியாம போச்சு. சாவுங்க சாவுங்க பேக்கலை சாவுங்க சாவுங்க. அடுத்து 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 ப்ரோ 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 சோலிட்டரி ப்ரோ கமான் ப்ரோ, யூ கேன் டூ இட் ப்ரோ, கமான் கமான் சோலிட்டரி கமான். இட்டாச்சி ஏய் ரஷ் பண்றா டே, இட்டாச்சி டே இட்டாச்சி. என்னடா ஜோன்ல போய் நான் விடுறா அந்த பொண்ணு. ஏய் என்னடி இது, ஆனா க்ளோ வாலி போடிக்கிறாங்க. எனக்கு ரிவியூ பண்றாங்களா? புரிஞ்சுக்கோ நீ ஒருத்தன் தான் அங்க ரெண்டு பேரு சரியா, ஈஸியா அடிக்கலாம் பேரு. சூப்பரா சூப்பர் ஜெரி சூப்பர் ஜெரி, உண்மையாவே நீ ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிச்சிட்ட. எமோட்டிங்க மட்டும் போட்டு தொலையாது. ஆ வெரி குட், அதே தான் மெயின்டைன் பண்ணிக்க. அண்ணா நீங்கள் நம்பிட்டு அப்புறம் தான் ஐடி வெயிட் பண்ணுறேன், ஐடி வெயிட் பண்ணுறேன். சேடா சேடா தம்பி சேடா தம்பி. ஓகேடா ஓகேடா, லைக் பண்ணி பாருங்கள் மக்களே. உங்களோட ஃபோன்ஸ்கிட்ட வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி விடிய பாருங்கள். இல்லைனா மேலே வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கும், அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். சரியான ஒன் டப் தெரியுமா நான் பண்ண வச்சு. பென்குயின் க்ளோவல் உடச்சு அடிக்கிறாங்களா? கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறா பென்குயின், பென்குயின் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? சொல்றது நாங்கள் என்னதான் ரூம் மேட்ச் கூட்டிட்டு போனாலும் நாங்கள் கிளாஸ் ஸ்குவாட் சிஎஸ்ஆர் விளையாடுற மாதிரி தான் விளையாடுவோன்ற ஆடுது சோலிடரி க்ளோவல் போறதில்ல. நான் ஏன் கேட்குறேன்னா, உன் வாயில உன் வழியில இருப்புன்னா இல்லைன்னா ஒன்று ரையன் கூப்பிட்டு போயிடுவேன் ப்ரோ. என்னையே கூப்பிட்டு போயிடுவேன், நான் வாழமாட்டேன் ப்ரோ. அவ்வளோ கமலேஷ், நான் ஐடி பார்க்குறேன் கமலேஷ், வெயிட் பண்ணுங்க. என்ன ஊர் ப்ரோ? ப்ரோ சென்னை ப்ரோ, சென்னை சென்னை ப்ரோ. முடிச்சு எதுவுக்கு எல்லாருக்கும் அஞ்சு லைக், எனக்கு மட்டும் தான் அஞ்சு லைக் இருக்கா? எத்தனை எனக்கு எத்தனை போடுறா தலையில ஏறா? அவனே நூபுடா டே, அந்த நூப்பை போய் அவனால அடிக்கிறடா நீ. இட்டாச்சி காலி நான் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, ரெண்டு பேர்ரா, ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. காவியா சௌந்தர்யா டாய், யாடா டைன்ற டே காவியா? சூப்பர் சூப்பர். என்ன வாட் நம்பர்? முடிச்சு விடு முடிச்சு விடு. சூர்யா இல்ல சித்னாத் தானே? சென்னை என்ன ஊர் ப்ரோ? சென்னை போரூர் ப்ரோ, போரூர் போரூர். எவ்வளவு தான் அடிக்கிறது நானு? காவியா சௌந்தர்யா இன்னும் மாதிரி என்ன யாரா ப்ரோ? நான் 86 டேஸா பாக்குறேன் ப்ரோ. அப்ப கூட உனக்கு ஏமா நம்பிக்கை வர? நம்பிக்கை நீ டவுன் ஸ்டெப்பர் கூட நான் மூவ்மென்ட் போட மாட்டியா? ஐயப்பா நீ பிளேயர் தானடி, போன சைடு சார்ஜ்லடா. வென்ன நம்ம கூட அடுத்து நாய்சி பாய் ஸ்குவாட் இருக்கு, போலாம் போலாம் ப்ரோ. டிஓ தி ஸ்குவாட் அனுப்புன. இல்ல இல்ல என்ன சொல்ற, டிஓ தி ஸ்குவாட் அனுப்புன ப்ரோ. கட் பண்ணுங்க சமீர் சந்துலாம் முடிச்சுட்டானுங்க. எங்க தெரிய மாட்டேதா? நான் க்ளோன் போனதுக்கு அப்புறமா அடிக்கிறேன்டா அவன். 1v6 போடுங்க ப்ரோ ப்ளீஸ். அதான் ப்ரோ, அதான் ப்ரோ ஆடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்கள் உண்மையாக சொல்ல அதான் ஆடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. சக்தி சொல்லு சக்தி, சத்தியமா எனக்கு நேம் 4 ID வச்சிருக்கேன் ப்ரோ. 4 ID வச்சிருக்கியா? ஐ சி யுவர் ஃபஸ்ட்டு ரூட்டர் ப்ரோ. ரூட்டர்னா ஃபஸ்ட் என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ? ரூட்டர்னா என்ன எனக்கே புரியல ப்ரோ. திடீர்னு வந்து ரூட்டர் ரூட்டர்ன்றீங்க, நீங்கள் மாதிரி டிஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. ரூட்டர்னா என்ன ப்ரோ?
எனக்கு வர காண்டுக்கு பாரு போன என்ன செய்யணும் இவ்வளவு தூரம் வந்துட்டு பாரு மண்டலடியா ஒய்யால லாங்ல இருந்து கவர் குடுக்கலாம்னு பாரு சரியான கவர் அவனுக்கு ஆனா சரி அங்கதான் இருக்கான் சரி வா ஏறி வச்சுக்கலாம் சரியான டேமேஜ் அடி அவனுக்கு ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ உங்களுக்கு சரியான டேமேஜ் ப்ரோ அடி வாங்கிட்டு போங்க ப்ரோ ஏன் ப்ரோ அடி பண்றீங்க நான் அடிக்கிறதுல இப்படியே போகுது ப்ரோ ஐயா என்ன லைக் பண்ணுங்க வேணா வேணா போன் வேணும் இருக்கு இருக்கு சாதர் போட்ட இட்டாச்சி பென் குயினே தப்பு தப்பா விளையாடுறீங்க ப்ரோ காட்ல இருக்கோ பண்ணி நீ தான் ஒய்யால யாரா இவன் சூரியா போறானடா அவங்க வீட்ல கைதா மட்டும் அடிக்கிறாங்க போட்டுறடா வா சொல்றானே சிங்கிள் சர் சொல்றானே யாரே அவன தர வாங்கடா அடி அண்ணா அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பரா வெரி குட்டா இத கூட வரணும் மேட்ச் போறோம் ப்ரோ நானும் வரேன் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் அல்ட்ரா கேமிங் வாங்க ப்ரோ ஒரு கலவரம் ப்ரோ 12 பேர் உள்ள மேட்ச் விளையாடிட்டு இருக்கேன் ப்ரோ ஃபுல்லா 12 பேருமே வந்து நீ சப்ஸ்கிரைபர்ஸ் நினைச்சிட்டு இருக்க 12 பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது இட்டாச்சிக்கு சில பேர் தான் ஏழு லைக் எனக்கும் பிரணித்துக்கு மட்டும் தான் 4 லைக்லேயே இருக்கு ப்ரோ மீ ஆல்சோ இட்டாச்சி கோளாறு நானும் ப்ரோ கண்டிப்பாக வாங்க ப்ரோ ஜெரி ஜெரி கேம்லேயே பாருங்க கைஸ் ஜெரி கேம்லேயே பாருங்க சொல்லிட்டு மேலே தானே இருக்கு இந்த பொண்ணு கிளாஸ் கோடு மாதிரி நினச்சிட்டு என் உயிரை வாங்குதுரா டேய் கூட்டமாக இறங்குங்கள் கொண்டுடுவாங்க ஆல்ரெடி அங்கே எத்தனை பேர் இருக்காங்க 3 பேர் 4 பேர் வெயிட் பிளேஸ் நினைக்கிறேன் தெரிஞ்சு நம்ம மாஸ் இருக்காரா ரைட் முடிஞ்சு போச்சு மேட்ச் முடிஞ்சது காட்டுத்தனமான ஒரு அழுத்து கைஸ் இந்த அழுத்து தப்பி முடியுமா இடாச்சி என்னடா பண்ற இவன் இதுதான் பிரச்சனை இவங்க கிட்ட இதுதான் பிரச்சனை யாரா இவன் இவங்க கிட்ட இதுதான் என்னடா பண்ற இவங்க கிட்ட இதுதான் பிரச்சனை இதனால தான் நான் கூட்டி வர மாட்டேன் இந்த ரூம் ஆச்சு யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் முட்டா பாய் மாதிரி பண்றானேடா இவன் பிரச்சனையே இதுதான் மக்களே இவன நான் இடாச்சி ஏன் வந்து ஒரு ரூம் ஆச்சுல கூட்டி போய் யோசிக்கறனா முக்கியமான நேரத்துல திடீர்னு இப்படி பண்றான் இப்படி பண்ணா என்ன அர்த்தம் அங்க நியாயமா இதெல்லாம் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு கேக்குறேன் நானு வேணுமனே பண்றியாடா தம்பிரே நம்ம ஸ்குவாடு தோக்கணும்ன்ற ஆசையா இருக்கும் ஓபி யுஎம்பி கேம் ஒய்டி ஹாய் அண்ணா வெல்கம்டா தம்பி லைக் பண்ணு லைக் பண்ணிட்டு பாரு தம்பி லைக் பண்ணி பாருங்க உங்களோட போன் ஸ்கிரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி ரெண்டு பேரும் விளையாடலாம் ஓகே ஓகே நம்ம டீம்ல லைவ் மட்டும் மணி இட்டாச்சி வேஸ்ட் சூர்யாவா மாசு உன்னோட பெரிய பையன்டா மேலே ஏறுவான்ற
என்ன தவிர கத்துக்கிட்டீங்க போல குளோர் உடைஞ்சிருச்சு. சூப்பர் வேற வெரி வெரித்தனமான ஒரு கேம் பிளே ஜெரி கொடுக்கறதுதானா. இப்போ பாரு சோலிடேரி இந்த நேரத்தில் தான் சோலிடேரி ஒரு அல்ட்ரா கேம் பிளே கொடுக்க போகுது பார்த்துக்கிட்டே இருக்கேன். ப்ரோ ஆப்போனன்ட்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ உண்மையாகவே வந்து நான் வந்து விளாட்ல ப்ரோ. ஆக்சுவலி நான் கமெண்ட் படி சூப்பர் கைஸ் வெறித்தனமான ஒரு கேம் பிளே. எனக்கு நெட் ப்ராப்ளம் இருக்குன்னா சாரி தம்பி. வெறித்தனமான ஒரு கேம் பிளே சோலிடேரி. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பார்த்தாலே போதும். நானே எதிர்பார்க்கலாம் ஒரு விக்டரி. கேவலமா பண்றீங்க கைஸ், கேவலமா பண்றீங்க உண்மையாவே. சோலி அக்கா அடிக்காம அடிச்சிட்டாங்க. அடிக்காம எப்படி அடிக்க முடியும் பிரணித்து? நியாயமா இது? நாளைக்கு ஒண்ணுமே பண்ணல இந்த லீவ்ல சத்தியமா. நாளை சரி சரி இப்படி இப்படி பெண்குயின் ஜஸ்ட் ட்ரை ஏய் காலேஜ் என்ன எங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஏன்டா வெளியேற்று? அதை அதை வேற ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க? தெரியுமா நாளைக்கு இந்த பையன் ஒரு கோளாறு கொடுக்குறான் பாரு. அங்க நம்மள மாதிரி அங்க வெயிட் பண்றாங்க. சுத்திட்டு போடா வசதி ப்ரோ. பிளேயர் மீ சுத்திட்டு போண்டா. சுத்திட்டு போவா? போடா போடா போடா. நானும் வரணும் கூட. என் கூட நீ வராதடா, தனியா போய் சாவன்டா. சரி போ போ. ஸ்குவாடுக்காக சாவ கூட சந்தோஷமா ஏத்துப்பண்டா. ஒரு வாரமா கொண்டிரியா கடிங்கா. கேஸுக்காரங்களே நாங்கள் தான் முடிச்சாச்சா? ஜெரி தான்டா ஜெரி வெறித்தனமான கேம் பிளேயர். ஜெரி ஜெரிக்கு ஜெரிக்கு பிரெண்டு ஒருத்தருக்கான் முடிச்சு. சரியான சிறு சிக்ஸ் எங்கே? மாசு மாசு ப்ரோ. டூ ஃபிங்கரா ப்ரோ. நீங்கள் டூ ஃபிங்கராகவே இருங்க. பத்து ஃபிங்கர் ப்ரோ. நாங்கள் ஒருத்தர் டூ ஃபிங்கராக இருன்ற, ஒருத்தர் த்ரீ ஃபிங்கராக மாறுன்ற. என்ன ரங்கா ஜோக்கா காமிக்கிறீங்க? யாரா சரியா இல்லை? யாரா சரியா இல்லை? நீங்கள் தான் ப்ரோ. நம்ம எல்லாம் எஃப்எஃப்கே தமிழன் கில்டு அந்த பக்கம் நம்ம ஸ்குவாட் நாமளே போட்டு அடிக்கிறோமாடா அங்க ரெண்டு பேர் தான் மரத்தமிழன் கில்டு வர மாதிரி போயிட்டு இருக்கடா நாலு பேர் தான் ஆடுறது நம்ம அஞ்சு பேர் இருக்குமேடா அஞ்சு பேர் இருந்து நான் தான் நம்ம நான் வேஸ்டா சத்தியமா அய்யோ இட்டாச்சு இட்டாச்சு தானே அவன் பவர் அவன் பவர் பிளேயர் இல்ல பிரச்சனை இல்ல விடு அவன் முடிச்சாச்சு அவன் ஆஃப்லைன் ஜெரி தனியா போகாத தீபக எல்லாருக்கும் சிரான் டேமேஜ். தீபக சத்தியமா எல்லாருக்குமே 130.
பெண்குயின் பெண்குயின் பொறுமையான பெண்குயின் சூப்பர் பெண்குயின் சூப்பர் சூப்பர் பெண்குயின் உண்மையா வேற லெவல் பிளேயிங் பெண்குயின் வெரி வெரி தரமான பெண் பிளேயிங் பெண்குயின் ஃப்ளவர் தான் ஆப்புன நல்லா ஆடுறாங்க ப்ரோ ப்ரோ இந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ நாங்களும் ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ சும்மா சும்மா ஆப்புனு ஒரு மேட்ச் தான் நீங்க நாங்கள் நல்லா ஆடுறோம்னு சொன்னியா மனசு கஷ்டமா இருக்குல்ல ஒரு மேட்ச் கூட நீ சொல்ல மாட்டேன் நல்லா ஆடுறோன்ட்டு காட்டுத்தனமா அழுத்துறோம்ல நாங்கள் அல்ட்ரா கேமிங் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நாங்களே பாட்டு பாட்டு தான் ப்ரோ ஆடிக்கிட்டு சொல்லுங்க ப்ரோ அல்ட்ரா கேமிங் ப்ரோ ஒரு மேட்சாவது நான் நாங்கள் நல்லா விளாட்றோம்னு சொல்கிறான் நான் பாரு அவனுக்கு வாய் வருதா பாரு அவனுக்கு சைலண்டாகவே சிரிக்கிறியா இவன் வேற சிரிக்கிறான்டா ஒரே இடத்துல ஓடிட்டு நினைக்காதீங்க ப்ரோ இப்ப வந்துடும் சூர்யான சொல்றது ஆடுறான்டா சரி நாக்கு இட்டாச்சு நாக்கு நீயும் நாக்கு பெண்குயின் நாக்கு ஓகே ப்ரோ ப்ரோ இல்லை ப்ரோ நான் என்ன ஐடியா பண்ணா சரி கா வந்துருவானு நான் பக்கத்து பதில் இருக்கானல்ல அச்சா ஏ தோத்துருந்தா டே சத்தியமாக தோத்துருந்தேன் மேட்ச் முடிஞ்சுதுரா டே மேட்ச் முடிஞ்சிருச்சுடா மேட்ச் முடிஞ்சிருச்சுடா முடிஞ்சிருச்சுடா நினச்சிடா நான் அப்பயே வீரன் ப்ரோ ரிவேஞ்ச் ரிவேஞ்ச் ப்ரோ யாரும் வெளியே போய் வெளியே யாரும் வெளியே போய் நம்ம டீம் யாரும் வெளியே போவோம் சொல்லு யாரும் வெளியே போவாதீங்க இட்டாச்சு இப்படி கிக்கடியா வெளியே போயிட்டீங்களா சூர்யா இல்லாமே அடிச்சிட்டானுங்களே ப்ரோ நீ நெட்டு ப்ராப்ளம் வரல ப்ரோ சூர்யா இல்லாமே நம்மள முடிச்சிட்டானுங்களே இல்லை மாசு ரிவேஞ்ச் மாசு மாசு மனசு கஷ்டமா இருக்கு வா ஒரு ரிவேஞ்ச் போடலாம் அவங்க டீம்ல இருந்தவங்களாம் கூப்பிடுறாங்க அவங்க நாளைக்கு தான் ஆடினதே இன்னொரு ரெண்டு பேரும் பிடிச்சி போட்டுருக்கோம் வரசல் ப்ரோ வரசல் ப்ரோ எம்டி ஓகே வந்துட்டு தான் இருக்காங்களா ஆல்ரெடி சரி சமயத்துக்கு இந்த பக்கம் போடலாமா யார் யார் நம்ம டீம்ல ஆடுறது ஆறு பேரா சரி சரிடா ஆமா ஆமா அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கலாம் மாஸ் தான் இங்கே வெளியே போயிட்டார் சாரி மாப்பிள்ள கால் வந்துச்சு அண்ணா ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துருங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா வேணாம் அது நல்லா தானே இருக்காது எல்லோரும் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி ட்ரெஸ் நல்லா இல்லையா என்ன பிரணீத் அதுதான் பிரணீத் கெத்து இப்போதி ட்ரெண்டே அதுதான் தீபக் பையனை போடுச்சு மார்க் ஆண்டர்சன் ஹாய் ப்ரோ ப்ரோ பாஸ்வேர்ட் 20 ஓகே 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 எம்டி சிட் நாட் ஓகே வெச்சா இட்டாச்சி வந்திருக்கான் சீலா வந்திருக்கான் என்ன சொல்றாங்க இவன் ஓகே ப்ரோ கூப்பிடுங்க இரே இரே ஸ்டார்ட் பண்ணா கூப்பிடுங்க வெச்சிக்க மாப்பள யார் எங்க இருந்தானோ தெரியல வெச்சிக்க அதான் ப்ரோ கரெக்ட் நீ பெரிய இது பண்ணு நூ பிளேயரா நூ பிளேயர் இட்டாச்சி ஏய் இட்டாச்சி நூ பிளேயர் ப்ரோ பாரு கீழே தான் தொடுறேன் ஏ நான் வளரல தீபி மாசு வரியா மாசு எஃப்எஃப்கே சூறாவளி எப்படி வந்தாரு நீ எப்படி பாக்கி கேடிப்ப நான் போன் வாங்கிதான் நீ கேடிக்க மாட்டேன் இது இது மரண தமிழன் மரண தமிழன் ஹெச்பி சிக்ஸ் ஹெச்பி சிக்ஸா ஆமா ஹெச்பி சிக்ஸ் அலோக்கு அலோக்கு தெரியல ப்ரோ ஃபோர் ஆஃப் ஃபோர்லாம் இல்லை ப்ரோ நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் ப்ரோ பேசிட்டு வரமா போல ரைட் நீ வரமாட்டேன் சன்ன ஸ்பெக்டேட் ரீட் மை கமெண்ட் ப்ளீஸ்
ப்ளீஸ் நெக்ஸ்ட் மேட்ச் கூட்டு போற ப்ரோ, கூட்டு போற லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ. யாரா இருந்தாலும் உங்களோட ஃபோன் ஸ்கிரீன் வந்து லாங் பிரஸ் பண்ணி லைக் பண்ணுங்க. அஸ்பெக்ட் கூட்டு உன் தம்பி உன்னை விட கோபக்காரனா இருப்பான் போலே, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுக்கா. ப்ரோ நான் வரேன் ப்ரோ, இவன் இவனுக்கு என்ன பிரச்சனை, இவதா பேசிட்டு போயிடுவான், இல்லை நான் தான் சமாளிக்கணும். கிக்கு 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 கிக்கு. அக்கில் யாரு ப்ரோ? அக்கில் எங்க ஆயா ப்ரோ. என்னக்கா மாசானா, எப்பவுமே ஹாய்ன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பீங்க. அக்கில் ப்ரோ, மார்க் ஆண்டர்சன் ஏதோ நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அந்த நாயை நான் பார்க்கவே இல்லை, போட்டிருக்கேன். ஐயோ அகில் நீ யாரு ப்ரோ? அகில் ப்ரோ எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நூபு பிளேயரிங்க வந்து மெசேஜ் பண்ணுவான் பாரு. ஓகேவா, வெயிட்டாக இருக்கிருக்காங்க. சூறாவளி, தீபக்கு, சமீர், பெண் குயின், பேட் பாய்ஸ். ஓகே ஏதோ பண்ண போறீங்க. ஹாய் ஷாலுவக்கா ப்ரோ, பாஸ்வேர்ட் 20 ப்ரோ. நம்ம டீம் யாருக்கிட்டயோ நான் கேட்கல. ஷலோம் வரான்டா. எஃப்எஃப்கே வர்சஸ் எம்டி, நல்லா இருக்கியா ப்ரோ? மீ அகில் நான் வரேன் ப்ரோ. அல்ட்ரா கேமிங் ப்ரோ, நான் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. அந்த பக்கம் அவங்க ஸ்குவாட் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. சாரிங்க ப்ரோ. ஸ்டார்ட்டா? இட்டாச்சியோட 1v1 போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் போட்டுடலாம் ப்ரோ. வின் பா, வின் ஆகிடும் ப்ரோ, கண்டிப்பாக வின் பண்ணிடலாம், ஒன்றும் மேட்ரு இல்லை. அதுக்கு மேலே லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இல்லைனா மேலே வந்து 3 dots இருக்கும், அந்த 3 dots வந்து கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. பிங்கன் எம்டின்றது வேற ஒரு டீம் தான், வேற டீம் நம்ம ஃபார்வர்டு பண்ணுறது. என்னடா என்னடா எல்லாம் நிற்கிறீங்க என்ன? பென்கோயின் ஒரே இடத்துல சுட்டுக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் இதுல பாட்டு மாதிரி இருக்கீங்க. சாரி உன் சப்ஸ்கிரைபர் ப்ரோ, மன்னிச்சுக்க ப்ரோ. அட போ தம்பி, டைமே கிடைக்க மாட்டேங்குது லைவ் பார்க்க. சாரி, பரவாயில்ல பரவாயில்லக்கா, எனக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. எனக்கே இப்போ ஃபுல்லாக பிஸியாக இருக்கு, என்ன பண்ணுறது? வாய் ப்ரோ, யூ கிக் மீ ப்ரோ. நான் இங்கே நானாக கிக் பண்ணேன் ப்ரோ. நீங்கள் தான் சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ வந்துட்டு, நான் இல்லைனா கிக் பண்ணியிருக்க மாட்டேன்ல ப்ரோ. ப்ரோ நான் சொல்லட்டா ப்ரோ, என் ஃப்ரெண்டு அவன் தான் எனக்கு இந்த கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணான், ஆனால் அவனே இப்போ கூப்பிட்டா வரமாட்டான். நான் யாரை சொல்கிறேன்னு அவனுக்கே தெரியும். இந்த சேட்டை படிங்க ப்ரோ, படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கேன். யார் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டு? யார் ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது? மஸ்ட் தப்பு ப்ரோ. அதாவது வந்து உங்களை அந்த கேம் அவருக்கு சொல்லாமலாவது இருக்கலாம், உங்ககிட்ட சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்கள் கூட ப்ளே பண்ணாமல் இருக்காருன்னா ரொம்ப கேவலமான விஷயம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்காத ப்ரோ. நான் வரலாமா? என்னத்த ஸ்டார்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டே வரலாமான்னு கேட்குற ப்ரோ. நாங்கள் மேட்ச்சு போயிட்டோம் ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ, நான் இன்னுமா ரூம் மேட்ச்சு வரலை பிகாஸ் எனக்கு ரொம்ப லேக் ஆகுது. ஓ சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சாரி ப்ரோ, அன்சப்ஸ்கிரைப் பண்ண. நான் என்ன பண்ணுறது, இந்த பக்கம் ஃபுல்லாக என் ஸ்குவாடு, அந்த பக்கம் அவங்க ஸ்குவாடு. இந்த மேட்ச் முடிச்சு சப்ஸ்கிரைபர் ஸ்குவாடு போகலாம், சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் ஐம் கம். ஏகே மாஸ்க் இல்லை, கண்டிப்பாங்க ப்ரோ. ஏகே மாஸ்க், ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பாங்க. ஏய் என்னடா இங்கே ப்ரோ ஒன்றா நிற்கிறாங்க. ஏய் சிட்நாட்டு எம்டி ஸ்குவாட்னு நீங்கள் இப்போ தான் தெரியுமே, எப்படா ஜாயின் பண்ணலாம் சிட்நாட்டு எம்டி ஸ்குவாடில்? அண்ணா சாரி, பரவாயில்ல பரவாயில்லடா பரவாயில்லடா. ஓகே ப்ரோ நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா சரிடா பாய். என்னடா இவன் அன்சப்ஸ்கிரைபர் சாரி ப்ரோ. என்ன ப்ரோ மாசு முடிஞ்சு முடிஞ்சு பேர் சோலி டெரி, ஒரு தரமான ஒரு ப்ரோ பிளேயர். எனக்கு போன மேட்ச் நெட்டு ப்ராப்ளம், சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச்சு ஓயாத்தான் கேமை கூட்டிட்டு போனேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா? எல்லாமே ஒரு லிமிட்டு தான் ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ கரீனா, என்ன ப்ரோ 45 பேரா ப்ரோ கூப்பிட்டு போகிற மாதிரி அமைச்சு வச்சுருக்கான். 4 பேர் தான் ப்ரோ கூப்பிட்டு போகிற மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க, சரிங்களா? அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறது 4 பேர் தான் போக முடியும் ப்ரோ ஒரு ஸ்குவாடில், சரிங்களா ப்ரோ? நீங்கள் வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு போனோன்னா எப்படி ப்ரோ கூப்பிட்டு போக முடியும் சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. நானா ப்ரோ கேமை கண்டுபிடிச்சேன்? அவன் கண்டுபிடிச்சவன் டிஃபால்ட்டாக 4 பேர் தான் ப்ரோ உள்ளே வச்சுருக்கான் ப்ரோ. கம்முன்னு இருங்க ப்ரோ, நீங்கள் வேறு ப்ரோ ஸ்குவாடுனா 4 பேர் தானே ப்ரோ. ரொம்ப ட்ரை பண்ணேன் அல்ட்ரா கேமிங் ப்ரோ, மன்னிச்சு நெக்ஸ்ட் மேட்ச் கூப்பிட்டு போகிறேன்.
ப்ரோ உன்னோட லைவ் பார்த்து டேட்டா போயிச்சு ப்ரோ, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ ப்ரோ. அல்ட்ரா ப்ரோ டேட்டா வேணா போட்டு விடுறோம் நான், சரிங்களா? ஒரு 15 வருஷம் கழிச்சு நீ எவ்வளோ டேட்டா வேஸ்ட் பண்ணியோ அதே டேட்டா போட்டு விடுற. ஸ்குவாட்னாலே 4 பேர் தான் மாப்பிள. அதான் ப்ரோ நான் சொன்ன 6 பேருன்னு பக்கத்துல இருந்து தட்டுறான் ப்ரோ. இந்த பையன் தற்கூரியா இருப்பான் போல ப்ரோ. ஸ்குவாட்னா 4 பேர் தான் ப்ரோ. கரீனா சைட்ல இருந்து 4 பேர் தான் நான் போறேன் ப்ரோ. இது ப்ரோ டேட்டா வேஸ்ட்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. எவ்வளோ ஒர்த்தான லைவ் ப்ரோ இது. நீங்க வேணா வெளியே 4 பேர்கிட்ட போய் கேளுங்க ப்ரோ, எஃப்எஃப்கே பிரசாந்த் லைவ் நான் எப்படி இருக்குன்ட்டு. தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க ப்ரோ. டேய் சத்தியமா சொல்லிட்டேரி மாதிரி குளோவல் போட்டு ஆடாமே, குளோவல் போட சாரி போடாமே ஆடலாம்டா, அதுவே நல்லா இருக்குடா. பென்கோயின் பென்கோயின் கேம் பிளே யாரா அது? அடிக்கிறாங்களா யாரா அது? ஏய் பயங்கர மன்ற தமிழ் நினைக்கிறேன், சாரி ப்ரோ. பாராய் மவுட் அடி வாங்கிட்டு கத்துறீங்களா? அடிக்கிறானுங்க. அதே பேர் பென்கோயின் என்ன விளையாட்டு காட்டுற நீ? அவனுக்கு ஏமானுங்க, அடிச்சு அடிச்சு எம்டி ஸ்கோர் தான் வெத்து நினைக்கிறீங்களா? சாரி அண்ணா ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க 2 தடவை 1 vs 6 பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா. பட் யூ டோன்ட் கிக் மீ அகைன் ப்ரோ. சாரி ப்ரோ. ஏகே மாஸ்க்ல மன்னிச்சுங்க ப்ரோ. ஒரு வாட்டி கில் பண்ணதுக்கே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மக்களே, சார் மன்னிச்சுங்க. நெட் வரலையா? கடை தானே வந்துட்டு இருக்கு. சாரி உட்ரா இட்டாச்சு உட்ரா. அண்ணனே ஸ்பெக்டேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். Help me, I am in the water. நீ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணு அடி அப்பா. நான் காப்பாத்துறேன் ப்ரோ, எனக்கு நீச்சல் தெரியும் ப்ரோ. சாரி ப்ரோ என்ன மன்னிச்சிருங்க. டேய் சரிடா டேய், நான் உன்ன மன்னிச்சடா இட்டாச்சு டேய். விடுறா தரணி யால எம்ஓடி நாக்கா என்ன அடின்ற பஸ் ப்ளே அடிக்குறானே எப்பா. ஜெரி என்ன பண்ற? அவன் மைக் ஆஃப் பண்ணி விட்டுற. சமீர் மைக் இதுல கட் பண்ணாங்க. மைக் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ரே. இது என்ன பண்றான் ஜெரி? உட்கார்ந்து போயிட்டு இருக்கான்டா. ரே ஜெரி ஏய் ஆடியா ஜெரி? நீ இம்பார்ட்டன்ட் மேட்ச்டா. ஜெரி என்ன பண்றான்? அவன் உட்கார்ந்து அவன் அப்பப்ப மாதிரி பண்ணுவான்டா. ஆட்டு மாதிரி போயிட்டு இருக்கான்டா அவன். ஆரம்பிச்சிட்டான்டா அவன். இல்ல என்னால அந்த மேட்ச் இட்டாச்சு பிக் ஃபேன் மாப்புல அந்த மேட்ச் தோத்துருச்சு. விடுறா விடுறா, உன்னாலலாம் தோக்கல. அவங்க டீம்ல நிறைய பேர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஆஃப்லைன் போய் அடிக்க முடியல. அந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணம் நீ இல்ல நானு. சரியா? நான் தான் சரியா இல்ல சரியா? நான் எப்படி அந்த மேட்ச்ல வந்தேனே எனக்கு தெரியல. நான் ஸ்பெக்டேட்டில் தான் இருப்பேன் எப்போவுமே. எப்படி அந்த மேட்ச்சில் நானே மறந்துட்டேன். நான் பராமல் வேற யாராவது போட்டிருக்கலாம். இந்த பக்கம் ஒன்று மாசை போட்டுருல, சூர்யா போட்டிருந்தா மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். போ ஷாட் ஹெட் ஷாட் ஏன்னா பிரணீத் அமுக்குறானுங்க நம்மள. தோத்துடணும் 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 தோத்துடணும். ஆல்ரெடி தோத்துருந்தாக்குறானுங்க மாஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் சீசனில் சிஎஸ்ல மாஸ்டர் போங்க ப்ரோ. சிஎஸ்ல மாஸ்டர் போகணுமா? மாஸ்டர்லாம் போயிடலாம் ப்ரோ. நான் கிராண்ட் மாஸ்டர் தான் ப்ரோ ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா இந்த மந்தோட எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர் ப்ரோ. என்னதான் எதால எச்சாட்டு போட்டு தாக்குறாங்க? அதுக்குத்தான் நான் வேணும். உண்மைதான் ப்ரோ, நீ ஒரு பவரான ஒரு பேக்கப் பிளேயர் ப்ரோ. இல்ல எனக்கு நெட் ப்ராப்ளம், அதனாலதான் நான் அவுட் ஆயிட்டேன். சரிடா தம்பி இட்டாச்சு விட்றா டேய். நான் சொல்லிட்டேன் என்னாலதான் மேட்ச் போச்சுன்னு. போன மேட்ச் திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்க நீ, திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்க நீ. ஒண்ணே அவ்வளவுதான். எதா பண்றா பொறுக்கி சார். ஆப்போனன்ட் எப்படி ப்ரோ விளையாடுறாங்க? சூப்பரா விளையாடுறாங்க ப்ரோ. அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போங்க ப்ரோ. நீங்க 15 டேஸ்ல கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ நானும் வரேன் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா. ஷார்ட் ராஜிபுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தம்பி. இன்னும் கிராண்ட் மாஸ்டர் போல. நான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ போகணும்னு சொன்ன நீ. இல்லக்கா கண்டிப்பா வந்து கண்டிப்பா. எப்போ சொல்லலாம் எப்போ போறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பா ஒரு நாள் நான் கிராண்ட் மாஸ்டர் போவேன். சிஎஸ் ரேங்க்டு ரெண்டுத்துலையுமே கிராண்ட் மாஸ்டர் டாப் 1. எனக்கு லைக் மட்டும் எவ்வளவு குவியுன்னு மட்டும் பாருங்க. ரீஜன் டாப் 30க்குள்ள போனா உனக்கு 30 சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடுறேன். ஆஹா, ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிடுறீங்களா ப்ரோ? பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். தீபக் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இப்போ சோலிட்டரி வாலண்டியராக போய் அடி வாங்குது பேர். சாரி தீபக் அண்ணா, என்னால் தான் நம்ம அவுட் ஆகிட்டோம். விட்றான்றான்டா அவன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக போவேன் மக்களே. போயிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் பதவியை ஷாலோக்காவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். சரியா? தீபக் தான் ப்ரோ இந்த எஃப்எஃப்கே ஸ்குவாடோட தூண்னா அது தீபக் தான். ஆனால் அவனே ஒரு மட்டி மேலே விளையாடி ஒரு மேட்ச் தோற்று போயிட்டோம்.
ப்ரோ ஹார்ட் ஒர்க் ப்ரோ டு கெட் வி பேட்ச் ப்ரோ. ப்ரோ வி பேட்ச் எனக்கு தரமாட்டாங்க ப்ரோ. நான் கிராணி கேம்லாம் போட்டேன், கிராணி கேமு அப்புறம் ஜிடிஏன்னு சொல்லி அதெல்லாம் போட்டேன் ப்ரோ. அதனால் வந்து அது தரமாட்டாங்க ப்ரோ எனக்கு வி பேட்ச்லாம். நீ மற்ற கேம்லலாம் போய் நொட்டிட்டு வரீங்க தம்பி, உங்களுக்கு வி பேட்ச்லாம் தர முடியாது. அவங்க ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் ப்ரோ கொடுப்பாங்க அவங்க. இன்னொன்னா ரூம் மேட்ச் வா வரல வாடா தம்பி, நான் பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி தம்பி, பயங்கரமாக இருக்குங்க கிராண்ட் மாஸ்டர். உண்மையாகவே நான் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு நேம் மாற்றிடுறேன், ஷாலு அக்கா நேம் மாற்றிடுறேன் சரிங்களா. உங்களுக்கு டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிஎஸில் மாற்றிடுறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க ப்ரோ. மாஸ் ப்ரோ உங்களுக்கு சிஎஸில் வச்சுறேன் சரிங்களா. அவருக்கு ஷாலு அக்காவுக்கு வந்து ரேங்கில் மாற்றிடுறேன், உங்களுக்கு சிஎஸில் மாற்றிடுறேன். ரெண்டு பேரும் வச்சுங்க, எனக்கு தேவையில்லை கிராண்ட் மாஸ்டர் பதவி. எப்படி வந்து டிடிஎஃப் வாசன் பின்னாடி முதுகு பின்னாடி அவங்களோட ஃபேன்ஸோட இது வந்து டேட்டோ பண்ணாரோ, நான் கிராண்ட் மாஸ்டரில் உங்களோட இதோ டேட்டோ பண்ணுறேன். 80% ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டால் போதும் ப்ரோ, 80% ப்ரோ. ஆக்சுவலி வந்து ப்ரோ அதாவது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் 90% ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே வந்துட்டேன் ப்ரோ. அது உங்களுக்கு புரியணும்னா பிரசாந்த் அண்ணா தீபக் அண்ணா விடக்கூடாது. ஏன் தீபக் என்ன பண்ணா? ஏய் அப்படி இல்லை, மேட்ச் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓ சிக், ஓகே ஓகே. பிரசாந்த் அண்ணா தீபக் அண்ணா மேட்ச் விடக்கூடாதா? ரைட் ரைட். சாலு அக்கா தம்பி இன்னும் ரூம் மேட்ச் வரல ப்ரோ, பிகாஸ் நான் வந்தா நான் அவுட் ஆயிடுறேன் ப்ரோ. சேடா தம்பி நீ வராத போ, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். உர்றா உர்றான்றேன், இங்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துட்டேன்டா. இங்கே ஏன்டா தம்பி, ஏன்டா ஏன் பிரணித்தே, நீ அப்படி பண்ணாமல் ஆட்ருக்கலாம்மா, நாலு கில் அடிச்சிருப்பல்ல. நான் ஒரு மென்டல் லூஸு, நீயே திட்டிக்கோ, உன்னை யாரை திட்டவனா, நீயே திட்டிக்க. ஓகே தேங்க்ஸ். ஏய் சும்மா சொல்கிறா தரணி, நீ ஒரு ப்ரோ பிளேயர் தரணி, கண்டிப்பாக நீங்கள் வரணும், நீ ஒரு ஒன் டாப் பிளேயர் சரியா அண்ணா. நான் தம்பி நீ கமெண்ட்ஸ் படிக்க கொஞ்சம் கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணு அக்கா, ஏதாவது நான் கமெண்ட் ஏதாவது தப்பாக படிச்சுட்டணும். ஓகே ஓகே புரியுது புரியுது அக்கா, அது வந்து ஏற்ற இறக்கமாக படிக்கணும். தூய தமிழ் அனுப்ப சொல்லுங்கள், கண்டிப்பாக படிப்பேன். ரீஜன் டாப்புக்குள்ளே போனால் உங்களுக்கு 30 சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடுற ப்ரோ. இன்னும் நீ கிராண்ட் மாஸ்டர் கூட்டிகிட்டு போகணும் ப்ரோ, அப்போ தான் 30 சப்ஸ்கிரைபர். உன்னையும் கூட்டு போகணுமா? இங்கே என்னாலேயும் போக முடியல ப்ரோ, நான் இன்னும் மாதிரி என்னை நம்பிக்கிட்டு இருக்கேன், நான் போவேன்ட்டு எல்லாம் ஒரு வாய் ஊத்தார் தான் ப்ரோ. இன்னும் நான் போவேன் நம்பிக்கைனு உன்னையும் வேறு கூட்டு போகணுன்ற பற்றியா எனக்கு அதான் ப்ரோ புரியல. அண்ணா கலாய்க்கிறீங்களா அண்ணா? இல்லை பிரணீத், நான் என்னைக்கு உன்னை கலாய்ச்சிருக்கேன்? யார் ப்ரோ பிளேயர்? நீ தானே தம்பி, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டவர் எதாவது போட சொல்லு, நல்லாயிருக்கும் சரியா. டவர் எவ்வளோ போட்டிங்கன்னா உனக்கு நெட்டு சூப்பராக வரும், நீ டவர் பக்கத்துலேயே உட்காந்து கேம் விளாட்லாம் சரியா. உனக்கு எதுவுமே ஆகாது, ஃபுல் நெட்டு ஃபுல்லாக வரும், நீ எல்லாருமே அடிக்கலாம் ஒன் டாப்பில் சரியா. மட்டன்டா நீ எங்கேருந்து வந்து அடிக்கிறான், திடீர்னு எடுக்கிறான்டா. உன் வாய்ஸில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தம்பி, வாய்ஸில் டிஃப்ரெண்ட். அது கொஞ்சம் ஃபீவர்க்கா, கரெக்டாக நீங்கள் வரும்போது மட்டும் தான் ஃபீவர் ஆகிடுது. தொண்டைக்குள்ள கோலி மாட்டிக்கிட்டு. தீபக் அண்ணா நீங்கள் ப்ரோ பிளேயர் அண்ணா, அவனே ஒரு நூபுக்குட்டி, செம கேம் பிளே. என்ன பிரணீத் இந்த டீம்லேருந்து ஆப்போசிட் டீம் போறியா என்ன பிரணீத்? சரி உடைய எல்லாம் ஒரே ஸ்குவாடு தான், என்னதான் ஒரு ஸ்குவாடு நல்லா ஆடினாலும் அந்த ஸ்குவாடுக்கு தலைமைன்றது ஒன்று வேணும். அங்கே நான் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தோத்துடுவீங்க. நான் ஒரு பாட்டு பிகாஸ் என்னால் ஒரு சிஎஸ் மேட்ச்சில் ஒரு 5 ஸ்டார் கூட எடுக்க முடியல அண்ணா. நான் தீபக் அண்ணா டீம் தான் அண்ணா. அரே பாய், சரி பிரணீத் நானும் ஜெரிய டீம், நீயும் தீபக் டீம், வாங்க அச்சிக்கலாம் ப்ரோ. எலைட் மாஸ்டர் போனாலே போதும் ப்ரோ, எங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபர் ஏற்றி வரும். எலைட் மாஸ்டர் போனால் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே ப்ரோ, இருந்தாலும் நான் அந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸை மதிக்கிறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ வாங்க, கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நான் போகிறேன் ப்ரோ. எலைட் மாஸ்டர் இந்த வீக்கில் போகிறேன், இந்த வீக் முடியாது ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் முடியாது, அதுக்கும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக. கட்சி மாறிட்டா சக்தி, நான் இன்னும் ஸ்பெக்டேட் டீம் வரேன் கா. நீங்கள் வாங்குங்கக்கா, நீங்கள் வாங்கக்கா, நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் அடிக்கலாங்கக்கா. ஷாலோக்கா மாதிரி ஒரு ஒன் டாப் பிளேயர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஷாலோக்கா டீம், தீபக் தம்பி வெயிட்டிங், ஐ கம்மிங் மாப்பிள, அந்த டீமுக்கு தலைவன் நான் தான். எந்த உயிர் ப்ரோ? ஓகே ப்ரோ, டோக்கியோ சார். சக்தி இப்படி பண்ணுவோம் நினச்சி பார்க்கலாடி. ஐயோ நான் நூபு தம்பி, இவ்வளோ கேவலப்படுத்தி நீங்கள் என் டீமில் வந்து ஆட மாட்டீங்களே. நீங்கள் பப்ஜியில் எப்படி அழுத்துறீங்களோ சேம் அதே மாதிரி அழுத்து செத்துருவானுங்க. எந்த ஊரா புரியல ப்ரோ, எந்த யூஆர்னா ப்ரோ? ஷார்ட் ஃபார்ம்லாம் அனுப்பாதீங்க ப்ரோ, நான் ஒரு தற்கொலை ப்ரோ. எங்கள் வீட்டில் வந்து நேர்வழியில் தான் ப்ரோ போக சொல்லி கொடுத்துருவாங்க, அதுவும் எஃப்எஃப் ப்ளே பண்ணது இல்லை. சூப்பர்க்கா, கிரேட். பிரணீத் வாங்க போது பாரு, இப்போ எனக்கு ஒரு பாட்டை கூட அடிக்க முடியாது, ஜோனில் போய் செத்துருவேன். நல்லா தானே ஆடுறேன், யாரா இவன்? இவன் டிப்ரெஷனுக்கு போயிட்டானே, யாராவது காப்பாத்துக்கு நடி இவனை. ஜெயிச்சிங்களா ப்ரோ?
ஜெயிச்சிட்டிங்களா? விஜயபாஸ்கர் விஎஸ்எஸ் ஐ ஐ இன்னைக்கே நான் இவ்வளோ லைவ் போடுறேன், இப்போ கட் பண்ணு, இப்போ கட் பண்ணிட்டு போகிறேன். இல்லை அண்ணா, நான் இப்போ தீபக் அண்ணா டீமில் தான் இருக்கேன்னு சொன்னேன். நீ பண்ணுமா பிரணீத்தே, நீ பண்ணு. நான் ஷாலோக்கா சீக்கிரமாக ரெடி பண்ணி கூப்பிட்டு ரைட் பண்ணு. நீ பண்ணு தீபக் அண்ணா, சாரி ஒரு நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டீங்க அண்ணா. நீ பண்ணு பிரணீத்து, ப்ராமிஸ் அண்ணா, நீ பண்ணு பண்ணு பிரணீத்து. நான் உங்கள் டீம் தானே அண்ணா? அப்படி ஒரு அப்படி ஒரு பிளேட்டு, இப்படி ஒரு பிளேட்டு. ஆஹா தானி தம்பி, நான் பப்ஜியில் எனிமியை கூட வெஹிக்கிளில் போன, சரி வெஹிக்கிளில் போனான் தெரியுமா? அது நான் பப்ஜியில் எனிமி கூட வெஹிக்கிள். ஓகே ஓகே புரியுது புரியுது, அது ஃப்ரீ ஃபயர்லேயே நடக்கும்க்கா. எந்த யூர் மாப்பில் ப்ரோ? யூஆர்னா என்ன ப்ரோ? ப்ரோ அதை மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. யூ யூஆர்னா என்ன ப்ரோ? எந்த யூஆர் மாப்பிளையா? யோ யாராவது இது ஷார்ட் ஃபார்ம் கிளியர் பண்ணிங்க ப்ளீஸ். எஃப்எஃப் தான் கெத்து ப்ரோ. ப்ரோ இங்கே எஃப்எஃப் கெத்தா பப்ஜி கெத்தான்ற கான்வர்சேஷன்லாம் போல. யுரு யுரு எந்த யுரு மாப்பில்ல? எந்த யுரு? ஊரா? அதாவது யுரு ஊரு ஊரு வந்து சென்னை. அதாவது ஊரு அவர் கேட்கல, அவர் யுருன்னு கேட்குறார். பிளேஸ் மாப்பில்ல சென்னை ப்ரோ. சென்னை என்ன ஊர்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் ஊர்னு ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டேன். நான் ஏன் வந்து ஊருன்னு ஊருன்னு கன்ஃபார்ம் பண்ணலன்னா, மாசுக்கு ஆல்ரெடி என்னோடய ஊர் தெரியும். மாசுக்கு ஆல்ரெடி என் ஊர் தெரியும். எதுக்கு மறுபடியும் ஊர் கேட்க போகிறான்றதுனால தான் அந்த ஊருன்ற வார்த்தையை அதை கன்ஃபார்ம் பண்ணல. நான் மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் வந்து எப்படி ஏஐ வந்து டெவலப் பண்ண மாதிரி டெவலப் பண்ணி படிச்சிருவேன் சரியா. இவர் நான் ஆல்ரெடி ஒரு ஒரு ஊருக்கு நம்ம தெரியுமே, எதுக்கு இவர் மறுபடியும் ஊர்னு கேட்குறான்னு யோசிக்கிறேன். எந்த ஏரியா எந்த ஏரியா 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 போகுது ப்ரோ. ஆமாம் நான் உண்மையாகவே உங்கள் டீம் தான் அண்ணா. ஒரு 1v3 மேட்ச் இருக்கு, அந்த மேட்ச்சில் ஒன்று பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணு. அடிக்கிற அடியில் இடினா என்னன்னு தெரியும், அடினா என்னன்னு தெரியும். மூணு பசங்க அப்படியா அண்ணா? அப்படிதான் தெரியும் பாரு, அடி அப்போ தெரியும் பாரு. 1v3 என்னைக்கு அண்ணா? என்னைக்கு தானே, எனக்கே நிறைய வேலை இருக்குது. போட்டுருவோம் அண்ணா. நான் அட்வான்ஸ் சர்வர் ஏற்றிட்டேன் எஃப்எஃப்கே பிவிஎஸ் ப்ரோ. இப்போ இந்த சர்வரில், சரி இந்த சர்வரில் நீங்கள் என்ன பண்ணீங்க மிஸ்டர் கபில் ப்ரோ? நீங்கள் இந்த சர்வரில் என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் அட்வான்ஸ் சர்வர் இருக்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா நான் எஃப்எஃப் டெலீட் பண்ண போறேன். ரே ரே நீ டிப்ரெஷன்ல டிப்ரெஷன்ல இருக்கேன்னு தெரியும். இந்த அந்த HP 6 பார்த்து எமோட் போணும் போல இருக்கு எனக்கு. இந்த அளவுக்கு என்ன டிப்ரெஷன் போற? என்னைக்கு அண்ணா போலாம்? போரூர்ல எங்க போர் ப்ரோ? போரூர்ல வந்து போரூர் தான் ப்ரோ. சொல்லிட்டனா எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க ப்ரோ. அதான் ப்ரோ பயமா இருக்கு. பயமா இருக்கு ப்ரோ. என்கிட்ட அட்வான்ஸ் சர்வர் இருக்கு. அண்ணனுக்கு குத்துறாடி ஐடி பாஸ்வேர்டு அனுப்பு, அண்ணன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வீடியோலாம் போட வேண்டியது இருக்கு. Bro, I am not to, did not play Free Fire. Some days I am Call of Duty and Free Fire. Bro, அது ப்ரோ எதுக்கு ப்ரோ கால் ஆஃப் டியூட்டிலாம் விளாட்றீங்க? சூர்யா வந்தாண்ணா. கமலேஷ் ஹாய் கமலேஷ். போரூரில் ஏரியா இல்லை, போரூர்னு ஏரியா இல்லையா? நானும் எஃப்எஃப் டெலீட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிளேஸ் சொல்லுங்கள் ப்ரோ, நானே வந்து மீட் பண்ணுறேன் ப்ரோ சரிங்களா? சவுண்ட்ஸ் கார்டு ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். லைக் பண்ணிட்டு பாருங்கள் சவுண்ட்ஸ் கார்டு ப்ரோ. சமீர் எப்போ நீ என்ன பண்ணுறேன்? லெஜெண்டரி பிளேயர் ப்ரோ சவுண்ட்ஸ் கார்டு. அந்த பேர் அந்த தான் ப்ரோ. உன் பிராண்டை, உன் பிராண்டை ஃபஸ்ட்டு சொல்லு சரியா? நீ வந்துட்டு ஹாய் ப்ரோன்ற அந்த லீ சூர்யான்றது தான் பிராண்டு. அதுதான் நீ சொல்லணும் ஃபஸ்ட்டு. நேற்று நீ ஆடின கேம் பிளேக்கு நீ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் சரியா? என்னடா தாஸ் குட்டி, யார் அமௌண்ட் போகிறது? ஆ அப்டேட் வந்தா பாரு பார்த்துக்கலாம். இப்போ போறது எனக்கு ஏரியாலாம் தெரியாது. நீ ஒரு ஏரியா சொல்லு, நான் வரேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ, நான் வரேன். அண்ணா என் ஃப்ரெண்டுக்கு அறிவே இல்லை அண்ணா. காலாக பண்ணுறான் அண்ணா, கோவம் வருது. கால் பண்ணிட்டு ஏன்டி உனக்கு அறிவே இல்லைன்ட்டு கட் பண்ணுற. அப்புறம் இந்த பொண்ணு கூட பேசவே பேசாது. பேர் என்னடா? சென்னையில் ஆவடியில் ஆல்ஃபா லோட்டஸ் டவருக்கு ஃப்ளாட்ஸில் இருக்க வாங்க பார்க்கலாம். இந்த வரண்ணா தம்பிரே, தம்பி நான் வந்துடுறேன் தம்பி. அப்புறம் ஏன் இவனுக்கு அட்ரஸ் சொன்னேன்னு யோசிப்பேன், போச்சுக்கூட சரியா? எனக்கு வந்தால் நெட் வர மாட்டேங்குது ப்ரோ. கால் ஆஃப் டியூட்டி ஆல்சோ கேம் ப்ரோ. ப்ரோ ஐ நோ ப்ரோ, ஆக்சுவலி நெக்ஸ்ட் மேட்ச் நான் வரேன் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ. லீ சூர்யா ப்ரோ 1v1 ப்ரோ. நூபு ப்ரோ வா நூபா. தோபாரு தாஸ் குட்டி தேவெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணா சக்தி கேளார் பாய். இப்போ தெரிஞ்சு நீ என்ன நொட்ட போகிறேன் கேளோ பாயோ ஆடு வளாலாம் பேசலாம். அதுக்கு என்ன இப்போ? இப்போ நீ சக்தி கேளா பாயான்னு தெரிஞ்சு என்ன முக்கியம் உனக்கு சொல்ல? அண்ணா எஃப்எஃப் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே வாங்க. ஹே நான் இருக்கிற பிளேஸ் பாது. செத்து போயிருக்கிறான், நீ என்ன பண்ணுற அக்கா? அப்போ அவன் அவன் பிளேஸை சொல்ல, உங்கள் பிளேஸ் அவன் சொல்கிறான். அல்ட்ரா கேமிங்
என்பினா ஷார்ட் ஃபார்ம்ல நூபுன் கலாய்கிறியான அட்வான்ஸ் சர்வரில் ஒரு டிராகன் பியரில் சிஎஸ்லேயும் ஏர்ட்ராப்பு தூக்கிட்டு போகுது தூக்கிட்டு போகுது டிராகன். ஓகே ஓகே பார்த்தேன் பார்த்தேன் டே எஃப்எஃப்கே ஃபன் ஃபேக்ட்டு எல்லா வீடியோ பார்த்துருந்து கதறுங்கடா அப்படி நானும் தான் பார்த்தேன் அந்த வீடியோவை. சாரி ப்ரோ தாஸ்குட்டி நீ பண்ணு ப்ரோ நீ பண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அசியமாக கேட்பேன் நான் டைம் அவுட் போடுவேன் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் நான். அண்ணா நான் ஃபோனை தூக்கி போட போகிறேன்ண்ணா. தம்பி டிப்ரெஷன் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு சேச்சே இல்லை அதுக்கு நியரில் இருக்கேன் தம்பி. ஓகே ஓகே கால் ஆஃப் டியூட்டி ஆல்சோ கேம் ப்ரோ ப்ரோ ஐ நோ ப்ரோ கால் ஆஃப் டியூட்டி ஆல்சோ கேம் ப்ரோ ஆக்சுவலி கால் ஆஃப் டியூட்டி ஆகிய ஹாவ் அதாவது ப்ரோ இஃப் யூ ஹாவ் கால் ஆஃப் டியூட்டி இன் யுவர் மொபைல் ப்ரோ யுவர் மொபைல் வில் ஹீட்டிங் இஷ்யூ ப்ரோ யூ ஃபேஸ் தி ஆக்சுவலி யூ ஃபேஸ் தி ஹீட்டிங் இஷ்யூ இன் யுவர் மொபைல் ப்ரோ ஆக்சுவலி யூ ஹாவ் கால் ஆஃப் டியூட்டி ப்ரோ யுவர் மொபைல் இஷ்யூ இந்த ஹீட்டிங் ஐ மீன் இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் ப்ரோ ஆக்சுவலி கால் ஆஃப் டியூட்டி ஹாவ் எஸ் லார்ஜ் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ப்ரோ பிகாஸ் வந்து கால் ஆஃப் டியூட்டி ஹாவ் த 1.5 GB ஸ்டோரேஜ் எம்பி இஃப் யூ டவுன்லோட் த கால் ஆஃப் டியூட்டி யூ ஆர் லாட்ஸ் ஆஃப் மெமரி யூ நீட் லாட்ஸ் ஆஃப் மெமரி ப்ரோ ஓகே இருக்க காஃபில் பிவிஎஸ் தானே இது எஃப்எஃப்கே ஸ்குவாட் பிவிஎஸ் தான்ற தம்பி உன் பேர் மாறி மாறி வரானுங்கப்பா ஸ்குவாட் ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சிடற தம்பி சரியா எந்த நீ இந்த காஃபில் தானே நீ பிவிஎஸ் தானே நீ அம்மா கரெக்டாக சொல்லு நீ மேலே மேலே போகிறான் அப்டேட்டில் இருந்து ரிப்சோனியா ஓரியன்னு அண்ட் டிமிட்ரி ரிப்பா இதை பார்த்துடலாமோ ப்ரோ வாட் ஆர் சேயிங் இன் இங்கிலீஷ் ப்ரோ அதாவது ப்ரோ ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கால் ஆஃப் டியூட்டியும் கேம் தான் ப்ரோ பட் ஆனால் கால் ஆஃப் டியூட்டி உங்களோட ஃபோனை வந்து சாவடிச்சிடும் ப்ரோ கால் ஆஃப் டியூட்டியில் நிறைய வந்து ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படும் அண்ட் வந்து ஹீட்டிங் இஷ்யூலாம் வந்து தேவைப்படும் ப்ரோ சரிங்களா ஹீட்டிங் இஷ்யூலாம் ஆகும் பட் ஆனால் ஃப்ரீ ஃபயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ இருக்கிறதுலே பேட்டில் ராயல் கேம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் இருக்கிற லோ எண்ட் டிவைஸில் வந்து ஆடக்கூடிய ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். ஆவடி எந்த ஊரில் தம்பி இருக்குது எந்த ஊர்னு கேட்குற அண்ணா பாய் எனக்கு கோபமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவத்தெல்லாம் மாற்றி ஒரு ப்ரோ பிளேயராக மாறு சக்தி ஓரியனை உடைக்க முடியும். ஆஹா வெங்கடேஷ்குமார் ஹாய் ப்ரோ வெல்கம் வெல்கம் கா நானும் ஆவடியில் தான்க்கா இருக்கேன் தீபக் கண்ணா கூட இருங்க தீபக் கண்ணா கூட இருங்க கும்மனஞ்சாவடி கரவஞ்சா கரையஞ்சாவடி கோவத்தினவரி அப்புறம் ஆவடி கரெக்டா சாரி தீபக் கண்ணா சாரி பிரசாந்த் அண்ணா அதோ ஆவடியில் ஒரு ஏரி பார்க் லேக் பார்க் ஒன்று பெருசாக இருக்கும் பாருங்கள் லேக் பார்க் நல்லா பெருசாக இருக்கும் அந்த லேக் சுற்றி வாக் பண்ண முடியும் நம்மளால் அந்த மாதிரி ஒரு பார்க்கு ஆவடியில் இருக்குது கரெக்டா நான் ஆவடி தான்க்கா லேக் பார்க் உங்களுக்கு தெரியுமா லேக் பார்க் அந்த பார்க் அதாவது தண்ணி இருக்கும் லேக் இருக்கும் நடுவில் லேக் இல்லை 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 ஆறு இல்லை சரி இது இல்லை ஐயோ லேக் பார்க் தான் நினைக்கிறேன் ஏரி பார்க்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஏ லேக் தான் லேக்கு தான் லேக் தான் அது லேக் தான் அதை சுற்றி வாக் பண்ணுற மாதிரி ஒரு பார்க் இருக்கும் சூப்பராக பெருசாக இருக்கும் அண்ணா இன்னுமா நான் இந்த கேம் விளாட்றது தம்பி இப்போ தான் நீ வந்து இது பண்ணிட்டு போனேன் ஓகே அண்ணா எஸ் அண்ணா லேக் பார்க்கு இருக்கு இருக்கா ஏ கரெக்டுப்பா தம்பி காமராஜர் நகர் லேக் பார்க்கு அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது அடிக்கடி போவேன் நான் நானும் அடிக்கடி அங்கே தான் சுற்றிக்கிட்டுருப்பேன் நானும் சொல்லிட்டு அங்கே தான் அடிக்கடி சுற்றிக்கிட்டுருப்போம் எப்போவுமே நான் அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பேன் எனக்கு அதில் போய் ஒரு ரவுண்டு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் நான் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் எஃப்எஃப் ரோலெக்ஸ் ஹாய் அக்கா அங்கே அந்த இடத்துல நிறைய கடை இருக்கும் எக்கச்சக்கமான கடை இருக்கும் சரிங்களா பக்கத்துலேயே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கும் ஐ மீன் ஒரு கிரேவியார்டு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அது உள்ள அந்த உள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் வரும் அந்த ஸ்ட்ரீட் உள்ள அங்கே போய் அந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் இருக்கும் ஆர்சிஎம் ஸ்கூல் இருக்கும் அங்கே நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் கேளுங்க எல்லா பிளேஸையும் நான் சொல்லுவேன் பம்பு கடைன்னு வாங்க அண்ணா நான் எஃப்எஃப் டெலிட் பண்ணிட்டேன்னா கில்டை விட்டு தூக்குங்க கிரோஸ் கேரக்டர் 4 புல்லட்டு 6 லெவலு வெஸ்ட்டு உடைக்கணும் சூப்பராக தம்பி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே தான் போவேன் நான் உங்களை பார்த்துருக்கேங்க உங்களை நான் பார்த்துருக்கேங்க ஹாய் அண்ணா ரோலெக்ஸு
பார்த்துருக்கேங்க. நான் வந்து இப்போ நான் வந்து உங்களை கிட்ட வந்து பேசிட்டேன்னா நான் அப்புறம் நான் ஃபேஸ் ரிவல் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால தான் உங்களை பார்த்துட்டுமே கம்முன்னு போயிட்டேன் ஒரு நாள். நான் பார்த்துட்டேன் ஒரு நான் அதுக்கு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தீங்க பார்த்தேன். ஏதாவது ஒன்று சொல்லுவோம் கைஸ். உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆனால் கஃபீல நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அண்ணா வந்துருச்சா? அது வரத்துக்கு தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்துருச்சா வந்துருச்சா? கூட்டுவாங்க தம்பிங்களா அவங்கள. கைஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் ஒரு 10 லைக் கோஸ் டு 50 லைக் கூட வரல. உருட்டு தம்பி கா, உண்மையாக பார்த்துருக்கங்கா, நம்புங்கக்கா, உங்களை நான் பார்த்துருக்கங்கா, நான் பார்த்துருக்கங்கா. நம்ப மாட்டீங்க. ஒரு எஃப்எஃப் ரோலெக்ஸ் என்னதான் திட்டிங்களா ப்ரோ, சாரி கேட்குறீங்க. இன் யூடியூப் யூடியூப் ஜெரி கேம் பிளே கைஸ், ஜெரி ராக்கடு, ஜெரி ஷாக்கடு, பிரசாந்த் அண்ணா ராக்கடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புதுசாக இருக்கும். சாரி அண்ணா, ஒரு வீடியோ சென்ட் பண்ண போய் பாருங்க அண்ணா. அண்ணா எப்போ வந்து இன்ஸ்டாவில் போகிறனோ அப்போ தான் பார்ப்பேன். கைஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இல்லைனா மேலே வந்து 3 டாட்ஸ் இருக்கும், அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ணா உக்கு அக்கா சொல்லிட்டேன், அண்ணா உக்கு அக்கா சொல்லிட்டியா? ஸோ அண்ணா அக்காக்கான்னு சொல்லிட்டேன். ஓகே பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் தப்பாக நினச்சிக்க இந்த சேனலில் யாரும் தப்பாக நினைக்கிற பசங்க யாரும் கிடையாது ப்ரோ. மேக்ஸிமம் வந்து இதில் நல்லதான் நினைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லதான் நினைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேர் பண்ணிப்பாங்க. பிரசாந்த் அண்ணா மாசு, நீ நான் ஒரு லூஸு. அரே பாய்ஸ் ப்ரோ, என்னோட நியூ ஐடி இன் யூடியூப் பிரசாந்த் சி ஷாலோ காஃபேஸ். ஆ அதான் பார்த்துட்டேன் அண்ணா, நானும் லேக் பார்க் வந்தேன். உன் வீடு எங்கே இருக்கு? லேக் பார்க்கை விடு, உன் வீடு எங்கே இருக்கு? என்கிட்டயே சவால் விடுற, நீ வீட்டுக்கு வரையாண்டு வீடு விடு. சரி லேக் பார்க் விடு, வீடு எங்கே இருக்கு சொல்லு. ஏதாச்சும் நம்புகிற மாதிரி சொல்லணும் தம்பி. இப்போ ரீசெண்டாக நாங்கள் அங்கே போகவே இல்லை எக்ஸாம்னால அக்கா. நான் இப்போ சொன்னேனாக்கா, ரீசெண்டாக நானுமே போகலக்கா. நான் முன்னாடி சொன்னேன், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, 12 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ சொன்னேங்க்கா நான். ப்ரோ என்னோட நியூ ஐடி ரெக்வஸ்ட் கொடுங்க அண்ணா, நான் எஃப்எஃப் டெலிட் பண்ணிட்டேன்னா கில்டை விட்டு தூக்குங்க. ஏன்டா தம்பி பரவாயில்ல இரு, நீ எப்போ எத்திரியா போவா சரியா? நான் தான் 38th லைக்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ வரும் அண்ணா? சென்னையில் கிண்டி தெரியுமா? தெரியண்ட தம்பி தரணி. கிண்டி கிண்டி தெரியாதா? கிண்டியால் யாருக்கா தெரியாமல் இருக்குமா? கிண்டி எனக்கு தெரியும்ப்பா. ஸ்டார் பேக்கரி ஒரு ஷாப் இருக்குல்ல? ஆமாம் ஸ்டார் பேக்கரி, பக்கத்தில் 3 பேக்கரி இருக்கு அதுவா? ஆதிஷ் தன்யா ஹாய் ப்ரோ. ப்ரோ என்னோட நியூ ஐடி ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ. கண்டிப்பாக 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 கொடுக்குறேன் ப்ரோ, கண்டிப்பாக கொடுக்குறேன். லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ, சரிங்களா? லைக் முக்கியம் ப்ரோ. ப்ரோ நியூ ஐடியா ப்ரோ, லீ சூர்யா இப்போ தான் பேரை பார்க்குறேன். நீ லீ சூர்யான்னு போட்டால் தான் ப்ரோ, நீ ஒரு நீ அதுதான் ப்ரோ, உன் பேர் தான் ப்ரோ, உன் பிராண்டு சூர்யான்னு போடுங்க. டாக்ஸிக் பாய் ஹாய் ப்ரோ. ப்ரோ நீ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டியா ப்ரோ? டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஐடி இருக்கு பாரு ப்ரோ. நீயே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா பிகாஸ் நான் கொடுக்குறதுக்குள்ளே அது மேலே போயிடும், அப்புறம் கேட முடியாது ப்ரோ. டுமாரோ எக்ஸாமு, ஜெரி ஷாக்கடு, பிரசாந்த் அண்ணா நாக்கடு. ஏய் நான் எங்கடா நாக்கடா நாக்கானே? டேய் தோத்துட்டாங்கடா இவனுங்க, பாட்டுக்கடா டேய். ஏய் பாட்டு காய்ஸ் இங்கே வாங்க, தம்பிங்களா இங்கே வாங்க. பாட்டு தானே நீங்கள் தோத்துட்டீங்களா? அது பக்கத்தில் ஆல்ஃபா லோட்டஸ் டவர் ஃப்ளாட்ஸ். ஓகே தம்பி, நீ வா, அதை வெளியே வந்துட்ட பாரு, வா வா வா. உங்களுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்க, வெளியே தான் இருக்கப்பா, போங்கப்பா. தோத்துட்டீங்களாடா டேய், உங்களை எந்த ஸ்குவாட்ல போட்டாலும் சாவுறீங்களாடா டேய். மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? எந்த ஸ்குவாட்ல போட்டாலும் எந்த ஸ்குவாட்ல போட்டாலும் அடி வாங்கி சாவுறீங்களா டேய்? என்னடா ஆட்டமாட ஆடுறீங்க கைஸ் நீங்கள்? அண்ணா எங்கள் சித்தி ஒரு இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீடு வண்டி அங்கே தான் இருக்கா? சூப்பர் சூப்பரா. லாஸ்ட்டு குளோவாலு போகிறதுக்குள்ள அடிச்சிட்டாங்கண்ணா. ரூம் மேட்ச்சு இருக்கா சொல்லு ப்ரோ. ரூம் மேட்ச்சு ப்ரோ முடிச்சுக்கலாம் ப்ரோ. அதாவது ஒரு மனுஷன் நல்லா தான் போயிட்டுருக்கு அண்ணா. ஹெச்பி கில்லு, எம்டி 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 வெறியா ஆனீங்க ப்ரோ, உண்மையாக நல்லா ஆனீங்க ப்ரோ. பையனுக்கு வந்து ஸ்குவாட் ஆக்சுவலி நான் சரியாக அனுப்பலை, சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் போட்டோம் ப்ரோ. நாளைக்கு போட்டுக்கலாம் ப்ரோ, நாளைக்கு கண்டிப்பாக நல்ல மேட்ச்சாக இருக்கும், நல்ல தரமான ஒரு மேட்ச் நான் கொடுக்குறேன் சரிங்களா? தரமான ஸ்குவாட் அனுப்புகிறேன். இப்போ சும்மா இருக்கணும் பிடிச்சி போட்டேன் அண்ணா. வாய்ஸ் செம்மையாக இருக்குது, தேங்க்யூடா தேங்க்யூடா தம்பி, தேங்க்யூடா. எப்படி ப்ரோ அடி? சூப்பர் சூப்பர் ப்ரோ. சித்தார்த் ப்ரோ நாளைக்கு நாளைக்கு வாங்க ப்ரோ, மறக்காமல் ரிவெஞ்ச் நான் போகிறேன் சரிங்களா? அண்ணா சாரி தீபக் அண்ணா அவுட் ப்ரோ. ப்ரோ சித்தார்த் நாளைக்கு கண்டிப்பாக உங்களை ரிவெஞ்ச் எடுப்போம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. பிகாஸ் வந்து என்ன சொல்லலாம்னா, ஆக்சுவலி வந்து இப்போ நான் வந்து இருக்கிறவன் வச்சு பிடிச்சி போட்டேன் சார். ரீசன் சொல்லவேனா, நாளைக்கு போகலாம் ரிவெஞ்ச் கண்டிப்பாக போகலாம். எம்டி சைக்கோ நாளைக்கு மாஸ் கூப்பிட்டு வரேன் நான் ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ். நெக்ஸ்ட் மேட்ச்சு ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வரேன் ப்ரோ. நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ, கொடுத்துட்டியா ப்ரோ? அப்போ அக்ரி பண்ணிடலாம் ப்ரோ. ஈஸி ஈஸி ப்ரோ, ஈஸி ஈஸி கைஸ். ஏன்னா ஜெரி நல்லா விளாட்னியா?
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மேக்ஸிமம் ஃப்ரெண்ட் லிஸ்ட் ரீச் ப்ரோ. சூப்பர் கேம் பிளே. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆர்த்தி டாட்டா ப்ரோ. டிஏ ப்ரோ. டிஏனா அண்ணா மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. யுவர் நூபு பிளேயர். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் ஐயா மூடின்னு போங்கய்யா. ஆ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. இரா தம்பி கிஷார் பாய் யாரு அண்ணா? நெட்ஒர்க்காகலண்ணா. அந்த கடை சரியில்லை ஜெரி, கடையை மாற்று ஜெரி. கடை சரியில்லைன்னு சொன்னேண்ணா அண்ணே. கம் டு மீ ரூம் மேட்ச் ப்ரோ. உங்களான ரூம் மேட்ச் வர மாட்டேன் ப்ரோ. நீ இன்னே நீ வந்து பார்த்தாலே பெரிய பயமாக இருக்க. உங்களெலாம் நான் வரல ப்ரோ. சோலிட்டேரி மேட்ச் முடிஞ்சுது இங்கே வந்துச்சா? ஐயோ பாவம், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டான் தரணி பையன். என்ன மன்னிச்சிடுங்க தீபகண்ணா. அண்ணா நல்லா இருந்துச்சு அண்ணா, நல்லா இருந்துச்சா? அது சோலிட்டேரி மேட்ச் முடிஞ்சதுல மூடிட்டு வரணுமா இல்லையா? குரூப்பில் போய் என்ன பண்ணிட்டு வருது ப்ரோ? இருங்க இருங்க ப்ரோ. எந்த சக்தி என்ன என்ன பண்ணுறீங்க? முடிச்சதுன்னா வளரும் சரியா? லூசு பைத்தியம். ஏ யாரா இவ எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா என் லைவுக்குனே வந்துடுவீங்களாடா. யுவர் லெவல் என்னோட லெவல் வந்து 106 ப்ரோ. அண்ணா அண்ணா ஜெரி சொல்லு ஜெரி. அண்ணா ஜெரிய மட்டும் காணோம். ஸ்குவாடில் எல்லாம் இருக்கீங்க, ஜெரிய மட்டும் காணோம். டே இங்கே இருக்கு டேயா. ஆஹா மரியாதை நிறைய கொடுக்குறீங்க, நல்லா நல்லா போடுங்க. யோ காகு அதான் போலன்னு தெரியலையா? யா யாரு பண்ற வார்லூப்பு? ஹாய் ப்ரோ. அது யாரு டை நூபு? வார்லூப் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் வார்லூப் ப்ரோ. லைக் பண்ணிட்டு போங்க ப்ரோ. வார்லூப் ப்ரோ வந்தது வந்துட்டீங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க சரிங்களா? ஒரு 5 likes goes to 50 ப்ரோ. என்ன மறைச்சிருங்க தீபக் அண்ணா? அதான் பிரசாந்த் அண்ணா. பிரசாந்த் அண்ணா இங்கே இருக்கு. ஆஹா என்ன உருட்டிட்டு இருக்க, கூப்பிட்டு வச்சு நிற்கிற, அது யாருன்னு கேட்குற? ஸ்டார்ட் பண்ணு. உங்க ஐயா அவ்வளோதான் மரியாதை, பார்த்து பேசுங்க ப்ரோ. வார்லுப்பு ஜெரி உள்ளா ஜெரி. ஏய் சோலிட்டரி வார்லுப்பு அண்ணா ஒரு வீடியோ சென்ட் பண்ணுற பாருங்க. ஹாய் வார்லுப்பு கேமிங் பைக்கர். ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். லைக் பண்ணிட்டு வெளியே பாருங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ என்ன, நான் வரேன் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, ரூம் மேட்ச் இன்னும் போடல ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. நவீன் பாலா இல்லை ப்ரோ, இதுவும் போகலாமா வேணாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. சுஷாந்த் நான் இங்கே இருக்கு. ஐயையோ இது யாரா பெண்கோயின்? நான் ஆஃப்லைன், இப்போ தான் ஆஃப்லைன் போகுது. சும்மா தான் ப்ரோ நின்றுட்டுருக்கேன், ஸ்டார்ட் பண்ணுறது தான் கூட்டு போயிருப்போம் ப்ரோ. சும்மா தான் ப்ரோ நின்றுக்கிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சும்மா தான் நின்றுக்கிட்டுருக்கேன், இரு உள்ளே வரேன். சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் அண்ணா சிஎஸ்ஆர் 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 நான் கிரியேட் இல்லை ப்ரோ. கார்டுலாம் இருக்குது ப்ரோ, அவசரம் இருக்குது ப்ரோ கார்டு. நீ இப்போ உங்கள் கூட நீங்கள் நல்லா ஆடுற பையன், உங்கள் கூட வந்து இப்போ சதிக்கு சமமான யாரை கூப்பிட்டு வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பெருசாக யாரும் கிடையாது. சரி நானே கிரியேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எதோ ஆசைப்பட்றீங்கன்னு உங்களுக்காக கிரியேட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன், பட் டைம் ஆச்சு. இந்த சரி 4 ரவுண்டு மட்டும் வைக்கட்டா ப்ரோ, டக்குன்னு முடிச்சுறீங்களா? 4 ரவுண்டு வைக்கிறேன், டக்குன்னு முடிச்சுங்க. நீங்கள் கேட்குறதால போடுறேன் ப்ரோ. 7 ரவுண்ட்லேயே இருக்கட்டும் டிஃபால்ட்டா. 1090 சைபர் ரூட்டு லிமிட்டட் அமௌண்டும். மிருகா மிருகை மிருகா ஓகே மிருகா 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 ஓகே மிருக ஓகே அண்ணா அண்ணா 3 கல்ச்சர்ஸ் 1 ப்ரோ. யாரும் தம்பி அது 1 ப்ரோலாம் சொல்லு. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ சூர்யா எங்க ப்ரோ? ஆ துர்கர் நீங்கள் ஆப்போசிட்டில் அடிக்கிங்க ப்ரோ. நானே இப்போ ஸ்பெக்டேட் போயிடுவேன். வேறு விஷயம், மை லெவல் 81 சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர் லெவல் ப்ரோ, உண்மையாகவே வெறித்தனமான ஒரு லெவல். யாராக வரீங்களா? 7395240333 password 20. டைம் ஆயிடுச்சு, அதான் யோசிக்கிறேன் நான். அண்ணா எஃப்எஃப் டவுன்லோட் பண்ணவா வேணாமா? டவுன்லோட் பண்ணுறேன் தம்பி. இல்லை லீசுரியா அண்ணா வேண்டாமா அண்ணா, அடிப்பாங்க அண்ணா. ப்ரோ 1v4 ட்ரை பண்ணுறியா ப்ரோ? லீ சூர்யா 1v4 ட்ரை பண்ணுறீங்களா அண்ணா? 1 ப்ரோ யூ ப்ரோ. லீ சூர்யா 1v4 ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேவா? ஒரு பையனை கூப்பிட்டு வச்சிருக்கோம், ரூம் ஐடி பாஸ்வேர்டு. பாவுண்டா அடியே அவரு பிவிஎஸ் நான் கொஞ்சம் சரி சப்போர்ட்டுக்காக கூப்பிட்ருங்க. ஆட்டோம் ப்ரோ. ரூம் ஐடி யாருமே வரலன்னு தான் நான் 1v1 போட்டேன். இப்போ திடீர்னு வந்து ரூம் ஐடின்றீங்க,
பிவிஎஸ் தம்பி வந்துட்டான் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்துட்டு தான் விட்டேன். என்ன சக்தி அண்ணன் அந்த அளவுக்கா கேன பையனா இருப்பேன் நீ யோசிக்கிற பார்க்காமையா இருப்பேன். பிவிஎஸ் எந்த கில்ல இருக்கான்? கில்டுலேயே இல்லையா அவன்? அவனை கில்ல பிடிச்சி போடுங்கடா. நான் ஒரு பாட்டு எனக்கு எஃப்எஃப் வேணா. நீ ஒரு பிளேயர்ரா உங்களுக்கு தெரியல. அடே என்னடா பண்ணுறீங்க ஜெரி? ஏ ஜெரி ஏன்டா அடி பண்ணுறீங்க? நான் வரேன் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ. டீம் கோடு மாட்ரேட்டர் ஃபோன் ஆர் பிசி ஃபோன் ப்ரோ, ஃபோன் ஃபோன் கேம் ப்ளே பெரியா பண்ணுவோம் ப்ரோ. என்ன சக்தி ஜெரி, அண்ணனோட சேர்ந்து அழுத்தா ஜெரி. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா டேய். என்ன சக்தி, ஏன் இப்படி பண்ற சக்தி? ஆனா நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னா ஆமா நான் உங்களை அடிச்சிட்டேன். ஆனா ஐடி பாஸ்வேர்டு அடாடா ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் ஆகி கம்ப்ரோ கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா. விஸ்வா ரே சக்தி இது பாரு, 2v4 சக்தி. அண்ணன் வர வந்திருக்கான், அண்ணன் அசிங்கப்படுத்தாத சக்தி. ஆனா ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்டா. தேங்க் யூ தம்பி. ஓ இந்த மேட்ச் பாருங்க, என்ன ஞாபகம் இருக்கா? பாரு பிவிஎஸ் நல்லா தான் ஆடுவான், பிவிஎஸ் நல்லா தான் ஆடுவான். நான் பார்க்கல பிவிஎஸ் போடுறத, பார்க்கல பிவிஎஸ் நல்லா ஆடுவான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சூர்யா மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பிவிஎஸ் விட்ருங்க. ஒன்று பிவிஎஸ் நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. கூப்பிட்டு போகிற ப்ரோ ரெட் கிங்ஸ். ஏய் இங்கே வாங்க, ஒருத்தர் இங்கே வாங்க, உட்கார் உட்காருங்க வா ஜெரி. சைட் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கோ ஜெரி. யாராவது உட்காருங்கடா அடி. இங்கே அவனே ரிலீஸ் பண்ணிட்டான்டா அடி. என்ன ஞாபகம் இருக்கா ப்ரோ? இருக்கு இருக்கு ப்ரோ. கேமிங் வித் நிஷாந்த் என்னோடய சேனலில் கூட போய் சேனலில் போட்டு வந்தீங்களே. ரன்னிங் அப் இன் த ஷோல்டர் எனக்கு ஒன்று புரிய மாட்டேது. காலி நான் காலி. அண்ணா என் ஐடி வேணுமா? வச்சுக்கிற தம்பி, நீ வருவேன்னு தெரியும். மறுபடியும் உன்னோட கம்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன் சரியா ப்ரோ. ஒன் டேப்லாம் வராது ப்ரோ, ஒன் டேப் லைவில் கண்டிப்பாக சுத்தமாக வராது ப்ரோ. ஏன் சொல்கிறேன்னா ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருக்குது ப்ரோ. இந்த மேட்ச் முடிச்சுட்டு வர கால் வர பேசணும் ப்ரோ. என்ன ப்ரோ டென்ஷன் பண்ணுறானுங்க ப்ரோ? நான் ஓவராக டென்ஷன் பண்ணுறானுங்க ப்ரோ எனக்கு. ஆமாம் ஆப்புனண்ட்டு காலி. எப்படி அடிச்சிங்க? ஒன்றா போங்க பெண்குயினு, பெண்குயினு சொல்லிடுறேன். ஒன்றா போங்க, ஒன்றா போனால் அடிச்சிடலாம். ஓப்பன்ல அடிச்சு ஏறாதீங்க. வா 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 பென்வின். சூப்பர் சூப்பர் சூப்பர். குளோவல் சுத்தி போடு, குளோவல் சுத்தி போடு, குளோவல் சுத்தி போடு. சூப்பரா ஜெரி, ஜெரி சத்தியமா சொல்றேன். அந்த அழுத்து ப்ரோ. அடுத்த மேட்ச் கிரிக்கெட் என்ன கண்டி? கிரிக்கெட்டா கிரியேட் பண்ணுமா ப்ரோ? டைம் ஆச்சு ப்ரோ, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு ப்ரோ. நான் போகணும் ப்ரோ. பாஸ்வேர்ட் 20 ப்ரோ. எனக்கு டைம் ஆச்சு ப்ரோ, நான் எப்பயோ போகணுன்னு இருந்தேன் ப்ரோ. நான் இன்னைக்கு இவ்வளோ லைவ் போகிறதே அதிசயம் ப்ரோ. நான் 3 ஹவர் போட்டிருக்கேன் ப்ரோ. இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு ப்ரோ லைவ் இன்னைக்கு, சரியான இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. இப்போ எனக்கு சாவணும் போல. டேய் தம்பி உனக்கு வயசு ரொம்ப ஆகலை, கண்ணா கம்மல் இருக்கேன் ப்ரோ. கிராண்ட் மாஸ்டரு மாதிரி பிளேஸில் இருக்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். யார் யார் அது? 4368 உங்கள் டீம்மேட்டு பாண்ட் போட்டு கில் பண்ணு சேலஞ்ச்.
சூப்பரா ரெண்டு பக்கம் அடைச்சு வச்சிருக்கோம். அவன் ஒருத்தர் முடிச்சு விடுங்கடா, நசுக்குங்கடா அவனை. டீமேட்டை கில் பண்ணு, டீமேட்டை கில் பண்ணனா இது தான் ப்ரோ. ஆட்ராப்ல யார் ப்ரோ வச்சது? நான் தான் வச்சிருக்கேன். நான் ஒரு பெஸ்ட் ப்ரோ நான். ஆனால் கிராண்ட் மாஸ்டர் சிக்ஸ் பிளேஸ் நீ தம்பி. சூப்பரா சூப்பரா சூர்யா, சூப்பர். முடிச்சு விட்ருங்க மேட்ச், முடிச்சுட்டு போய் லைவ் முடிச்சுட்டு போறேன். ஒரு கால் பண்ணி ஒருத்தனை அடி அடி வாங்க போறேன். நவீன் பாலா ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. சத்தியமா நீ வாழறடா அடி. சோலியாக்கா ஓசி கில், தேங்க்ஸ் அண்ணா. I try to top one. டேய் தம்பி, நான் ரொம்ப டென்ஷன் பண்ணுறேன். டேய் பெனிதே பார்த்துரு. இல்லை என்ன பார்த்துக்க சொல்ல, படித்து நீ பார்த்துருன்னு. இங்கே வாங்கி வாங்கி கூட வாங்கிக்கூட படித்து என் கூட வா, படித்துங்கடா. சரியா, ஆனால் குளோபல் ஸ்பீடு மட்டும் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. ஆனால் வெறியான ஆட்டம் ப்ரோ. டேய் அடிங்கடா டேய், என்னால் அடிக்க முடியாதா? கஷ்டம்டா. பிக் ஃபேன் ப்ரோ, நீ கால் பேசும்போது போனேன். எங்கே போன? எங்கடா அவரு? அடிச்சிங்களா இல்லையாடா? இன்னும் அடிக்காமல் இருக்கீங்க. டேமேஜ் அடிங்க. எனக்கும் டேமேஜ் எங்கன்னு தெரில. சத்தியமா சொல்றேன், சோலிடேரி இருக்குல்ல, அழுத்து 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 ப்ரோ. ஐ வில் கம் ஆல்சோ நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ. ப்ரோ மேட்ச் முடிஞ்சது நாளைக்கு கண்டிப்பாக அவங்க. இந்த ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 6:00 இதே மாதிரி ரூம் மேட்சுகள், பல தரப்பட்ட ரூம் மேட்சுகள் நடத்தப்படும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா? ரீமே கமெண்ட் FFK ஃபன் பேக் ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. லைக் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு மறக்காமல் 6:00 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லைவில் சரிங்களா? இது சும்மா ஒரு ஃபண்டுக்காக போட்டது. லியோ சூர்யாவோட தரப்பு பார்த்து உண்மையாக நல்ல ஒரு ஸ்விச்சிங் ஸ்கில்ல வந்து இருக்கு. க்ளோவல் போகிற ஸ்கில்லும் நிறைய இருக்குது ப்ரோ. நிறைய ஹேக்கர்ஸ் வரானா அப்படின்னா ரீஜியன் பிளேயர்ஸ்ல. சரி ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம் மக்களே, பாய். ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளீஸ், ஒன்லி ஒன் மேட்ச். இல்லை ப்ரோ முடியல ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு வேலை இருக்குது ப்ரோ உண்மையாகவே. எனக்கு இவர் ஏதோ சொல்கிறாரா அண்ணே, ஏதாவது லைவில் சொல்லிக்கோங்கண்ணே, டைம் ஆகுது எனக்கு. சரி பாய் கைஸ், ஜெரி மேலே வெளியே போ ஜெரி. பாய் பாய் பாய், டாடா டாடா டாடா. Bye 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 bye. Boy.